ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஆபத்தானவர்கள். எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. அன்றைய பத்திரிகை செய்தி எப்படிப்பட்டவரையும் நடுங்க வைக்கக்கூடியதாக இருந்தது. சமீப காலமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மனித உயிருக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை என்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அவை ஓரளவுக்கு அடங்கிவிட்டிருக்கின்றன என்று நினைத்த சூழ்நிலையில் அப்போதுதான் வெளிநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கர சம்பவம். புகழ்பெற்ற மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்த நர்சுகள் தங்கியிருந்த கட்டடம் ஒன்று வெடித்து தெரித்திருக்கிறது. உள்ளே இருந்தவர்களுக்கு அலறுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கவில்லையாம். அங்கிருந்தவர்களில் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வந்தவர்கள், அதிகமானவர்கள் கேரளத்தைச் சேர்ந்தவர்கள். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் எதிர்பாராத விபத்துகளில் சிக்கி அங்கிங்காக ஓரிருவர் மரணமடைவது சகஜம். பெரும்பாலும் கார் விபத்துகள் தான் காரணமாக இருக்கும். ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கூட்டுக்கொலை. இப்படிப்பட்ட கொடூரம் இதுதான் முதல் தடவையும் கூட. துப்பறிவாளர்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளில் வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த சம்பவத்தை ஒரு எச்சரிக்கையாகவே குறிப்பிட்டனர். ஆனால் பிரபல துப்பறியும் நிபுணரான புஷ்பராஜ் இந்த சம்பவத்தை வேறொரு கோணத்தில் தான் பார்த்தார். இதற்கு முன்பு நடந்த பல மரணங்களையும் அவர் இந்த விபத்துடன் தொடர்பு படுத்தி பார்த்தார். டிடெக்டிவ் புஷ்பராஜ் புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர். சிக்கலான எத்தனையோ வழக்குகளை மிகவும் சாதாரணமாக கண்டுபிடித்து அவற்றின் மர்ம முடிச்சுகளை அவிழ்த்திருக்கிறார். சமீபத்தில் தான் அவர் கண்டுபிடித்த வழக்குகள் கேஸ் டைரி என்ற பெயரில் பெரிய புத்தகமாக வெளியானது. அவருக்கு வயது 32. உடற்பயிற்சி மூலம் செதுக்கி எடுத்த உடம்பு, அழகானவர், எப்படிப்பட்டவரையும் வசீகரிக்கும் கலையான முகம். அன்றைய செய்தித்தாளில் மரணமடைந்தவர்களில் சிலரது புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. ஒவ்வொரு படத்தையும் அவர் ஊன்றி கவனித்தார். படங்கள் அவ்வளவாக தெளிவாக இல்லை. இறந்தவர்களில் ஒருவர் பக்கத்து ஊர்க்காரர், பெயர் கிரேசி மாத்யூ, வயது 25. சட்டென்று ஏதோ நினைவு வந்தவராக புஷ்பராஜ் மேஜை மீதிருந்த ஃபைலை எடுத்தார். அதில் அந்த விபத்தில் மரணமடைந்த சிலரை பற்றிய குறிப்புகள் வெட்டி எடுத்து பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. உற்று பார்த்தபோது எல்லாம் ஒரே இடத்தில் நிகழ்ந்தது என்பது புரிந்தது. எனவே அவருக்குள் ஓர் ஆர்வம் அதிகரித்தது. இதன் பின்னணியில் ஏதோ ஒரு பயங்கர ரகசியம் இருக்கிறது. அவரது உதடுகள் மந்திரம் போல் உச்சரித்தன. பத்திரிகைகள் எல்லாவற்றையும் ஃபைலுக்குள் மறுபடியும் பத்திரப்படுத்தினார். மரணமடைந்த கிரேசி மாத்யூவின் வீட்டுக்கு போவதென்று முடிவுக்கு வந்தார். அவருக்குள் தோன்றிய சந்தேகத்தை பற்றி அவர் வேறு எவரிடமும் மூச்சு விடவில்லை. அதிகமானவர்கள் இறந்து போயிருப்பதால் எப்படியும் விபத்து குறித்து அதிகாரப்பூர்வமான விசாரணை நடைபெறும் என்று நினைத்து கொண்டார். காலை நேரத்திலேயே கிரேசியின் வீட்டை நோக்கி புறப்பட்டார். வீட்டை கண்டுபிடிப்பது கஷ்டமான காரியமாக இருக்கவில்லை. சற்று பெரிதான அந்த வீட்டின் முன்புறம் பந்தல் போட்டிருந்தார்கள். மனிதர்கள் சற்று அதிகமாகவே குழுமியிருந்தனர். பூத உடல் இன்னும் வந்து சேரவில்லை. 11:30 வந்து சேரும் என்று பேசிக்கொண்டார்கள். புஷ்பராஜ் காலியாக கிடந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டார். அதற்கு பக்கத்தில் நடுத்தர வயது மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார். ஜென்டில்மேன் மாதிரி தெரிந்தார். அவருடன் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக பேச்சை ஆரம்பித்தார் புஷ்பராஜ். மிஸ்ஸஸ் கிரேசியோட சொந்தக்காரர்னு நினைக்கிறேன், பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்டார். தூரத்து சொந்தம். நீங்க? அவர் திருப்பி கேட்டார். நான் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்பதான் தகவல் தெரிஞ்சது, பார்க்கலாம்னு வந்தேன். பாவம், ரொம்பவும் பரிதாபம். அவர் தொடர்ந்தார். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, வசதியான வீடுதான். அவளே பிடிவாதமா இந்த வேலைக்கு போகணும்னு போனாள். அங்க வேண்டியவங்க யாராவது இருந்திருப்பாங்க? அப்படி யாரும் இல்லை. ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்ல இங்கிருந்து 25 பேர் போனாங்க. முக்கால்வாசி பேர் நர்சிங் டிகிரி இல்லாதவங்க தான். இவளுக்கும் கிடையாது. 12,000 ரூபாய் சம்பளம். போய் 3 மாசம்தான் ஆகியிருக்கும். சே, பரிதாபம். புஷ்பராஜ் வருத்தப்பட்டார். போனதிலிருந்து இதுவரையில பணம் எதுவும் அனுப்பி தந்ததா தெரியல. ஒருவேளை அங்கேயே பேங்க்ல போட்டிருப்பாளோ என்னவோ. கடைசியா முகத்தை ஒரு தடவை பாக்குறதுக்கு உடம்பாவது வந்து சேருதே. அவர் நீண்ட பெருமூச்சு விட்டார். நீங்க சொல்ற மாதிரி முகம் அடையாளம் தெரியற மாதிரி இருக்கும்னு தோணல. ஏன்னா வெடிகுண்டு விபத்தாச்சு என்றவர்
வாட்சை கவனித்து விட்டு அங்கிருந்து எழுந்தார். ஆட்கள் அப்போதும் வந்த வண்ணமாகவே இருந்தனர். சட்டென்று வளைவில் திரும்பி கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து 4 பேர் இறங்கினார்கள். கேட்டை தாண்டி நேராக வீட்டுக்குள் நுழைந்தனர். சற்று பின்னாலேயே மற்றொரு மாருதி வேன் வந்து நின்றது. எல்லோரின் பார்வையும் அந்த பக்கமாக திரும்பியது. எதிர்பார்ப்புடன் இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். அதில்தான் உடல் வந்திருந்தது. ஒரு பெரிய பெட்டி. தகடால் மூடப்பட்டிருந்த அந்த பெரிய பெட்டியின் மேற்புறத்தில் மூளை பகுதியில் கனமான கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 8 அங்குல சதுரத்தில் இருந்தது கண்ணாடி. அதன் வழியாக உள்ளிருந்த உடலின் முகம் தெளிவற்று தெரிந்தது. விபத்தில் முகம் சிதைந்து விட்டிருந்தது. முற்றப்பகுதியில் நட்ட நடுவில் 2 பெஞ்சுகளை போட்டு சவப்பெட்டியை அதன் மீது வைத்தனர். அதன் பிறகு அங்கிருந்து ஒரு கூட்டத்தின் அழுகையொலி உயர்ந்தது. புஷ்பராஜ் கேட்டை நெருங்கி உட்புறம் பார்த்தார். அரை மணி நேரத்துக்கு மேல் டெட்பாடியை வைத்திருக்க கூடாது என்று யாரோ சொன்னார்கள். ஆனால் எவரும் அதை பொருட்படுத்தவோ அதற்கு பதிலளிக்கவோ முற்படவில்லை. சிமெட்ரியை நோக்கி உடல் நகர்ந்தது. சவத்தை அடக்கம் செய்வது வரை புஷ்பராஜ் கல்லறை மைதானத்துக்குள் இருந்தார். அப்போதும் அவர் முகத்தில் சந்தேகத்தின் நிழல் படிந்தே கிடந்தது. அங்கிருந்து ஆட்கள் களையத் தொடங்கினர். கடைசியில் மிகவும் குறைவானவர்கள் மட்டும் மீதமாயினர். மீதமிருந்த கூட்டத்தில் காரில் வந்த 4 பேரும் இருந்தனர். அப்படியானால் அவர்கள் இறந்து போனவருக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் புஷ்பராஜ். அங்கிருந்து கிளம்ப முற்பட்ட போது சட் என்று அவருக்குள் ஒரு யோசனை உதித்தது. அன்றிரவை அங்கேயே கழிப்பது என்று தீர்மானித்தார். எனவே நகரில் ஹோட்டல் ஒன்றில் ஓர் அறையை எடுத்தார். காரை நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த சற்று காஸ்ட்லியான ஹோட்டல் அது. மாலை நேரம் வரை தூங்கினார். அவர் எழுந்தபோது 7:00 ஆகிவிட்டிருந்தது. நேராக ரிசப்ஷன் கவுண்டருக்கு வந்தார். உங்க ரெஜிஸ்டரை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் முக்கியமான ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அவர் இங்கேதான் தங்க போறதா என்கிட்ட சொல்லியிருக்கார். புஷ்பராஜ் ரிசப்ஷனிஸ்டிடம் பேச்சு கொடுத்தார். அவர் ரெஜிஸ்டரை புஷ்பராஜிடம் நீட்டினார். புஷ்பராஜ் பெயர்களை கண்களால் துழாவினார். முன்தினம் யாராவது அறை எடுத்திருக்கிறார்களா என்று தேடினார். அப்படி ஒரு பெயர் இருந்தது. கபர் சிங், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அதே போல் மேலும் இருவர். அவர்களும் அதே வேலையை தான் குறிப்பிட்டிருந்தனர். 4வதாக ஜஸ்டின் பிரான்சிஸ். அட, அவரும் மெடிக்கல் ரெப் தான். புஷ்பராஜின் சந்தேகம் வலுவடைந்தது. அவருக்கே தோன்றியது. இங்க பக்கத்துல டாக்டருங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதாவது பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்றவங்க? ரிசப்ஷனிஸ்ட் வாலிபரிடம் கேட்டார் புஷ்பராஜ். அதோ தெரியுது பாருங்க, அது கூட ஒரு கிளினிக் தான். சார்லிஸ் கிளினிக். டாக்டர் பேரு சார்லி. அந்த 2 மாடி கட்டிடம் அதுதான். தேங்க்ஸ். புஷ்பராஜ் அங்கிருந்து வெளியேறினார். கிளினிக்கை நெருங்கினார். டாக்டர் சார்லி இருந்தார். புஷ்பராஜ் டாக்டரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஒரு பத்திரிகை நிருபராக. சார், எனக்கு பழக்கமான ஒரு மெடிக்கல் ரெப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவர் பேரு கபர் சிங். அவரோட ஃப்ரெண்டு ஜஸ்டின் பிரான்சிஸ். இங்கே உங்களை வந்து சந்திச்சுட்டு போனாங்களா சார்? புஷ்பராஜ் கேட்டார். டாக்டர் சார்லி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். இல்லையே, நீங்க சொல்ற பேர்ல மெடிக்கல் ரெப்புங்க யாரும் இங்க வந்ததாக ஞாபகம் இல்லை. நீங்க சொன்ன பேர்ல எந்த ரெப்பையும் நான் இதுவரை சந்திச்சதாகவும் ஞாபகம் இல்லை, டாக்டர் சொன்னார். நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிய புஷ்பராஜ் நேராக ஹோட்டல் அறைக்கு திரும்பினார். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் 4 பேர், கிரேசியின் வீட்டுக்கு வந்தவர்களும் 4 பேர். அந்த 4வரின் முகங்களும் புஷ்பராஜின் மனத்தில் எதையோ கிளப்பிவிட்டன. சவப்பெட்டி வந்த வேனுக்கு முன்பாக வந்த காரில் 4 பேர் வந்ததை அவர் கவனித்திருந்தார். எந்தவித நோக்கமும் இல்லாமல் தான் அப்போது கவனித்தார். ஆனால் அவர்கள் கவனத்துக்குரியவர்கள் என்று அவரது மூளை எச்சரித்தது. யார் அவர்கள்? அந்த 4 பேர் தானா இங்கும் அறையெடுத்திருப்பவர்கள்? 8 மணிக்கு சாப்பாட்டின் முன் அமர்ந்திருக்கும் போதும் அவரது சிந்தனை அதிலேயே உழன்றது. அவர்களது திட்டம் என்னவாக இருக்கும்? சட் என்று கிரேசியின் உடலை அடக்கம் செய்த கல்லறை அவரது நினைவுக்கு வந்தது. அங்கே உடனே போ என்று அவருக்குள் ஏதோ ஒன்று உசுப்பியது. 11:00 ஆன போது புஷ்பராஜ் தயாரானார். கிரேசியின் உடலும் 4 தடியர்களும் மாறி மாறி அவரை அலைக்கழித்தனர். இந்த இரவில் அந்த கல்லறையில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அவர் கணக்கிட்டார். ஹோட்டலில் இருந்து கல்லறை 5 கிலோமீட்டர் தூரம். 4 கிலோமீட்டர் தூரம் ஆட்டோ பயணம், மீதம் நடக்க வேண்டிய தூரம். அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்.
11:30 மணிக்கு ஆட்டோவில் ஏறியவர் திட்டமிட்டபடி இறங்கி நடக்க தொடங்கினார். 12:30 கல்லறை காம்பவுண்டுக்கு வெளியே ஏறத்தாழ 20 மீட்டர் தொலை கல்லறை காம்பவுண்டுக்கு வெளியே ஏறத்தாழ 20 மீட்டர் தொலைவில் படர்ந்து பரவியிருந்த ஆலமரத்தின் அடியில் உட்கார்ந்தார். சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தி லைட்டரால் பற்ற வைக்க முயன்ற போது தொலைவில் கார் ஒன்றின் ஹெட்லைட் வெளிச்சம் தெரிந்தது. சிகரெட்டையும் லைட்டரையும் பாக்கெட்டுக்குள் போட்டார். அவர் உட்கார்ந்திருந்த மரத்தை நோக்கித்தான் கார் வந்து கொண்டிருந்தது. அவர் எழுந்து பின்பக்கமாக மறைந்தார். கார் மரத்தின் கீழ் வந்து நின்றது. அதிலிருந்து 4 பேர் இறங்கினர். நேராக கல்லறியின் கேட்டை நெருங்கி அதன் தாழ்பாலை திறந்தனர். புஷ்பராஜ் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்தனர். கிரேசியின் உடலை அடக்கம் செய்த கல்லறையை நெருங்கினர். நில ஒளியில் தூரத்தில் நடப்பதெல்லாம் தெளிவாக தெரிந்தது. என்ன செய்ய போகிறார்கள்? அவர் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். அவர்கள் கிரேசியின் கல்லறையை திறப்பதில் ஈடுபட்டனர். நின்ற இடத்தில் இருந்து கல்லறையை நோக்கி நடந்தார். மர நிழல்களிலேயே நடந்து காம்பவுண்ட் சுவரை நெருங்கினார் புஷ்பராஜ். அதற்குள் அவர்கள் கல்லறையிலிருந்து சவப்பெட்டியை வெளியே எடுத்து விட்டனர். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அறியும் ஆவலுடன் புஷ்பராஜ் மூச்சை அடக்கியபடியே அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 2. புஷ்பராஜ் அவர்களையே கவனித்துக் கொண்டிருந்தார். சவப்பெட்டியை மேலே எடுத்தவர்கள் அப்படியே கவிழ்த்தார்கள். 2 பேர் காரின் டிக்கியில் இருந்து சற்று பெரிய பெட்டியை எடுத்து வந்து சவப்பெட்டியின் அருகே வைத்தனர். கொண்டு வந்த பெட்டிக்குள் இருந்து சுத்தியலையும் உளியையும் எடுத்து சவப்பெட்டியின் அடிப்புறத்தை உடைத்தனர். பிறகு அதற்குள் இருந்து எதையோ வெகு கவனத்துடன் எடுத்து தாங்கள் கொண்டு வந்த பெட்டியில் வைத்தனர். சட்டென்று காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தார் புஷ்பராஜ். யாரிடாது அவர்களில் ஒருவன் சடக்கென்று திரும்பினான். அதற்குள் புஷ்பராஜ் அவர்களை நெருங்கிவிட்டிருந்தார். தாமதிக்காமல் இருவர் புஷ்பராஜ் மேல் பாய்ந்தனர். புஷ்பராஜ் அவர்களை வெகு லாவகமாக சமாளித்தார். இருவரும் தூரத்தில் பொத்தென்று விழுந்தனர். அதில் ஒருவன் நேராக ஒரு சமாதியின் சிலுவை மீதே ஐயோ என்று அலறியபடி விழுந்தான். இப்படி ஒரு எதிர்ப்பை அவர்கள் எதிர்பார்க்காததால் கைவசம் ஆயுதங்கள் எதையும் எடுத்து வரவில்லை. புஷ்பராஜும் இப்படி யூகித்திருந்தார். அவரிடம் துப்பாக்கி இருந்தது. எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்த கூடாது என்று நினைத்தார். காரணம், வெடியோசை கேட்டால் அக்கம் பக்கத்தில் இருந்து யாராவது வந்து கூடிவிட்டால் தன்னுடன் மோதிக்கொண்டிருப்பவர்கள் வேறு ஏதாவது சாகச முயற்சியில் ஈடுபடலாம். எனவே தவிர்ப்பதுதான் நல்லது. அதற்குள் 3வது மனிதன் அவரை நெருங்கினான். அவரை நோக்கி ஓங்கிய அவன் கையை பிடித்து இழுத்து அடிவயிற்றில் ஓங்கி மிதித்தார். அவன் பின்புறமாக சரிந்தான். 4வது நபர் அதுவரை நடந்த எதையுமே கவனிக்காதவனைப் போல் சவப்பெட்டிக்கு உள்ளிருந்து எதையோ எடுத்து மற்றொரு பெட்டிக்குள் எச்சரிக்கையுடன் வைத்துக் கொண்டிருந்தான். தன் நண்பர்கள் வந்த விருந்தாளியை சமாளித்துக் கொள்வார்கள் என்று அசையாத நம்பிக்கை கொண்டவனைப் போல் இருந்தான். அதற்குள் முதலில் விழுந்த இருவரும் எழுந்துவிட்டனர். சிலுவை மீது விழுந்தவனது தொடைப்பகுதியில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு 3 பேரையும் புஷ்பராஜ் ஏக காலத்தில் ஒற்றை மனிதனாக நின்று சமாளித்தார். பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தவன் தன்னுடைய வேலையை முடித்துக் கொண்டு காரை நோக்கி நடந்தான். அப்போதும் போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருந்தது. ஆகாயத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த மேகத்துண்டுகள் அவ்வப்போது நிலவை மறைத்தன. இந்த நிழல் வெளிச்ச விளையாட்டில் கல்லறையின் சிலுவைகள் அசைந்து விளையாடின. சட்டென்று ஒரு பெரிய மேகம் நிலவை மறைத்தது. மொத்த கல்லறை பகுதியுமே இருட்டில் ஆழ்ந்தது. அதே வினாடியில் புஷ்பராஜின் தலை மீது ஒரு இடி இறங்கியது. அப்படியே பின்புறம் சரிந்தார் நினைவிழந்து. வேண்டாம், கொல்லாதீங்க. அதில்லாம எவ்வளவு வழிகள் இருக்கு. அவர்களில் ஒருவன் கொஞ்சம் ஈவு இரக்கம் உள்ளவன் போல் தெரிந்தான். பெட்டியை காரில் கொண்டு போய் திரும்பி வந்தவனின் கையில் ஒரு ஜாக்கிலிவர் இருந்தது. அதை கொண்டுதான் புஷ்பராஜின் தலையில் போட்டிருந்தான். தெளிவில்லாத வெளிச்சத்தில் அவர்கள் 4வருமாக சேர்ந்து சவப்பெட்டியை பழைய இடத்திலேயே வைத்தனர். இவனை என்ன செய்யலாம்? ஜாக்கிலிவர் வைத்திருந்தவன் கேட்டான். இது மாதிரியே பண்ணிடு, யாரோ ஒருவன் சொன்னான். 2 பேர் சேர்ந்து புஷ்பராஜை தூக்கி கல்லறைக்குள் போட்டனர். மேற்புற ஸ்லாபை இழுத்து மூடினர். 4வரும் கல்லறை காம்பவுண்டில் இருந்து வெளியே வந்தனர். கார் ஸ்டார்ட் ஆனது. வந்த வழியே திரும்ப போகவும் செய்தது. அதற்குள் தூரலாக பெய்த மழை மெதுவாக உயர்ந்து வலுத்தது. கல்லறை மீது இழுத்து மூடப்பட்டிருந்த ஸ்லாபின் மேல் மழை துளிகள் வலுவாக விழுந்து சிதறிக் கொண்டிருந்தன. ஸ்லாபின் மீது விழுந்த மழை நீர் நேரமாக ஆக
தேங்கி அதன் இடைவெளி வழியாக உட்புறம் சொட்டியது. புஷ்பராஜின் முகத்தில் குளிர்ந்த நீர் இடைவிடாமல் சுரிந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 15 நிமிடத்துக்குள் மயக்கத்தில் இருந்து விடுபட்ட புஷ்பராஜ் கண்களை மெதுவாக திறந்தார். அப்போதும் மழை நீர் உட்புறம் சொட்டி கொண்டிருந்தது. கைகளால் தடவி பார்த்தபோது தான் ஏதோ ஒரு இடுங்கிய இடத்தில் கிடக்கிறோம் என்பது புரிந்தது. தன் உடல் கிடப்பது ஒரு பெட்டியின் மீது என்பதும் தெரிந்தது. புஷ்பராஜின் உடல் ஒரு கணம் நடுங்கியது. தான் கல்லறைக்குள் இருக்கிறோம் என்பது அப்போதுதான் அவருக்கு உரைத்தது. மேற்புற இடைவெளியிலிருந்து மிகவும் சன்னமான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. நிலவு மேக கூட்டங்களின் பிடியிலிருந்து முற்றிலும் விலகிவிட்டதாக தெரிந்தது. எழுந்திருக்க முயன்றார். ஆனால் உடம்பை நிமிர்த்தவே முடியவில்லை. தலைப்பகுதி கான்கிரீட் ஸ்லாபில் பட்டது. எப்படி இருந்தாலும் மூச்சு திணறல் ஏற்படவில்லை என்பதில் நிம்மதியடைந்தார். மேற்புற ஸ்லாபை எப்படி நகர்த்துவது என்று ஆலோசித்தார். உடனே வேறொரு யோசனை தோன்றியது. மல்லாக்கப்படுத்திக் கொண்டு தான் கற்று வைத்திருக்கும் யோகா முறைகள் சிலவற்றை சோதித்து பார்க்க வேண்டியதுதான். புஷ்பராஜ் படுத்திருந்த பெட்டியின் மீது உடம்பை நன்றாக படிய வைத்துக் கொண்டு கால்களால் ஸ்லாபை நெம்பினார். சற்று நேரம் அதே நிலையிலேயே இருந்துவிட்டு உடலின் மொத்த சக்தியையும் திரட்டி விசையுடன் கால்களால் தள்ளினார். மெதுவாக உயரத் தொடங்கிய ஸ்லாப் ஒரு கட்டத்துக்கு மேல் சரிய தொடங்கியது. ஸ்லாபின் இடைவெளி அதிகமாவதை ஒட்டி அவரது முயற்சியும் முன்னிலும் மூர்க்கம் பெற்றது. கடைசியாக ஒரு முனகலுடன் அந்த ஸ்லாப் செங்குத்தாக சரிந்தது. ஓர் ஆள் வெளியேறத்தக்க இடைவெளியை ஏற்படுத்தியது. அப்பாடா, புஷ்பராஜ் நிம்மதி பெருமூச்சு விட்டார். மெதுவாக எழுந்தவர் முதலில் தலையை மட்டும் உயர்த்தி வெளியே பார்த்தார். உயரம் அவரது தோள் வரை இருந்தது. இரண்டு கைகளையும் பக்கவாட்டுகளில் பதித்து ஓர் எம்பு எம்பினார். மழை சுத்தமாக நின்றுவிட்டிருந்தது. எனினும் அவ்வப்போது ஒவ்வொரு துளிகள் மெதுவாக சோம்பலுடன் விழுந்தன. வெளிப்புற காற்றை சுவாசித்த போது அவருக்கு புத்துணர்ச்சி தோன்றியது. மேலே வந்தவுடன் ஸ்லாபை பழையபடி இழுத்து மூடிவிட்டு நேராக கேட்டுக்கு வந்தார். அவர்கள் வந்த கார் அங்கு இல்லை. வலது மணிக்கட்டை உயர்த்தி பார்த்தார். நல்ல வேளையாக வாட்ச் கையிலேயே இருந்தது. மணி 2:30 மேலாகி இருந்தது. சற்று தொலைவு வந்த பிறகு ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஒன்று தென்பட்டது. நெருங்கினார். டிரைவர் பின்புறம் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். எழுப்பினார். ஆட்டோ கிளம்பியது. கல்லறைக்குள் ஒரு பிணத்துடன் கிடந்ததை நினைத்த போது அவர் உடல் சிலிர்த்தது. வாழ்க்கையில் யாருக்குமே நேராத ஒரு அனுபவம். ஹோட்டலை அடைந்ததும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்களை பற்றி விசாரித்தார். அவர்கள் இரவே அறையை காலி செய்து விட்டு போய்விட்டதாக தெரிவித்தார் நைட் டியூட்டி ரிசப்ஷனிஸ்ட். பொழுது விடிவது வரை அறையில் தங்கியிருப்பதென்று தீர்மானித்தார். பாத்ரூமில் நுழைந்து நன்றாக குளித்தார். லுங்கிக்கு மாறினார். உடல் அசதி பெருமளவு குறைந்தது போல் தோன்றியது. தலைப்பகுதியில் அப்போதும் வின் வின் என்று திரித்துக் கொண்டிருந்தது. கட்டிலில் ஏறி படுத்தார். திரும்பியும் புரண்டும் பொழுதை விடிய வைத்தார். 8 அங்கிருந்து கிளம்பினார். தனது இடத்துக்கு வந்தவுடன் கிரைம் பிரான்ச் SP தாமஸுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் அலுவலகத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த வேளை. மிகவும் அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதால் மாலையில் சந்திப்பதாக சொல்லி ரிசீவரை வைத்தார். பெட்டியிலிருந்து டைரியை எடுத்து இரவு அனுபவங்களை அதில் எழுதி வைத்தார். மாலை நேரத்தில் சொன்னபடியே தாமஸ் புஷ்பராஜை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். போலீஸ் கிளப்பில் சந்திக்கலாம் என்றனர். புஷ்பராஜ் காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பை அடைந்தார். ஏதோ முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் புஷ்பராஜ் இவ்வளவு பரபரப்பு அடைய மாட்டார் என்று நினைத்து கொண்டார் தாமஸ் ஜேக்கப். நாம இப்படி ரிலாக்ஸா சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது என்ற ஜேக்கப் சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒன்றை உருவிக்கொண்டு புஷ்பராஜிடம் நீட்டினார். சந்தர்ப்பம் வர வேண்டாமா? புஷ்பராஜ் சிகரெட் ஒன்றை எடுத்து கொண்டார். என்னமோ சிக்கி இருக்குன்னு தோணுதே. உண்மைதான், ரொம்ப நாளா டிபார்ட்மெண்ட்க்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்று தொடங்கிய புஷ்பராஜ் நடந்ததை விவரித்தார். ஜேக்கப் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டார். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த ஸ்லாப்ல மட்டும் இடைவெளி இல்லாம இருந்தா என்ன ஆகியிருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஜேக்கப் இடது கையால் நெற்றியை தாங்கியபடி பேசினார். எந்த ஒரு லூப் ஹோலும் இல்லாம கடவுள் அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டார். சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் போட்டபடி புஷ்பராஜ் சொன்னார். நாம மறுபடியும் அந்த டெட் பாடியை பரிசோதனை பண்ணி பார்த்தா என்ன? சற்று நேர யோசனைக்கு பிறகு ஜேக்கப் கேட்டார். வேண்டாம், நாம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாகவே காட்டிக்க வேண்டாம். குற்றவாளிங்க தப்பிக்கவும் ஏராளமான வழிகள் இருக்கு. அப்படியானா மறுபடியும் மரணம் நடக்காதா? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் விசாரிச்சதை வச்சு யூகிச்சா
அந்த நர்ஸ் வேலை செஞ்ச ஆஸ்பத்திரியோட நிர்வாகிகளுக்கும் இந்த விஷயத்துல தொடர்பு இருக்கலாம்னு தோணுது. இருக்கலாம், இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லையே. நம்ம வேலையே அதுதானே, தேடுவோம். வெளிநாட்டிலையும் நம்ம நாட்டிலையுமா செயல்படுற ஒரு அண்டர் கிரவுண்ட் குரூப் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது உண்மை. புஷ்பராஜ் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். அப்படித்தான் இப்ப எனக்கும் தோணுது. சரி, நான் கிளம்புறேன். அந்த பெண்ணோட குடும்பத்தாரை ஒரு தடவை சந்திச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். புஷ்பராஜ் எழுந்தார். அவர் அந்த அம்பாசிடர் கார் போலீஸ் கிளப்ல இருந்து கிளம்பியது. புஷ்பராஜ் தனியாகத்தான் வசிக்கிறார். சமையலுக்கு ஒரு சமையல்காரன். காலையில் வந்தால் வேலைகளை முடித்து விட்டு மாலை நேரத்திலேயே தனது வீட்டுக்கு போய்விடுவான். இரவு அங்கு தங்குவதில்லை. சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை பத்திரிகைகளை புரட்டினார். அதற்குள் தான் போக வேண்டிய இரண்டு இடங்கள் அவருக்குள் தீர்மானமானது. உட்கார்ந்த இடத்தில் இருந்து எழுந்து கேசட் ஒன்றை தேடி எடுத்து விசிஆரில் திணித்து விட்டு பிளே பட்டனை தட்டினார். ஷெர்லாக் ஹோம்ஸின் துப்பறியும் கதை ஒன்று திரைப்படமாக இருந்தது. அது திரையில் உயிர் பெற்று ஓடியது. ஏறத்தாழ 11 மணிக்கு படம் முடிந்தது. விளக்குகளை அணைத்து விட்டு படுக்கையில் சரிய முற்பட்ட போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. காலிங் வெல் இருக்கும் போது ஏன் கதவை தட்டுகிறார்கள்? யோசித்தவாறே கதவை நெருங்கினார். யாரது? புஷ்பராஜ் கேட்டார். நானாங்க, கிரேசி மேத்யூ. ஓர் இளம் பெண்ணின் குரல். என்ன? புஷ்பராஜ் திடுக்கிட்டார். துப்பறிவாளர் புஷ்பராஜின் மூளையில் சட்டென்று ஒரு மின்னல் பாய்ந்தது. இந்த அனுபவமும் புதியதுதான். கிரேசி மேத்யூ என்ற பெயர் அவரது சிந்தனையில் சதா உலவிக் கொண்டிருந்தது. அது அவ்வளவு சீக்கிரம் மறையக்கூடியதல்ல. தற்போதைய விசாரணைகளும் தாக்குதல்களும் அவள் தொடர்பானதுதான். உண்மையில் அவள் மரணத்துக்கான அல்லது அந்த விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது மட்டுமா, அவளது உடலை புதைத்த கல்லறைக்குள் அவளது சவப்பெட்டி மீதுதான் நினைவற்று படுத்திருந்தோம் என்பதை எண்ணி பார்த்தபோது அவர் மனதில் பல்வேறு உணர்வுகள் முளைவிட்டன. கிரேசி மேத்யூ இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? அப்படியானால் அது ஒரு நாடகமா? அவளை உயிருடனேயே சவப்பெட்டிக்குள் வைத்திருந்தார்களோ? இந்த விபத்து என்பதே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தி கொண்டு வர ஒரு வழியோ? கதவை திறங்க, பயமா இருக்கு. வெளியில் இருந்து மறுபடியும் அந்த பெண் குரல் கேட்டது. எது வந்தாலும் சரி என்று புஷ்பராஜ் கதவை திறந்தார். வெளிப்புறத்தின் அரண்ட வெளிச்சத்தில் ஓர் இளம்பெண். வெளிநாட்டு வாசனை மூக்கை தாக்கியது. வெள்ளை பிளவுஸ், புடவை, எண்ணெய் போட்டு வாராத பாப் கட்டிங் செய்யப்பட்ட தலைமுடி. திகில் படத்தில் இடம்பெறும் ஒரு கதாபாத்திரம் மாதிரி நின்று கொண்டிருந்தாள். சன்னமான பயம் அவர் இதயத்தில் ஓட்டி கொண்டிருந்தாலும் புஷ்பராஜ் அவளை உள்ளே வந்து உட்கார சொன்னார். உள்ளே நுழைந்தாள். புஷ்பராஜ் உடனே கதவை மூடி தாழிட்டார். அவளை தொடர்ந்து யாரும் வீட்டுக்குள் நுழையாதிருக்கவே அப்படி செய்தார். ஆவிகள் கூட்டமாக வருமோ இல்லையோ, ஆட்கள் வரலாமே. அறையின் லைட் வெளிச்சத்தில் புஷ்பராஜ் அவளை ஏற இறங்க பார்த்தார். சவப்பெட்டியில் இருந்தவளின் முகத்தை புஷ்பராஜ் கவனிக்கவில்லை. ஆனால் பத்திரிகையில் வெளியான படம் அவர் மனதில் பதிந்திருந்தது. இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சோதித்து பார்த்து விடுவது என்று நினைத்தார். ஒரு நிமிஷம் உட்கார்ந்திருங்க, தோ வந்துடுறேன். ஃபைலில் இருந்து பேப்பரை எடுப்பதற்காக மற்றொரு அறைக்குள் நுழைந்தார். பேப்பரை எடுத்து கிரேசி மேத்யூவின் படத்தை பார்க்க முற்பட்ட போது திடுமென்று விளக்குகள் அணைந்தன. வீடு முழுவதும் இருளில் ஆழ்ந்தது. சட்டென்று தீப்பெட்டியை எடுத்து மேஜை மீது தயாராக வைத்திருந்த பருமனான மெழுகுவத்தியை கொளுத்தினார். சரியாக அந்த தருணத்தில் மின்சார தொடர்பு தடைப்பட்டது. அவருக்குள் சந்தேகத்தை எழுப்பியது. சரியாக அந்த தருணத்தில் மின்சார தொடர்பு தடைப்பட்டது அவருக்குள் சந்தேகத்தை எழுப்பியது மெழுகுவத்தி வெளிச்சத்தில் படத்தை பார்த்தார். ஏறத்தாழ வந்திருப்பவள் மாதிரியேதான் இருந்தது. ஒருவேளை வந்திருப்பவள் தான் கிரேசி என்றால் அவள் எதற்காக தன்னை தேடி வர வேண்டும்? அவளது வீட்டுக்கோ சொந்தக்காரர்களிடமோ தானே போயிருக்க வேண்டும்? பத்திரிகை மற்றும் மெழுகுவத்தியுடன் வரவேற்பறைக்கு திரும்புவதற்காக நகர்ந்த போது அந்த பெண் அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். நான் தானாங்கிற சந்தேகத்தை போக்க படத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்களா? அவள் கேட்டாள். உண்மைதான். இதுக்கு முன்னால் நேர்ல பார்க்காத ஒருத்தரை வேற எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? புஷ்பராஜ் திருப்பி கேட்டார். நியாயம்தான், ஒப்புக்கொண்டாள். மேற்கு புறமாக திறந்து கிடந்த ஜன்னல் வழியாக உள்ளே வீசிய காற்று மெழுகுவத்தியின் தீநாளத்தை படபடப்புடன் அசைத்து கொண்டிருந்தது. மெழுகுவத்தி அணையாமல் இருக்க பருமனான புத்தகம் ஒன்றை அதற்கு பின்னால் எடுத்து வைத்தார். என்னால நம்ப முடியல. புஷ்பராஜ் அவள் முகத்தை பார்த்தபடி சொன்னார். நம்பலாம், நானேதான். அவள் கட்டிலில் அமர்ந்தாள்.
மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவர் அவளை ஊன்றி கவனித்தார். அவளிடம் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பதாக அவருக்கு தோன்றியது. சட்டென்று பின்னோக்கி நகர்ந்தவர் மேஜை டிராயரை திறந்து அதற்குள் இருந்து ரிவால்வரை எடுத்தார். ஆவிகளை சுட்டாலும் அவங்க சாக மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் இப்ப அதை சோதிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். புஷ்பராஜ் ரிவால்வரின் குழல் முனையை அவள் தொண்டையில் அழுத்தினார். உண்மையை சொல்லு, உன்னை அனுப்பி வச்சுடியார், புஷ்பராஜ் கேட்டார். நம்புங்க பிளீஸ், நான் தான் கிரேசி மேத்யூ. ஆவியெல்லாம் கிடையாதுங்கிற? இல்லை. சரி, எதுக்காக இங்க வந்திருக்க? உங்களை சந்திக்க. எதுக்காக? நீங்க தான் என்னை காப்பாற்றினீங்க. அவரது சிந்தனை பின்னோக்கி நகர்ந்தது. தான் வரும்போது கல்லறையின் ஸ்லாபை மூடிவிட்டு தான் வந்தோம். அதை மறுபடி நகர்த்தி வெளியேறும் சக்தி இவளுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, சவம் பெட்டிக்குள் அல்லவா இருந்தது? இன்னும் என் சந்தேகம் விலகலை, புஷ்பராஜ் சொன்னார். அப்படின்னா வாங்க கல்லறைக்கே போய் பார்க்கலாம், அவள் சொன்னாள். சரி, கிளம்பு. புஷ்பராஜ் ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அவளுடன் கிளம்பினார். கார் மறுபடியும் செமிட்ரியை நோக்கி விரைந்தது. கல்லறை மைதானத்தின் கேட் திறந்தே கிடந்தது. இருவரும் காரில் இருந்து இறங்கி உள்ளே நுழைந்தனர். கிரேசி மேத்யூவை அடக்கம் செய்த கல்லறையை நெருங்கினர். கல்லறையின் மேற்புற ஸ்லாப் முற்றிலுமாக நகர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. புஷ்பராஜ் அவள் முகத்தை பார்த்தார். வாங்க, அவர் அழைத்தார். இருவரும் காரை நெருங்கினர். ஏறிக்கங்க. எங்க போறோம்? உங்க வீட்டுக்குத்தான். வேண்டாம், என்னை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. இல்லை, சந்தோஷப்படுவாங்க. நான் அங்க போக மாட்டேன். வேற என்ன பண்ண போறதா உத்தேசம்? உங்களோட வரலாம் இல்லையா? சற்று நேர யோசனைக்கு பிறகு சரி என்றார். திரும்பு பயணத்தின் போது புஷ்பராஜின் மனம் பல்வேறு சிந்தனைகளால் குழம்பி கிடந்தது. வீட்டுக்கு போன பிறகு மற்றவற்றை பற்றி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்று நினைத்தார். கிரேசி, உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிடலாம் இல்லையா? வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டார். தாராளமா, சந்தேகம் இன்னும் மிச்சமீதி இருக்கா? அவள் கேட்டாள். இதுவரைக்கும் நாம ரெண்டு பேரும் நாடகமாடினதா தான் தோணுது. யதார்த்தத்துக்கு திரும்பலாமா? புஷ்பராஜ் மறுபடியும் துப்பாக்கியை கையில் எடுத்தார். நீங்க இன்னும் என்னை நம்பலையா? அவளது குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. இல்லை, இப்போ நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். புஷ்பராஜ் அவளை மிக நெருங்கி அவள் கால்களை உற்று பார்த்தார். உண்மையை சொல், நீ யார்? இல்லை, இப்போ நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். புஷ்பராஜ் அவளை மிக நெருங்கி அவள் கண்களை உற்று பார்த்தார். உண்மையை சொல், நீ யார்? நீ பேசலனா நான் போலீஸில் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். கல்லறையில் இருந்த சவம், காணாமல் போன வழக்கு கூட உன்மேல் வரும். சொல்லு, உன்னை அனுப்பினது யார்? புஷ்பராஜ் அவள் நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டியபடி கேட்டார். நான் கிரேசி மேத்யூ, அவள் எந்த விதமான பயமும் இல்லாமல் சொன்னாள். உன் பேரு கிரேசி மேத்யூவா இருக்கலாம், ஆனா நீ இறந்து போனவ இல்ல. உன்னையும் நான் அந்த கல்லறையில போட்டு மூட வேண்டி வரலாம். ஒரு பொட்டு சத்தம் கூட வெளியே கேட்காம ஆளை கொள்ற வித்த எனக்கு தெரியும் என்றவர் சட்டென்று ஆணையில் தொங்கிய பிளாஸ்டிக் கயிறை இழுத்து அவள் கழுத்தில் போட்டு இருக்க தொடங்கினார். ஒரு வினாடி அவள் வேதனையால் துடித்தாள். இப்பாவது சொல்லு, இல்லனா உனக்கு மட்டும் பொழுதே விடியாமல் போயிடும். புஷ்பராஜ் கழுத்து கயிற்றை மேலும் இருக்கினார். சொல்றேன், என்னை கொண்டுடாதீங்க. அவள் புஷ்பராஜின் இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்தாள். நீ சொல்ல கூட வேண்டாம், உன்னை சொல்லி அனுப்பினவனோட விலாசத்தை சொல்லு, வா என் கூட. கயிற்றை உருவி எடுத்தபடி சொன்னார். அவர் சொல்வதை கேட்பதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லை. அவருடன் வீட்டுக்கு வெளியே வந்தாள். கார் கேட்டை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தது. எந்த பக்கம் போகணும் விசாரித்தார். நேராகவே போக சொல்லி அவள் சைகை செய்தாள். சற்று தொலைவு சென்றதும் ரோட்டின் இடது புறம் வளர்ந்திருந்த மரத்தின் கீழ் நின்றது அம்பாசிடர். காரின் முன்புறம் மஞ்சள் விளக்கு எரிந்தது. மெதுவாக அது நகர்ந்து சாலையை தொட்டது. புஷ்பராஜின் காரை பின்தொடர்ந்து வந்தது. ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு புஷ்பராஜின் கார் இடதுபுறமாக திரும்பியது. தார்படாத சாலை அது. ஒரே ஒரு கார் மட்டும்தான் அந்த பாதையில் போக முடியும். பாதையின் இருபுறமும் புதர் மண்டி வளர்ந்திருந்தது. பாதை புதிதாக போட்டது போல் பளிச்சென்று இருந்தது. வலதுபுறம், அவள் சொன்னாள். அந்த பக்கம் பாதை இல்லையே? அவர் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார். ஆமாம், வழி இல்லை. அவள் பின்புறம் திரும்பி பார்த்தாள். அப்போது பின்னால் வந்த காரின் மஞ்சள் லைட் அணைந்தது. புதர் செடிகளின் மீது புஷ்பராஜ் காரை செலுத்தினார். தொலைவில் ஒரு கேட் தெரிந்தது. அத்தியாயம் 4.
என்னமோ ஒரு திட்டத்துடன் தான் இவள் தன்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்று புஷ்பராஜுக்கு புரிந்தது. மேற்கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால்தான் தப்பிக்க முடியும். எனவே அவர் காரின் அருகேயே நின்றார். எதிர்பாராமல் தான் அந்த தாக்குதல் நிகழ்ந்தது. பின்னால் வந்த காரிலிருந்து நாலைந்து பேர் தாவி குதித்து வந்தனர். அவர்களின் கைகளில் ஆயுதங்கள் இருந்தன. புஷ்பராஜ் ரிவால்வரை எடுத்து முதலில் வந்தவனை சுட்டார். அவன் துடித்து விழுந்தான். சட்டென்று கிரேசி மாத்யூவை பிடித்து முன்புறம் ஒரு கேடயம் மாதிரி நிறுத்தி கொண்டார். வந்தவர்களிடமும் துப்பாக்கிகள் இருந்தன. ஆனால் தங்கள் ஆள் ஒருவர் துப்பாக்கி குண்டை உடம்புக்குள் வாங்கி விழுந்ததில் சற்று சோர்ந்துதான் போனார்கள். துப்பாக்கியை அவர்கள் புஷ்பராஜுக்கு நேராக நீட்டினாலும் கேடயமாக இருந்தவளை பார்த்ததும் தயங்கினர். துப்பாக்கிகளை கீழே போடுங்க, புஷ்பராஜ் கர்ஜித்தார். அதற்கு பணிந்தார்கள். தன்னிடம் அகப்பட்டிருக்கும் பெண் மீது அவர்களுக்கு பயமோ மரியாதையோ உண்டு என்பது தெரிந்தது. இல்லாவிட்டால் தன் பொருட்டு அவர்கள் இவளை கொல்ல தயங்கியிருக்க மாட்டார்கள். அவளை திரையாக பிடித்து கொண்டே பின்புறம் இருந்த காருக்கு வந்தார். கதவை திறந்து அவளை முதலில் உட்புறம் தள்ளிவிட்டு சட்டென்று அவரும் காருக்குள் ஏறி உட்கார்ந்தார். அதிர்ஷ்டவசமாக காரின் சாவி சரியான இடத்திலேயே இருந்தது. காரை சற்று தொலைவு ரிவர்ஸ் எடுத்து திருப்பி ஆக்சிலேட்டரில் காலை அழுத்தினார். கார் வந்த வழியிலேயே திரும்பியது. தன்னிடம் அகப்பட்டிருப்பவள் சாதாரணமானவள் அல்ல என்று தெரிந்ததால் நேராக போலீஸ் கிளப்புக்கு போனார். காரை கிளப்பின் போர்ச்சில் நிறுத்திவிட்டு அவளிடம் இறங்க சொன்னார். என்னை எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவள் காரில் இருந்து இறங்காமலே கேட்டாள். அதெல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன், இப்ப இறங்கு. அவரது குரல் கண்டிப்புடன் ஒலித்தது. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னை நீங்க இங்க கொண்டு வந்ததுக்கான பரிசு பயங்கரமா இருக்கும். அவள் எச்சரிக்கை செய்தாள். பரிசுகளுக்கு நான் பயப்படுறதும் இல்லை, பறக்கிறதும் இல்லை. இப்ப இறங்கு. புஷ்பராஜ் கதவை திறந்து விட்டார். அவள் காரில் இருந்து இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தாள். எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, வரலாம். அவளுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றார். வாசலில் துப்பாக்கி ஏந்தி காவலில் இருந்த சென்ட்ரி சல்யூட் வைத்தான். ஜேக்கப் சார் இருக்காரா? புஷ்பராஜ் சென்ட்ரியிடம் கேட்டார். மாடியில் இருக்கார். புஷ்பராஜ் அவளுடன் மாடி பகுதியை அடைந்தார். நேரங்கட்ட நேரத்தில் அழகி ஒருத்தியுடன் வரும் புஷ்பராஜை பார்த்த தாமஸ் ஜேக்கப் அதிசயப்பட்டார். இவங்க விசாரித்தார், எல்லாத்தையும் இவளே சொல்லுவாள். புஷ்பராஜ் அவள் முகத்தை பார்த்தார். ஜேக்கப் தொலைபேசியின் ரிசீவரை எடுத்தார். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரேணுகாவுடன் பேசி உடனடியாக கிளப்புக்கு வந்து சேருமாறு சொன்னார். இப்படிப்பட்ட விசாரணைக்கு ஒரு லேடி ஆபீசர் இருக்கிறதா நல்லது, இல்லனா விஷயத்தை வேற மாதிரி எல்லாம் திசை திருப்பிடுவாங்க, எஸ்பி சொன்னார். இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். புஷ்பராஜ் காலியாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். ஜேக்கப் கிரேசி மாத்யூவையே பார்த்து கொண்டிருந்தார். அவளிடம் எந்த விதமான மாற்றமும் தென்படவில்லை. உட்காருமா? எஸ்பி அவளிடம் பேசினார். நாற்காலியில் உட்கார்ந்தாள். பேரு? கிரேசி மாத்யூ, அவள் சாதாரணமான குரலில் பதிலளித்தாள். மரணமடைந்ததாக சொல்லப்படுகிற கிரேசி மாத்யூ, புஷ்பராஜ் திருத்தினார். அவளேதான். பரவாயில்லை, நல்ல பேருதான், இருந்துட்டு போகட்டும். நான் கேட்கிறது உன்னோட உண்மையான பேரை, அப்பா அம்மா வச்ச பேரை. உண்மையை சொல்லலைன்னா எங்களோட உபசரிப்புல நிறைய மாற்றங்கள் தென்படும். தாமஸ் ஜேக்கப் அவள் கண்களை பார்த்தபடி பேசினார். அதே சமயம் கீழே ஒரு வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் மிஸ்ஸஸ் ரேணுகா அந்த அறைக்குள் நுழைந்தார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், உட்காருங்க. இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நிறைய விஷயங்களை இவங்க சொல்ல வேண்டியிருக்காம், என்னன்னு கேளுங்க. எஸ்பி ஜேக்கப் அறிமுகப்படுத்தினார். இனிமேல் பேசலாம் இல்லையா? பாப்பா நீ யாருமா? எஸ்பி கேட்டார். என்கிட்டே இருந்து உங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்காது, என் உயிரே போறதா இருந்தாலும். ஓஹோ, அப்படி ஒரு சிக்கல் இருக்கா மிஸ்ஸஸ் ரேணுகா? ஒரு நிமிஷம். புஷ்பராஜ் அரைவாசலுக்கு சென்று அழைத்தார். ரேணுகா அவரை நோக்கி நடந்தார். நாங்க ரெண்டு பேரும் கீழே போய் உட்கார்ந்துருக்கோம். அந்த பெண்ணை தூங்க விடாதீங்க, தரவா செக் பண்ணுங்க. விபரீதமா ஏதாவது கிடைச்சா எங்களை கூப்பிடுங்க, புஷ்பராஜ் தாழ்வான குரலில் சொன்னார். பிறகு எஸ்பியும் புஷ்பராஜும் அங்கிருந்து வெளியேறினர். நள்ளிரவு தாண்டி இரவு 2 மணிக்கு பிறகு பயங்கரமான வெடிச்சத்தம் ஒன்று கேட்டது. போலீஸ் கிளப் கட்டடமே ஒரு தடவை நடுங்கி அதிர்ந்தது. சுவர்களில் விரிசல்கள், லைட்டுகள் அணைந்தன. எங்கும் ஒரே கும்பிருட்டு. பாராக்காரர் உட்புறமாக துள்ளி பாய்ந்தார்.
தன் மேல் அதிகாரிகளுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்பதை அறிய டார்ச் லைட்டை அடித்து பார்த்தார். ராமகிருஷ்ணன், அந்த டார்ச் லைட்டை இப்படி கொடுங்க. புஷ்பராஜ் கையை நீட்டினார். டார்ச் லைட்டை வாங்கி கொண்டு ரேணுகாவும் கிரேசியும் இருந்த அறையை நோக்கி நடந்தார். கதவு உட்புறமாக தாழிடப்பட்டிருந்தது. உதைத்து திறந்தார். உட்புறம் தென்பட்ட காட்சி மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. இரண்டு உடல்கள் சின்ன பின்னமாகி சிதைந்து கிடந்தன. அறை முழுவதும் ரத்தம் ஸ்ப்ரே செய்தது போல் வெடிமருந்தின் கடுமையான நெடி, கருகிய தசை துணுக்குகளின் நாற்றம். புஷ்பராஜ் சட்டென்று கீழ்த்தளத்துக்கு வந்தார். என்னாச்சு? ஜேக்கப் கேட்டார். ரெண்டு பேரும் சிதறி கிடக்குறாங்க. வாங்க, முதல்ல நம்ம மத்தவங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். தொலைபேசியின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. ராமகிருஷ்ணனை எச்சரித்து விட்டு இருவரும் ஜீப்பில் ஏறி கண்ட்ரோல் ரூமை அடைந்தனர். மறுநாள் காலை பத்திரிகைகளில் இந்த செய்தி இடம்பெறவில்லையானாலும் அதற்குள் ஊருக்குள் பரவிவிட்டது. நடந்த விவரம் என்னவென்று ஊருக்கு புரியவில்லை. போலீஸ் துறையின் மீது களங்கம் சுமத்துவது மாதிரிதான் ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் போலீசார் தேவையான உடனடி நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் மேற்கொள்ளவே செய்தனர். மரணமடைந்த கிரேசி மேத்யூ என்ற பெண்ணின் இடுப்பு பகுதியிலிருந்து பெல்ட்டில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு இருந்ததுதான் விபத்துக்கு காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி அந்த வெடிகுண்டை குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்பாலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி வெடிக்க வைத்துள்ளனர் என்பதும் தெரிந்தது. இந்த தகவல்கள் வெளியானதும் நகர மக்களின் மத்தியில் பீதியின் நிழல் படிந்தது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற பதட்டம் பரவியது. இரவு நேரத்தில் மனிதர்களின் நடமாட்டம் பெருமளவு குறைந்து போனது. கிரேசி மேத்யூ என்ற பெண்ணை பற்றி எப்படியெல்லாமோ விசாரித்தும் எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. விசாரணை தொடர்ந்தது. நீங்க பார்த்த கட்டடம் எங்கே இருக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? தாமஸ் ஜேக்கப் புஷ்பராஜிடம் கேட்டார். வெறும் யூகம் மட்டும்தான். இருக்கட்டுமே, நாம் நேரடியா அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். போகலாம். இருவரும் புறப்பட்டனர். அன்றிரவு கிரேசி மேத்யூவுடன் திரும்பி வந்த வழியை ஒட்டி கார் விரைந்து கொண்டிருந்தது. மெயின் ரோட்டில் இருந்து இடதுபுறமாக பிரிந்து செல்லும் செம்மண் பாதையில் கார் திரும்பியது. அந்த வழியில் தான் அன்று பயணம் செய்தோம் என்பது புஷ்பராஜுக்கு ஞாபகம் வந்தது. ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ததும் பாதை முற்று பெற்றது. அதையொட்டி புதர் மண்டிய பகுதி. ஊன்றி கவனித்த போது பாழடைந்த ஒரு கேட் தட்டுப்பட்டது. இதுதான் அந்த இடம், புஷ்பராஜ் கூறினார். இருவரும் காரில் இருந்து இறங்கினர். கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்த போது பழைய 2 மாடி கட்டடம் ஒன்று தட்டுப்பட்டது. முன்புறமாக உந்தி நிற்கும் ஒரு போர்டிகோ, பழைய கால பாணியிலான பிரம்மாண்ட கட்டடம். எப்போதோ கார், ஜீப் போன்ற வாகனங்கள் அந்த பகுதியில் பயணம் செய்ததை விளக்கிய நசுங்கி உலர்ந்த புல்பரப்பு. வீட்டின் பின்பகுதியில் உயரமான மரங்கள் கூட்டமாக வளர்ந்திருந்தன. அந்த பகுதியில் எங்கும் மனித வாசனையே தட்டுப்படவில்லை. கதவை திறந்து பார்த்திடலாம், புஷ்பராஜ் சொன்னார். அந்த நேரம் பார்த்து கட்டிடத்தின் பின்பகுதியிலிருந்து தலையில் விறகு கட்டை சுமந்து கொண்டு ஒரு பெண்மணி நடந்து வந்தார். கொஞ்சம் இப்படி வரீங்களாமா? புஷ்பராஜ் அந்த பெண்மணியை அழைத்தார். விறகு கட்டை கீழே இறக்கி வைத்துவிட்டு சேலை தலைப்பால் முகத்தை துடைத்தபடி அவர்களிடம் வந்தார் அந்த பெண்மணி. இந்த வீட்டில் யாராவது குடியிருக்காங்களா? தாமஸ் விசாரித்தார். இல்லைங்களே. இந்த வீடு யாருதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான், விறகு பொறுக்க வந்தேன். சரி, நீங்க போகலாம். விறகை தலையில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அந்த பெண்மணி. எனக்கென்னமோ அந்த அம்மா மேல சந்தேகமா இருக்கு, புஷ்பராஜ் சொன்னார். அந்த உருவத்து மேலையா? உங்க சந்தேகத்துக்கு காரணம்? என்னோட யூகம் என்னன்னா, இந்த பெண்மணி தான் இந்த கட்டடத்தோட காவல்காரியா இருக்கணும். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வராங்கன்னு வேவு பார்க்க ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். அதோ பாருங்க, அவங்க நம்மளை திரும்பி திரும்பி பார்க்கிறதே. கொஞ்சம் நிலுங்கம்மா, ஜேக்கப் குரல் கொடுத்தார். அவள் அப்படியே நின்றாள். கொஞ்சம் இப்படி வாங்க, ஒரு சின்ன சந்தேகம் என்றபடி புஷ்பராஜ் அவளை நெருங்கினார். அவள் ஓடி போக முற்படவில்லை. உங்களுக்கு தெரியாம இருக்காது, உண்மையை சொன்னீங்கன்னா நல்லது. இங்க யாரெல்லாம் வராங்க, எந்த மாதிரி நேரங்கள்ல இந்த கட்டிடத்தோட வாசல் ஜன்னல்கள் திறக்கும், இந்த வீட்டுல விளக்கு ஏதாவது எரியறதுண்டா? புஷ்பராஜ் சற்று விரைப்பான குரலில் மடக்கினார்.
அவருக்கு பதில் சொல்லாமல் அந்த பெண்மணி மேற்புறம் பார்த்தாள். அதே சமயம் அந்த கட்டிடத்தின் இரண்டாவது மாடியிலிருந்து ஒரு ஜன்னல் கதவு திறக்கப்பட்டது. அத்தியாயம் 5. புஷ்பராஜும் தாமஸ் ஜேக்கபும் அந்த ஜன்னல் கதவு திறக்கப்பட்டதை கவனிக்கவில்லை. நாங்க கேட்டது காதல விழலையா? ஜேக்கப்பின் குரல் உயர்ந்தது. நிஜமாத்தான் எனக்கு எதுவுமே தெரியாது. அவள் கடைக்கண்ணால் மேற்புறத்தை கவனித்தவாறே சொன்னாள். அப்படின்னா நீ தெரிஞ்சதை சொல்றதில்லன்னு வச்சிருக்க. உன்னை இங்கிருந்து கொண்டு போறதே தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை. புஷ்பராஜ் அவள் தப்பித்து ஓடிவிடாமல் பார்த்து கொண்டார். அதே நேரம் ஏற்கனவே திறந்து மூடிய ஜன்னல் மறுபடி திறந்து கொண்டது. இம்முறை புஷ்பராஜும் ஜேக்கபும் சத்தம் கேட்டதால் ஜன்னல் திறப்பதை கவனித்தனர். ஜன்னலின் இடைவெளி வழியாக ஒரு இரட்டை குழல் வெளியே துருத்தி கொண்டு தெரிந்தது. தேவையான தோட்டா இதுல இருக்கு. குழலுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் புஷ்பராஜும் ஜேக்கபும் ஒரு கணம் தயங்கி நின்றார்கள். விறகை சுமந்து கொண்டு வந்தவள் அதன் பிறகு எதுவும் பேசாமல் மேற்கு திசையில் நடக்க தொடங்கினாள். சற்று நேரத்துக்குள் அவள் புதர்காற்றில் மறைந்து போனாள். அவள் மறைந்த அதே வினாடியில் இரட்டை குழல் துப்பாக்கியும் உள்வாங்கிக் கொண்டது. வித்தியாசமான இந்த சூழ்நிலையை கவனித்த இருவரும் எதுவும் பேசாமல் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். தற்போது இரண்டு வேளைகளில் எதையாவது ஒன்றை செய்யலாம். ஒன்று, வந்த வழியே திரும்பி போக வேண்டும், அல்லது அந்த கட்டிடத்துக்குள் நுழைய வேண்டும். கட்டிடத்துக்குள் நுழைவது என்பது அந்த நேரத்தில் புத்திசாலித்தனமான காரியமாக தெரியவில்லை. முன்பின் பழக்கமில்லாத இடத்தில் உள்ள பாழடைந்த கட்டிடத்துக்குள் நுழைவது நல்லதா? என்ன செய்யலாம்? புஷ்பராஜ் ஜேக்கப்பிடம் கேட்டார். அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. திரும்பி செல்வதற்கும் அவர்களுக்கு தயக்கமாக இருந்தது. வந்த வழியே திரும்புவதானாலும் மேற்புற ஜன்னலில் இருந்து குறி தவறாமல் சுட முடியும். எனவே திரும்பி போவதை விட அந்த கட்டிடத்துக்குள் நுழைவதுதான் நல்லது என்று தீர்மானித்தனர். இருவரும் தங்களது துப்பாக்கிகளை கையில் பிடித்துக் கொண்டு கட்டட வாசலை நோக்கி நடந்தனர். கதவை தள்ளி பார்த்தனர். அது திறந்து கிடந்தது. வரவேற்பாறைக்குள் நுழைந்தவர்கள் சத்தம் எழுப்பாமல் ஒவ்வொரு இடத்தையும் சோதனையிட்டனர். கீழ்ப்புற அறைகளுக்கு செல்ல இரண்டு வாசல்களும் மேற்புற மாடிக்கு செல்ல ஒரு படிக்கட்டும் தென்பட்டன. மாடிப்படியின் கடைசியில் இருந்த கதவு மூடியிருந்தது. எனவே கீழ்த்தளத்தின் அறைகளை பரிசோதிக்கலாம் என்று நினைத்தனர். வலதுபுறம் இருந்த கதவை நோக்கி சென்றனர். அதுவும் வெறுமனே சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் வெளிச்சம் இல்லை. லைட்டரை யூஸ் பண்ணாதீங்க, புஷ்பராஜ் மிகவும் தாழ்ந்த குரலில் சொன்னார். சுவரில் ஒரு ஜன்னல் தெரிந்தது. அதன் இடைவெளியில் வெளிச்சம் ஒரு பட்டு நூல் தொங்குவது மாதிரி வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் அறையில் உள்ள பொருள்களை தெளிவாக காட்டவில்லை. புஷ்பராஜ் மெதுவாக ஜன்னலை நெருங்கினார். தாழ்பாலை தேடி அதன் கொக்கியை விடுவித்தார். அறைக்குள் வெளிச்சம் பரவியது. சட்டென்று அவர்கள் இருவரும் நின்ற இடத்தில் இருந்து பின்வாங்கினர். அறைக்குள் சவப்பெட்டி ஒன்று இருந்தது. வெளிநாட்டில் இருந்து பிணத்துடன் கொண்டு வரப்பட்ட சவப்பெட்டி போல் இருந்தது. அருகே சென்று பார்த்தனர். பெட்டியின் அகலமான பகுதியில் கண்ணாடி துண்டு பதிக்கப்பட்டிருந்தது. கண்ணாடியின் பின்புறம் ஒரு பெண்ணின் முகம் தெளிவற்று தெரிந்தது. கிரேசி மாத்யூவின் உடல் கொண்டு வந்த சவப்பெட்டி மாதிரியே அது இருந்தது. அதன் அடிப்பகுதியில் அதை பிரித்து பார்த்த அடையாளம் எதுவும் இருக்கவில்லை. அசையாதீங்க. வாசல் பக்கத்தில் இருந்து திடுமென்று ஒரு குரல் கேட்டது. நிதானமாக திரும்பி பார்த்தனர். துப்பாக்கியை நீட்டியபடி ஒருவன் நின்று கொண்டிருந்தான். என்ன செய்வது என்று புரியாமல் இருவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். அவனிடம் இருந்ததும் இரட்டை குழல் துப்பாக்கிதான். இரண்டே இரண்டு தடவை ட்ரிகரை இழுத்தால் போதும், குறி தவறும் என்ற பயம் கூட வேண்டியதில்லை. துப்பாக்கிக்கு அருகில்தான் இருவரும் இருந்தனர். இருவரிடமும் ரிவால்வர் இருக்கிறது. ஆனால் அதை வெளியே எடுக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எடுக்க முற்படுவதற்குள் எதிராளி சுட்டுவிடலாம். நாங்க தனியா வரலை, புஷ்பராஜ் சொன்னார். இருக்கலாம், என்ன இருந்தாலும் நீங்க தப்பிக்க முடியாது என்றபடி அவன் துப்பாக்கியின் விசையை அழுத்த முற்படுவதற்குள் புஷ்பராஜ் ஒரு புலி போல அவன் மீது பாய்ந்தார். அதற்குள் அவன் ட்ரிகரை இழுத்து விட்டதால் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் மச்சு பகுதியில் பாய்ந்து காரையை உதிர்த்தன. துப்பாக்கிக்காரன் புஷ்பராஜை ஒரு குழந்தை மாதிரி எடுத்து வீசி எறிந்தான். அதற்குள் தாமஸ் ஜேக்கப் அவனுடன் மோதத் தொடங்கினார். துப்பாக்கிக்காரனை குறைவாக மதிப்பிட முடியாது.
விறுவிறுப்பான போராட்டம் ஆரம்பமானது. கடைசியில் புஷ்பராஜின் மிதியை வாங்கி பின்புறமாக சரிந்தான். விழுந்த அந்த வேகத்திலேயே தனது பாக்கெட்டில் இருந்து ஏதோ ஒன்றை சடக்கென்று வாயில் போட்டுக்கொண்டான். ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த உடல் அசைவற்று போனது. இருவரும் அவனை நெருங்கி பார்த்தனர். சைனை சாப்பிட்டிருக்கான்னு நினைக்கிறேன், புஷ்பராஜ் சொன்னார். மேற்கொண்டு தகவல் சொல்லிடலாம். அப்ப நானே நேர்ல போயிட்டு வரேன். ஜேக்கப் வெளியேறினார். மனித நடமாட்டமோ வாசமோ இல்லாத அந்த கட்டிடத்தில் என்னென்னமோ ரகசியங்கள் மறைந்திருப்பதாக புஷ்பராஜுக்கு தோன்றியது. அங்கிருந்த சவப்பெட்டிக்குள் சடலத்தை தவிர வேறு ஏதாவது கூட இருக்கலாம் என்று தோன்றியது. ஏதோ ஒரு கல்லறையை பெயர்த்து அதிலிருந்து கொண்டு வரப்பட்ட சவப்பெட்டியாக தான் அது இருக்க வேண்டும் என்று நினைத்தார். கீழே விழுந்து இறந்து கிடப்பவன் கட்டடத்தை பார்த்து கொள்பவனாகவோ பராமரிப்பவனாகவோ இருக்க வேண்டும். எந்த வினாடியிலும் எந்த திசையில் இருந்து வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்பதால் ரிவால்வரை எந்த வினாடியிலும் இயக்க தயாராக இருந்தார் புஷ்பராஜ். ஏறத்தாழ ஒரு மணி நேரத்துக்குள் இரண்டு வேன் நிறைய போலீஸ்காரர்கள் மேலதிகாரிகளுடன் வந்து சேர்ந்தனர். அதிரடியாக நடந்த சோதனையில் அந்த கட்டிடத்தில் இருந்து யாருமே எதிர்பார்க்காத அளவு வெடிப்பொருட்கள் சிக்கின. உடலை அடக்கம் செய்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தனர். அதற்குள்ளும் வெடிப்பொருட்கள் தான் இருந்தது. இதிலிருந்து போலீசாருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. இதுபோல் ஏராளமான இடங்களில் இப்படிப்பட்ட ரகசிய சேமிப்புகள் இருக்கக்கூடும் என்ற முடிவுக்கு வந்தனர். பத்திரிகைகளில் செய்தி வெளியானதும் ஜனங்கள் பரபரப்பு அடைந்தனர். எந்த நேரம் என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் உலாவத் தொடங்கினர். காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. புஷ்பராஜ் தனது வீட்டில் உட்கார்ந்து சில கேஸ் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தார். இரவு மணி 11 மேல் இருக்கும். வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நின்ற சில வினாடிகளுக்கு உள்ளேயே திரும்பி போகவும் செய்தது. உடனேயே காலிங் பெல் முழங்கியது. புஷ்பராஜ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். யாரோ ஒருவர் வெளியே நின்று கொண்டிருந்தார். யாரது? புஷ்பராஜ் கேட்டார். கதவை திறங்க ரொம்பவும் முக்கியமான விஷயம், வெளியில் இருந்தவர் பேசினார். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. தெரியாம கதவை திறக்கிறதா இல்லை. நான் உங்க விரோதி இல்ல, நண்பன் தான். புஷ்பராஜ் ஒரு வினாடி யோசித்தார். என்ன செய்யலாம்? ஒருவேளை வந்திருப்பவரிடம் இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கலாம். கள்ளக்கடத்தல் மற்றும் அண்டர் கிரவுண்ட் கூட்டங்களுக்கு இடையே கடுமையான போட்டி இருக்கத்தான் செய்கிறது. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் பார்த்திருக்கிறார்கள். எனவே வந்திருப்பவன் யாராக இருந்தாலும் அவனிடமிருந்து தனக்கு உபயோகமான தகவல்கள் ஏதாவது பெயரலாம் என்ற முடிவுக்கு வந்த பிறகு கதவை திறந்தார். உள்ளே வாங்க, புஷ்பராஜ் கூறினார். இளைஞன் ஒருவன் உள்ளே வந்தான். அவன் திகைப்பிலிருந்து விடுபடாதவன் மாதிரி தென்பட்டான். நீங்க யாருன்னு புஷ்பராஜ் வார்த்தையை முடிக்கவில்லை. எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் சார். வந்தவன் நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தான். புஷ்பராஜ் அவனை ஏற இறங்க பார்த்தார். அதிகபட்சமாக 27 இருக்கலாம். ஆரோக்கியமான உடம்பு, விடாமல் ஜிம்முக்கு செல்பவன் போல் தோன்றியது. அரைக்கை சட்டையும் டைட் பேண்டும் அணிந்திருந்தான். என் பேரு சந்துரு, எனக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. 24, 22 அவங்களோட வயசு. அவங்களை மும்பையில் இருக்கிற ஒரு கம்பெனி வேலைக்காக தேர்ந்தெடுத்தது. நான் தான் என் சகோதரிகளை அந்த விலாசத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்ப அவங்களை பத்தி எந்த விவரமும் தெரியலை. நான் போய் விசாரிச்சப்போ அந்த கம்பெனி பயங்கரவாதிகள் சிலருக்கு தொடர்பு. என் பேரு சந்துரு, எனக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. 24, 22 அவங்களோட வயசு. அவங்கள மும்பையில இருக்கிற ஒரு கம்பெனி வேலைக்காக தேர்ந்தெடுத்தது. நான் தான் என் சகோதரிகளை அந்த விலாசத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்ப அவங்களை பத்தி எந்த விவரமும் தெரியல. நான் போய் விசாரிச்சப்போ அந்த கம்பெனிக்கும் பயங்கரவாதிகள் சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பேசியவன் தனது பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். புஷ்பராஜ் மேஜை மீது இருந்த வாட்டர் ஜக்கை எடுத்து கண்ணாடி டம்ளரில் நிறைத்து அவனிடம் நீட்டினார். அவன் 2 டம்ளர் தண்ணீரை குடித்தான். பிறகு நீண்டு பெருமூச்சு விட்டான். நீங்க என்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? புஷ்பராஜ் கேட்டார். எனக்கும் அவங்க ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க, கார் டிரைவரா. முந்தா நாள் நான் ஓட்டுற காரோட டிக்கியில ஒரு பிணத்தை வச்சுட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொன்னாங்க.
இப்போ போலீஸ் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதால நான் முடியாதுன்னு சொன்னேன். அவங்களோட ரகசியங்களில் சிலதை நான் தெரிஞ்சுக்கிட்டதா அவங்க நினச்சிருக்கணும். என்னையே தீர்த்து கட்ட திட்டம் போட்டாங்க. நான் தற்காலிகமாக அதிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் அவங்க என்னை கொன்னுடுவாங்க. அதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நோக்கம் நல்லதுதான், ஆனால் அதுக்கு என்ன எதுக்காக தேர்ந்தெடுக்கணும்? புஷ்பராஜ் கேட்டார். 2-3 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். அந்த கிரேசி மாத்தியங்கிற பொண்ணை தானே சொல்றீங்க? ஆமாம், அவங்களையே தான். அதனாலதான் போலீஸ் அந்த கட்டடத்தையும் அதுக்குள்ள இருந்த வெடிமருந்துகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையை சொன்னா உங்களை கொல்றதுக்காகத்தான் அந்த பொண்ணை இங்க அனுப்பி வச்சாங்க. ஆனா நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம், இருந்தாலும் நீங்க அந்த கட்டடத்தோட தலைவர் நாளைக்கு சாயந்தரம் ஃப்ளைட்ல கொச்சிக்கு வரார். வந்தவன் சொன்னான், அப்ப இன்னும் உங்க சகோதரிகளை பத்தி எந்த தகவலும் தெரியலை. அவங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்களோன்னு பயப்படுறேன். ஒருவேளை அவங்க திரும்பி வர்றது சவமா கூட இருக்கலாம். அதனாலதான் அதுக்கு முன்னாடியே அந்த கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதை நான் நம்புறேன், ஒப்புக்கிறேன். ஆனா அதையெல்லாம் நான் உறுதிப்படுத்திக்கிற வரைக்கும் நீங்க போலீஸ் கிளப்லயே தங்கணும். சட்டம் உங்களை எந்த வகையிலும் தண்டிக்காம நான் பார்த்துக்கிறேன், புஷ்பராஜ் சொன்னார். அவன் சம்மதித்தான். சந்துருவை போலீஸ் கிளப்பில் தங்க வைத்தார். குறிப்பிட்ட நாளன்று கொச்சி விமான நிலையத்துக்கு புஷ்பராஜும் தாமஸ் ஜேக்கபும் செல்வதென்று தீர்மானித்தனர். அதிகாரபூர்வமல்லாத ரகசிய பயணம். அத்தியாயம் 6. மணி 7:35. நட்சத்திரங்கள் வெடித்து தெரிப்பது மாதிரி நகர சபை விளக்குகள் பிரகாசித்தன. விமான தளத்தில் பகல் வெளிச்சம். அனௌன்ஸ்மெண்ட் முழங்கியது. ஏர் இண்டியா 747 ஜாம்போஜெட் ஓவர் த ஆட்டோமாக்கர். சற்று நேரத்துக்குள் விமானம் தரையிறங்கும். இந்த விமானத்தில் தான் பயங்கரவாதிகளின் தலைவன் வருகிறான். அந்த நபரை பற்றி ஏறத்தாழ சில விவரங்கள் மட்டும்தான் புஷ்பராஜிடமும் ஜேக்கபிடமும் உள்ளன. அதுவும் சந்துரு சொல்லிக் கொடுத்த அடையாளங்களின்படி 45 வயது 6 அடி உயரம். பேண்ட்டும் கோட்டும் அணிந்திருப்பார். பின்புறமாக பதிய வைத்து வாரிய சுருள் தலைமுடி, தடித்த ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, கையில் ஒரு பிரீஃப் கேஸ். யாரும் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாத ஆயுதம் ஒன்று அவர் கையில் இருக்கும். அவரது கோட்பட்டன்கள் கூட சக்தி ஏறிய குண்டுகளாக இருக்கும். எனவே இந்த நிலையில் அவரை கீழ்ப்படுத்துவது சாத்தியமல்ல. ஏர்போர்ட்டில் இருந்து சற்று தொலைவில் புஷ்பராஜும் SP தாமஸ் ஜேக்கபும் ஒரு மாருதி வேனுக்குள் காத்திருந்தனர். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நபர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தால் உடனே பிடித்து கொள்ள எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. புஷ்பராஜ் தன் கையில் இருந்த நுட்பமான பைனாகுலர் மூலம் அடிக்கடி ரன்வேயை பார்த்து கொண்டிருந்தார். ஏறத்தாழ 47 கமாண்டோக்கள், பயிற்சியில் தேர்ந்தவர்கள், சாதாரண பொதுமக்கள் மாதிரியும் ஊழியர்கள் மாதிரியும் அங்காங்கே நின்றிருந்தனர். உயிருடன் பிடிக்க முடியாத பட்சத்தில் சுட்டு கொன்று பிணத்தையாவது கொண்டு வந்து சேர்க்கும்படி மிகவும் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஃப்ளைட்டின் இறைச்சல் கேட்டது. எங்கோ வெகு தொலைவில் ஒரு புள்ளி மாதிரி தெரிந்த விமானம் விரைவில் பிரம்மாண்டமான உருவத்தில் கண்ணுக்கு தெரிந்தது. கமாண்டோக்களுக்கு உத்தரவு கொடுப்பதற்காக புஷ்பராஜ் வயர்லெஸ் ரிசீவரை எடுக்க குனிந்தார். திடுமென்று மாருதி வேனின் கதவை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஓர் இளம் பெண் வேனுக்குள் நுழைந்தாள். ஹலோ சார், இங்க பாருங்க. வந்தவள் வலது கையை நீட்டினாள். ஒரு கேமரா, என்னென்ன தெரியுதா கேட்டாள். தெரியுது. புஷ்பராஜ் அதை உற்று பார்த்தபடி சொன்னார். என்ன தெரியும்? இந்த ஏர்போர்ட் மட்டுமில்ல, இந்த பகுதியையே நாசமாக்க நான் இதோ இங்க இருக்கிற ஒரு பட்டனை அழுத்தினாலே போதும். அவள் மிகவும் லாவகத்துடன் சொன்னாள். சரிதான், அப்படி ஏதாவது ஆகிட்டா நீங்க நாங்க எல்லாருமே காணாமல் போயிட மாட்டோமா? இதை தந்து விட்டவர் புஷ்பராஜ் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் பேசினார். அவர் இதுல வரல, அப்புறமா தான் வரார். அவள் வேனின் பின் சீட்டில் ஏறி அமர்ந்தாள். உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் முன்புறத்தில் இருந்த இருவரும் தவித்தனர். அவசரப்பட்டு எதையாவது செய்ய போனால் அவள் சொன்னபடியே கூட செய்துவிடலாம். அவளுக்கு இடப்பட்டுள்ள கட்டளைப்படி நடக்காவிட்டால் அவள் வெடி விபத்தை விட மோசமான மரணத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதும் அவருக்கும் புரிந்தது. இதுபோல் தற்கொலைப்படையாக செயல்படும் நபர்கள்
ஒப்புக்கொண்ட வேலையை நிறைவேற்றாமல் திரும்பி சென்றால் மிகவும் கொடூரமான முறையில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இருவருமே அனுபவத்தில் உணர்ந்திருந்தனர். அதை கண்ணார பார்த்தவர்களைத்தான் இப்படிப்பட்ட பொறுப்புடன் அனுப்பி வைப்பார்கள். நீ ரொம்ப அழகாகவும் இருக்கிற இளம்பெண் வேற, அதுக்காக இந்த வயசுலேயே வாழ்க்கை இப்படி நாசமாக்கிக்கிற, ஜேக்கப் பேச்சில் புகுந்தார். சாகரதா இருந்தா நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் போவோம். அவள் கேமராவை அசையாமல் பிடித்தபடி பேசினாள். அப்போது விமானம் கீழ்ப்புறமாக இறங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து பயணிகள் இறங்குவதை பார்க்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏர்போர்ட்டில் இருந்து பயணிகள் காரில் ஏறி புறப்பட்டு கொண்டிருந்தனர். தயாராக இருந்த கமாண்டோக்கள் எந்த விதமான உத்தரவும் கிடைக்காததால் தவித்தனர். அடுத்த ஃபிளைட்டும் வந்துட்டா நீ போயிடுவல்லையா? புஷ்பராஜ் அவளிடம் கேட்டார். ஆம் என்பது போல் அவள் தலையாட்டி கொண்டாள். சட் என்று அம்பாசிடர் கார் ஒன்று அந்த வேனின் அருகே வந்து நின்றது. ஒரு காட்டு பூனையின் வேகத்துடன் அவள் வானில் இருந்து துள்ளி பாய்ந்து இறங்கினாள். அம்பாசிடரில் ஏறினாள். அதற்காகவே நின்றது மாதிரி தென்பட்ட அம்பாசிடர் மின்னல் வேகத்தில் புறப்படவும் செய்தது. இதை அவள் கொண்டுட்டு போகலையே, அவள் விட்டு போன கேமராவை பார்த்தபடி ஜேக்கப் சொன்னார். அது புத்திசாலித்தனமான திட்டம்னு நினைக்கிறேன். எதுக்கும் இதை நாம உடனடியா கொண்டு போயிடணும் சொல்லியவர் உடனே வேனை ஸ்டார்ட் செய்தார். அவர்களே நம்ப முடியாத விரைவில் அவர்கள் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை அணுகினார்கள். வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு இருந்தனர். அவர்களது நீண்ட நேர பரிசோதனையில் அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்பது நிரூபணமானது. அது எந்த இடத்தில் வெடித்தாலும் சுற்றிலும் உள்ள 3 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளதை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய வல்லமையுள்ள ஒரு குண்டு அது. உடனேயே அதை செயலிழக்க வைக்கவும் அவர்கள் மறக்கவில்லை. அப்படியானால் நாம காத்திருந்த மனிதன்? ஜேக்கப் கேட்டார். அடுத்த ஃபிளைட்டில் வரப்போறதா அவள் சொன்னது போய். வந்த ஃபிளைட்ல தான் அந்த நபர் இருந்திருக்கணும். நம்மளை திசை திருப்புறதுக்கு அவள் அப்படி சொல்லி இருப்பாள்னு நினைக்கிறேன், புஷ்பராஜ் சொன்னார். அந்த சூழ்நிலையில நாம அவள் சொற்படி நடக்கிறதை தவிர வேற வழி இல்லை, ஜேக்கப் ஏமாற்றத்துடன் சொன்னார். தங்களோட சக்தியை காண்பிக்கத்தான் இந்த வெடிகுண்டை வச்சுட்டு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையும் கூட. புஷ்பராஜ் இருந்த இடத்திலிருந்து எழுந்தார். மறுநாள் பத்திரிகைகளில் இந்த செய்தி இடம்பெறாமல் இருக்க புஷ்பராஜ் பெரிய அளவில் கவனம் செலுத்தினார். இந்த செய்தி வெளியானால் மக்கள் மத்தியில் வீணான பீதி ஏற்படுவதுடன் அது இந்த வழக்கு விசாரணையையே கூட திசை திருப்பி விடும் என்று நினைத்தார் அவர். பயங்கரவாதிகளின் தலைவன் கொச்சிக்கு வந்து சேர்ந்து விட்டான் என்கிற செய்தி போலீஸ் வட்டாரங்களில் ரகசியமாக பரிமாறப்பட்டது. ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், உருவம் எப்படி என்பது போன்ற எதுவும் போலீசாருக்கு தெரியவில்லை. அதனால் நகரின் முக்கியமான ஹோட்டல்களில் உருவத்தை காட்டி எச்சரிக்கை செய்யவோ ரெய்டு நடத்தவோ முடியாமல் இருந்தது. அதே நேரம் நகரின் முக்கியமான எல்லா ஹோட்டல்களிலும் ரகசிய போலீசார் என்னென்னவோ வேஷங்களில் காத்திருந்தனர். அந்த சூழ்நிலையில்தான் பத்திரிகைகளில் மற்றொரு செய்தி வந்தது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகளுடன் ஒருவர் காரில் நேஷனல் ஹைவேஸில் பயணம் செய்தார். பயணம் செய்த கார் மாருதி. காரின் விரைவை பார்த்து சந்தேகப்பட்ட ரோந்து போலீசார் பார்த்து மறித்து சோதனை போட முற்பட்ட போது அந்த மனிதரிடம் சக்தி மிகுந்த வெடிகுண்டு இருந்ததால் போலீசாரிடமிருந்து சுலபமாக தப்பித்து விட்டதாகவும் அந்த செய்தி கூறியது. அந்த செய்தி மிகவும் முக்கியத்துவத்துடன் முதல் பக்கத்தில் வெளியாகி இருந்தது. செய்தி வெளியான வினாடியிலிருந்து மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு தென்பட்டது. அதன் பிறகு இரவு நேரங்களில் தனியாக விரைந்து செல்லும் வாகனங்களை மக்கள் அச்சத்துடன் கவனித்தனர். ஹோட்டல் ப்ளூ பார்க்கின் 108 நம்பர் அறைக்குள் டேபிள் லாம்பின் வெளிச்சம் தெரிந்தது. இரவு 11:00 மேல் ஆகிவிட்டிருந்தது. ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த இளைஞன் சுவாரஸ்யம் இல்லாமல் தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். பார் பகுதி அப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஹோட்டலுக்கு வெளியே மாருதி கார் ஒன்று வந்து நின்றது. இளம்பெண் ஒருத்தி காரில் இருந்து இறங்கி நேராக ரிசப்ஷனுக்கு வந்தாள். 23 இருக்கலாம். சினிமா நடிகை மாதிரி இருந்தாள். சுருண்ட முடி தலையை அலங்கரித்தது. ஒருவேளை விக்காக கூட இருக்கலாம். கழுத்தில் ஒரு வெள்ளை நிற பவழ மாலை, கையில் வாட்ச். வேற எந்த விதமான நகை நட்டுகளும் கிடையாது. தோளில் பேக் ஒன்று கிடந்தது. நிறைய பொருள்கள் கொள்ளக்கூடிய ஒரு சாம்சனைட் பேக். ஆனால் அதன் வயிற்றுக்குள் போதுமான தீனி இல்லை. மிஸ்டர் ராபின்சன் எந்த ரூம்ல இருக்கார்?
வந்தவள் ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டாள். அவன் அவளை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தான். உங்க பேர் ரோசியா? அவன் திருப்பி கேட்டான். எஸ். ரூம் நம்பர் 118, செகண்ட் ஃப்ளோர். லிப்டை சுட்டி காட்டியபடி சொன்னான். தேங்க்ஸ் என்றவள் படிக்கட்டை நோக்கி விரைந்தாள். அவள் அங்கிருந்து மறைந்தவுடன் ரிசப்ஷனிஸ்ட் பழையபடி கண்களை மூடி முன்புறமாக சாய்ந்தான். ஹலோ ஹலோ, கொஞ்சம் எழுந்திருங்களேன். யாரோ ஒருவர் டெஸ்கை தட்டியது கேட்டு ரிசப்ஷனிஸ்ட் தலையை உயர்த்தினார். என்ன என்ன சார், என்ன வேணும்? தூக்க கலக்கத்தில் விசாரித்தான். வந்திருந்தவன் பாரில் இருந்து வந்திருக்க வேண்டும். நீண்ட தாடி வளர்த்திய ஒரு இளைஞன். பயிற்சியால் சீராக வைக்கப்பட்டிருக்கும் உடம்பு. சராசரி உயரத்தை விட சற்று குள்ளம் என்று சொல்லலாம். உடம்பை கவ்வும் பனியனுடன் பேண்ட் அணிந்திருந்தான். ரெக்கை விரித்து பறக்க முற்படும் வௌவால் மாதிரி அவனது இருபுற புருவங்களும் அடர்த்தியுடன் இருந்தன. இப்ப வந்த லேடி எந்த ரூமுக்கு போனாங்க? வெகு சாதாரணமாக விசாரித்தான். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ரிசப்ஷனை சுறுசுறுப்பாக சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். நல்ல கேள்வி. அந்த பொண்ணுக்காகத்தான் நான் இவ்வளவு நேரமும் பார்ல காத்துட்டு இருந்தேன். தாடியை வருடியபடி பதிலளித்தான். ஒரு தடவை எதிரே இருப்பவனை ஊன்றி கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் பிறகு கண்களை சுழித்தான். நீங்க சொல்றது நல்லதா தோணலையே. நிதானமாக பேசியபடி சிகரெட் சாம்பலை ஆஸ்ட்ரேயில் தட்டினான். சட்டென்று வலது கையை உயர்த்திய தாடிக்காரன் ரிசப்ஷனிஸ்டின் நெஞ்சு பகுதி சட்டையை கொத்தாக பிடித்தான். அவன் பக்கமாக விசையுடன் இழுத்தது. இப்போது ரிசப்ஷனிஸ்ட் கவுண்டரின் இந்த பக்கம் வந்து விட்டிருந்தான். இப்ப சொல்லிடலாம்னு தோணுதா? அவனது பிடி மேலும் சற்று இறுகிய பின்பு தளர்த்து விட்டு கையை எடுத்தான். ரிசப்ஷனிஸ்டுக்கு உண்மையை சொல்வதை தவிர வேறு வழி எதுவும் தெரியவில்லை. என்னை விட்டு தள்ளி நில்லுங்க, எங்க ஆளுங்களை கூப்பிட்டுடுவேன். ரிசப்ஷனிஸ்ட் பிடிவாதக்காரன் மாதிரி பேசினான். தம்பி, தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பாத. இந்தா இதை பாத்தியா? சட் என்று அவனது பாக்கெட்டில் இருந்து எதையோ எடுத்து கிளிக்கினான். இருபுறமும் கூர்மையான கத்தி ஒன்று நீளமாக பளபளத்தது. பட்டன் தட்டினால் நீண்டுவிடும் கத்தி. மேற்கொண்டு பிரச்சனையை உண்டாக்குவதில் விருப்பமில்லாததாலோ என்னவோ ரிசப்ஷனிஸ்ட் சரியான பதிலை சொன்னான். முழுவதையும் கேட்டவுடன் சட் என்று லிப்ட் பக்கமாக விரைந்தான் தாடிக்காரன். ரிசப்ஷனிஸ்ட் உடனே இன்டர்காமில் 118 எச்சரித்தான். 118 தொலைபேசி வினோதமாக மணி அடித்தது. உங்களுக்குத்தான் போன், ரோசி அங்கிருந்தவனிடம் கொடுத்தாள். சந்தேகம் நிரம்பியவனாக ராபின்சன் ரிசீவரை எடுத்தான். 32 வயதான ராபின்சன் திடகாத்திரமான உடம்பின் சொந்தக்காரன். கழுத்தில் சிலுவை போட்ட ஒரு மாலை, இடது கையின் மோதிர விரலில் மண்டையோட்டின் வடிவில் ஒரு பிளாட்டினம் மோதிரம், தீட்சண்யமான கண்கள், கச்சிதமாக வெட்டப்பட்ட மீசை, மேல்தாடை பகுதியிலேயே நிறுத்தி திருத்தப்பட்ட தாடி, நீல நரம்புகள் புடைத்து நிற்கும் முன்கை பகுதிகள். ரிசீவரை எடுத்த உடனேயே யாரோ கதவை தட்டும் சத்தம். ரிசீவரை அப்படியே வைத்தான். கதவை திறக்கணுமா? ரோசி கேட்டாள். திறந்துவிடு. ராபின்சன் தனது பாக்கெட்டில் இருந்து சுருட்டு ஒன்றை எடுத்து அதன் மேற்புற பாலித்தீன் கவரை பிரித்து உருவி எரிந்தபடி சொன்னான். சிகார் லைட்டை எரியவிட்டான். அதற்குள் ரோசி கதவை திறந்து விட்டிருந்தாள். சட் என்று ரோசியை கையில் தூக்கி கொண்டு கீழே இருந்து வந்தவன் நேராக அறைக்குள் நுழைந்தான். அத்தியாயம் 7. அந்த காட்சியை கண்ட பிறகும் ராபின்சன் அசையவே இல்லை. இதை பார்த்தீர்களா? ரோசியின் கழுத்தில் கத்தியை பதித்தபடி தாடிக்காரன் பேசினான். இதில் என்ன இருக்கிறது? என்னை போன்ற ஒருவனுக்கு ஒரு பெண் மரணம் அடைவதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? நான் எவ்வளவோ பேரை கொலை செய்திருக்கேன் என்ற ராபின்சன் மிகவும் ஸ்டைலாக சுருட்டு புகையை வளையமாக வெளியேற்றி கொண்டிருந்தான். இந்த வார்த்தைகளை கேட்டவன் ரோசியை தூக்கி கட்டிலில் வீசி எறிந்தான். அதன் பிறகு கத்தியை மேஜை மீது குத்தி நிற்க வைத்தான். நீங்கள் இங்குதான் இருப்பீர்கள் என்ற தகவல் கிடைத்ததால் நான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். பாருக்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் வரவில்லை. இவள் வந்த பிறகுதான் எனக்கு விஷயமே பிடிபட்டது. அப்போது ரோசியை உங்களுக்கு தெரியுமா என்ன? ராபின்சன் கேட்டான். நல்ல கேள்வி. அண்டர்வேர்ல்டில் இவளை தெரியாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ன? அந்த அளவுக்கு கெட்டிக்காரியாயிற்றே. பேசியவாறே காலால் நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டு அதில் உட்கார்ந்தான். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அதை இன்னும் சொல்லவே இல்லையே. ராபின்சன் சுருட்டு சாம்பலை தட்டிவிட்டபடி கேட்டான். வந்திருப்பது உங்களை சந்திக்கத்தான்.
பத்திரிகை படித்தேன். இந்த அளவுக்கு தங்க பிஸ்கெட்டுகள் மற்றும் பைரக்கற்களை நீங்கள் ஒருவர் மட்டுமே அனுபவிப்பது சரியல்லவே. அவன் கட்டிலின் அடிப்பகுதியை கண்களால் துழாவினான். உங்களை சொல்லி அனுப்பியது யார்? கங்கா பிரசாத். உங்களை பற்றி கேள்விப்பட்டதுமே அவர் என்னை அனுப்பி வைத்தார். யார் இந்த கங்கா பிரசாத்? ராபின்சன் கேட்டான். நல்ல கேள்வி. உங்களுக்கு உண்மையிலேயே அவரை தெரியாதா? அவர் உங்களை இதுவரை நேரில் பார்க்கவில்லை என்றாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். டெல்லியின் திஹார் ஜெயிலில் இருந்து தப்பித்த நீங்கள் இங்குதான் வெளிப்படுவீர்கள் என்று நாங்கள் கணக்கு போட்டோம். அப்படியானால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ராபின்சன் இன்டர் காமை எடுத்தான். விஸ்கி ஒரு கோர்ஸ், கொறிப்பதற்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆர்டர் செய்தான். சற்று நேரத்துக்குள் ரூம்பாய் கதவை தள்ளி திறந்து கொண்டு ட்ரே ஒன்றுடன் அறைக்குள் வந்தான். இந்த நள்ளிரவு வேளையிலும் நீங்கள் குடிப்பதுண்டா? தாடிக்காரன் கேட்டான். எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்துதான். ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன், நான் வந்திருப்பது குடிப்பதற்கு அல்ல, நீங்கள் எடுத்து வந்திருக்கும் வைரக்கற்களை கொண்டு செல்வதற்காகத்தான். தங்க பிஸ்கெட்டுகள் எனக்கு தேவையில்லை, அதற்கு இப்போது மார்க்கெட் கிடையாது. அப்படியானால் அவற்றுக்குரிய விலை? அதையெல்லாம் அவர் தீர்மானிப்பார். யார்? கங்கா பிரசாத்தா? ஆமாம். அப்படியென்றால் சுமார் 3 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வைரக்கற்கள் என்னிடம் உள்ளன. அவற்றில் ஒன்றை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்ற ராபின்சன் கட்டிலின் கீழே காலை சாய்த்து வைத்த பிறகு முன்புறமாக இழுத்தான். பிரீஃப் கேஸ் ஒன்று விசையுடன் முன்னால் வந்தது. அதை கையில் எடுத்து திறந்தவன் அதிலிருந்து சிவப்பு நிற பட்டுப்பை ஒன்றை வெளியில் எடுத்தான். 24 கிரேடுள்ள கல் ஒன்றை டேபிள் லாம்பின் வெளிச்சத்தில் பிடித்தான். ஆச்சரியம்! அந்த அறை முழுவதும் வானவில்லின் வண்ணங்கள் தத்தி தவழ்ந்தன. தாடிக்காரன் வியப்பினால் அசைவற்று போனான். ரோசி கண்ணிமைக்க மறந்தாள். ராபின்சன் அந்த கல்லை அசைத்த போது சுவர், மச்சு பகுதி போன்றவற்றில் கேலக்சிகள் பிறப்பிடித்தன. பல்வேறு வண்ணத்தினாலான நட்சத்திரங்கள் வெடித்து தெரித்தன. இதை பார்த்து விட்டால் அவர் உங்களை சும்மா விடுவார் என்று தோன்றவில்லை. புரியவில்லை. எதையும் கேட்டு வாங்கும் வழக்கம் கங்கா பிரசாத்துக்கு கிடையாது. வேறு? ராபின்சன் கேட்டான். வேறு வழியில் வாங்க அவருக்கு தெரியும். நான் இதை அவரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டுமா என்ன? ராபின்சன் அந்த கல்லை சிவப்பு பைக்குள் போடத் தொடங்கியதும் தாடிக்காரன் அதை காலால் தட்டிவிட்டதும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. ராபின்சனின் கையில் இருந்து அந்த பட்டு துணிப்பை தொலைவில் போய் விழுந்ததால் வைரங்கள் அரையெங்கும் சிதறி விழுந்தன. தாடிக்காரனின் கையில் கண்ணிமைப்பதற்குள் கத்தி ஒன்று பளபளத்தது. அவன் கத்தியை ஓங்கியபடி ராபின்சனை நோக்கி பாய்ந்தான். சட்டென்று மேற்புறமாக பாய்ந்த ராபின்சன் மின் விசிறியின் இதழ்களை பிடித்துக் கொண்டு தாடிக்காரனை ஓங்கி மிதித்தான். அவனின் கீழ்த்தடையில் ஷூவின் முனை பட்டது. அதனால் மட்டமல்லாக்க விழுந்தான். ராபின்சன் அவன் நெஞ்சின் மீது பாய்ந்தான். அப்போது மேலும் இருவர் அந்த அறைக்குள் நுழைந்தனர். அதில் ஒருவன் கதவை உட்புறமாக தாழிட்டான். தன்னிடம் இருக்கும் வைரக்கற்களையும் தங்க பிஸ்கெட்டுகளையும் கவர்ந்து செல்வதற்காக முறையாக திட்டமிட்டு வந்திருப்பவர்கள் அவர்கள் என்பது ராபின்சனுக்கு விளங்கியது. சட்டென்று ராபின்சன் துள்ளி எழுந்தான். அதற்குள் புதியவர்கள் இருவரும் ராபின்சனை தாக்க தொடங்கியிருந்தனர். அவர்களில் ஒருவன் கராத்தேயில் கெட்டிக்காரன். கராத்தேக்காரனின் முகத்தை லட்சியமாக்கி காலை உயர்த்தினான். வினாடிக்குள் அதை உணர்ந்து கொண்ட ராபின்சன் பின்னுக்கு நகர்ந்து இடதுகால் பூட்ஸை தரையில் ஓங்கி மிதித்தான். டக் என்றொரு சத்தம் கேட்டது. ராபின்சன் அந்த காலை உயர்த்தி ஒரு முறை சுழன்றான். கராத்தேக்காரனின் வலது காலின் முன்பகுதியில் ராபின்சனின் ஷூ பதிந்தது. ஐயோ என்று அலறியபடி அவன் பின்புறமாக மல்லாந்தான். அவன் கால் துளைத்துக் கொண்டு கீறியது போல் இருந்தது. அதற்கான காரணம் அங்கிருந்த எவருக்கும் விளங்கவில்லை. உடனே மற்றவன் தனது பேண்டை மேற்புறமாக சற்று சுருட்டி முழங்கால் பகுதியில் பெல்ட் போட்டு வைத்திருந்த வாளை உருவினான். லைட் வெளிச்சத்தில் அந்த வாள் பளபளத்தது. அவன் வாளை ராபின்சனின் கழுத்துக்கு நேராக வீசினான். கண் இமைப்பதற்குள் குனிந்த ராபின்சன் விசையுடன் அவன் நெஞ்சில் தலையால் மோதினான். அதே நேரம் அவன் இடது கால் வந்தவனை ஓங்கி மிதிக்கவும் செய்தது. அவன் உரத்த குரலில் அலறினான். அவன் நெஞ்சிலிருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. அதற்குள் முதலில் வந்தவன் வைரக்கற்களை வாரி பையில் போட்டு விட்டிருந்தான். ஒரு வினாடி நேரம் அவனை கவனித்த ராபின்சன் ஒரே பாய்ச்சலில் அவன் கை மீது கால்களை ஊன்றி நின்றான். வைரப்பை வைத்திருந்தவனின் கை அந்த கால்களுக்கு அடியில் நெறிப்பட்டுக் கொண்டிருந்தன.
நடுங்கிய அந்த கைகளிலிருந்து வைரப்பை நழுவியது. எழுந்திரு. ராபின்சன் அவன் கண்களை ஊன்றி பார்த்தபடி கட்டளையிட்டான். அவனுக்கு அப்போது கீழ்ப்படிவதை தவிர வேறு வழி இல்லை. பாத்ரூம் கதவை திறந்த ராபின்சன் அவனை அதற்குள் போட்டான். அதன் பிறகு மற்ற இருவரையும் இழுத்து கொண்டு போய் அதற்குள் தள்ளினான். பிறகு கதவை இழுத்து சாத்தி வெளிப்புறமாக தாழிட்டான். வைரக்கல் பையுடன் ராபின்சன் நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான். எதுவும் நடக்காதது போல் இயல்பாக சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து வைரப்பையை பழையபடி பிரீஃப் கேஸுக்குள் வைத்து பூட்டினான். நீங்கள் இங்கு இருப்பதாக யார் தகவல் சொல்லியிருப்பார்கள்? ரோசி கேட்டாள். நானும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கங்கா பிரசாத் இங்கு வந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் இதெல்லாம் இருப்பது அவருக்கு எப்படி தெரிந்தது? ராபின்சன் இருக்கையிலிருந்து எழுந்து நிம்மதியற்றவனாக அறைக்குள் அங்கும் இங்கும் உலாவினான். நடுநடுவே அவன் தனது கை கடிகாரத்தை கவனிக்கவும் செய்தான். ஒரு விஷயம் எனக்கு உறுதியாக தெரிகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு விஷயம் வேறொரு பாதைக்கு திரும்பும். அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அது எப்படி? ரோசி கேட்டாள். நான் இங்கு இருப்பது தெரிந்துவிட்ட நிலையில் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். இங்கு வந்தவர்கள் என்னை அவரிடம் கொண்டு போய் சேர்க்காவிட்டால் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார். அப்போது போலீஸ் கிளப்பில் துப்பறிவாளர் புஷ்பராஜும் தாமஸ் ஜேக்கப்பும் கங்கா பிரசாதை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் தான் திஹார் ஜெயிலிருந்து புகழ்பெற்ற அண்டர்வேர்ல்ட் நாயகன்களில் ஒருவனான கிளமென்ட் டிசோசா தப்பித்த தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. அவனுக்கு பிளாக் டைகர் என்றொரு பெயரும் உண்டு. அதுதான் வெளியுலகத்துக்கு தெரிந்த புகழ்பெற்ற பெயரும் கூட. இவன்தான் பிளாக் டைகர். குற்றவாளிகளின் புகைப்படங்கள் அடங்கிய ஆல்பத்தை திறந்து காட்டியபடி தாமஸ் ஜேக்கப் கூறினார். புஷ்பராஜ் அந்த உருவத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். தாமஸ் ஜேக்கப் அந்த புகைப்படத்தையும் புஷ்பராஜின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். ஆல்பத்தை கையில் எடுத்த புஷ்பராஜ் அங்கிருந்த நிலை கண்ணாடியை நெருங்கினார். அந்த படத்தையும் தன் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார். தன் நெற்றியின் இடது புறத்தில் அவர் விரலால் வருடினார். மிஸ்டர் புஷ்பராஜ், உங்களுக்கும் பிளாக் டைகருக்கும் நல்ல உருவ ஒற்றுமை இருக்கிறது. நெற்றியில் வடுவும் தாடியும் இணைந்தால் நீங்கள் பிளாக் டைகரே தான், எஸ்பி கூறினார். உண்மைதான், ஒப்புக்கொண்ட புஷ்பராஜ் தனது இருக்கையில் வந்தமர்ந்தார். பிளாக் டைகரின் பிரத்யேக தன்மைகள் என்ற புகைப்படத்தின் வலப்புற தாளில் கொடுக்கப்பட்டிருந்த தகவல்களை அவர்கள் பரிசோதித்தனர். உறுதியான தசைப்பிடிப்பான உடம்பு, கராத்தேயில் திறமைசாலி, காட்டுப்புலியின் வேகமும் தந்திரமும் கொண்டவன். எவரையும் சட்டென்று நம்பும் இயல்பு அவனுக்கு இல்லை. பெண்களிடம் அவனுக்கு விரக்திதான். எந்தவித ஆயுதமும் இன்றி 5 அல்லது 6 பேரை சமாளிக்கும் வல்லமை கொண்டவன். கண்ணில் கருவிழியை ஒட்டி சிறு மச்சம் ஒன்று உண்டு. புஷ்பராஜ் வாசித்தார். கண்ணின் மச்சம் இப்போது செயற்கையாக பொருத்தக்கூடிய ஒன்றுதான். மற்றவை எதுவும் குறிப்பிடத்தக்க விஷயம் கிடையாது, எஸ்பி கூறினார். கிளமென்ட் டிசோசா இப்போது எங்கிருக்கிறான் என்று நமக்கு உடனடியாக தெரிந்தாக வேண்டும். டெலிபோனை நெருங்கிய புஷ்பராஜ் கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டார். கடிகாரத்தில் வினாடி முள் விரைவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த அறைக்குள் அதை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. இப்போது நகரில் உள்ள எல்லா ஹோட்டல்களிலும் ரகசிய போலீசாரின் கண்கள் பதிந்துள்ளன. எனவே எப்படியும் உடனே தகவல் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்ற புஷ்பராஜ் மறுபடியும் கிளமென்ட் டிசோசாவின் புகைப்படத்தை ஊன்றி கவனிக்க தொடங்கினார். சட்டென்று எதுவோ ஞாபகம் வந்தவரை போல் இருக்கையிலிருந்து எழுந்த புஷ்பராஜ் தனது பிரீஃப் கேஸை திறந்தார். அதிலிருந்து சிறிய பெட்டி ஒன்றை வெளியே எடுத்தார். அதற்குள் பல்வேறு வகையான கான்டாக்ட் லென்ஸ்கள் இருந்தன. கண்மணியின் நிறத்தை மாற்றக்கூடிய வெவ்வேறு வகையான லென்ஸ்கள் அதில் நிறைய இருந்தன. நீண்ட நேர தேடலுக்கு பிறகு கரும்புள்ளி கொண்ட லென்ஸ் ஒன்றை தேடி எடுத்தார். அதை எடுத்து கண்ணில் பொருத்தினார். கண்ணாடியில் பார்த்தார். படத்தில் இருப்பது போல் துல்லியமாக இருந்தது. அவர் உதட்டில் புன்னகை ஒன்று விரிந்தது. சந்தேகமே வேண்டியதில்லை, உங்கள் கண்ணிலும் துல்லியமான அதே மச்சம் இடம்பெற்றுவிட்டது. தாமஸ் ஜேக்கப் சற்று நேரம் ஊன்றி கவனித்த பிறகு கூறினார். இனி மற்ற பொருட்களுடன் மேக்கப் போட வேண்டியதுதான். அதற்கு முன் பிளாக் டைகர் எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற புஷ்பராஜ் டெலிபோனை பார்த்தார். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. புஷ்பராஜ் ரிசீவரை எடுத்தார். அத்தியாயம் 8. யார் பேசியது? தாமஸ் ஜேக்கப் கேட்டார். நமக்கு வேண்டிய ஒரு வெயிட்டர் தான். ஹோட்டல் ப்ளூ பார்க்கில் இருந்து பேசினார்.
118 நம்பர் ரூமில் நாம் சந்தேகப்படுபவர்கள் வசிக்கிறார்களோ என்ற சந்தேகமாம். புஷ்பராஜ் பதிலளித்தார். அப்போது நகரின் பரபரப்பு குறைந்த பகுதியொன்றில் நர்சரி பள்ளிக்கூடம் என்ற போர்டு மாட்டப்பட்ட பெரிய கட்டடம் ஒன்றுக்குள் கங்கா பிரசாத் வெகு பத்திரமாக தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து திட்டமிட்டு கொண்டிருந்தார். ஏறத்தாழ 2 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த மழலையர் பள்ளி கங்கா பிரசாத்தின் செயற்கூடமாகவும் விளங்கியது. வெளிப்புற தோற்றத்துக்கு அது சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கும் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பகுதியிலேயே அது ஒன்றுதான் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம். அங்கு படிக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் மேல்தட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். நிர்வாகமும் ஆசிரியைகளும் மேநாட்டு முறையிலேயே நடந்து கொண்டனர். இப்படிப்பட்ட ஒரு திரையின் மறைவில் கள்ளக்கடத்தல் மற்றும் போதை மருந்து விற்பனை அந்த மையத்தில் அமோகமாக நடந்து வந்தது. எவருக்கும் ஒருபோதும் எப்படிப்பட்ட சந்தேகமும் ஏற்பட்டது இல்லை. அந்த 2 மாடி கட்டிடத்தின் கீழே தரைத்தளத்தில் மற்றொரு பகுதியும் ரகசியமாக இயங்கி வந்தது. அதற்குள் எல்லா விதமான சௌகரியங்களும் இருந்தன. கங்கா பிரசாத் எக்ஸிகியூட்டிவ் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எதிரில் உள்ள திரையையே பார்த்து கொண்டிருந்தார். திஹார் ஜெயிலில் இருந்து தன் எதிரிகளில் ஒருவனான பிளாக் டைகர் தப்பித்த தகவல் அவருக்கு தெரிந்தது. பிளாக் டைகரை அவர் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறாரே தவிர நேரில் பார்த்தது இல்லை. அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் எத்தனையோ சக்கரவர்த்திகள் இருந்தனர். ஆனால் அவர்களுக்குள் நேரடியான சந்திப்புகளுக்கோ பழக்கத்துக்கோ வாய்ப்பு இருப்பதில்லை. பெரும்பாலானவர்கள் எதிராளியை தொலைப்பதிலேயே குறிப்பாக இருப்பவர்கள். இந்த கணக்குகளை சரி செய்யாவிட்டால் தங்களது வியாபாரம் சிதறி நாசமாகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். பிளாக் டைகர் கெட்டிக்காரன் என்பது கங்கா பிரசாத்துக்கும் நன்றாகவே தெரியும். கொலம்பியாவிலிருந்து நேரடியாக போதை மருந்தை கடத்தும் போது அவனை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போலீஸ் சுற்றி வளைக்கவும் செய்தது. 30 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கி அவனை சிறையில் அடைக்கவும் செய்தனர். அங்கிருந்தும் கெட்டிக்காரத்தனமாக அவன் தப்பிக்கவே செய்தான். அவனுக்கு பெரிய அளவில் ஒரு ரசிகர் மன்றமே இயங்கியது. அதில் அதிகமானவர்கள் பெண்கள்தான். அவன் கையாட்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். ஏறத்தாழ எல்லாருமே பட்டப்படிப்பு பெற்றவர்கள். பெண்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்து கொடுப்பதில் அவர்கள் ஒருபோதும் தயக்கம் காட்டியதில்லை. புகழ்பெற்ற வழக்கறிஞர் பெண்மணி ஒருவர் சிறை அதிகாரிகளை வசப்படுத்தி கிளமென்ட் டிசோசாவை சந்தித்தார். ஒரு முறை டிசோசாவின் பிறந்த நாள் என்று கூறி சிறையில் உள்ள மொத்த பேருக்கும் அவர் இனிப்பு வழங்கவும் செய்தார். போதை மருந்து கலந்த அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட மொத்த பேரும் மயங்கிய நிலையில் இருக்கும் போதுதான் டிசோசா ஜெயில் வார்டனின் உடையில் அங்கிருந்து தப்பித்தான். அவன் தப்பித்த மறு வினாடியே கங்கா பிரசாத்துக்கு தகவல் தெரிந்து கொண்டார். அவர் கேரளாவுக்கு வந்ததே கூட அப்படியொரு நோக்கத்துடன் தான். பிளாக் டைகரின் கைவசம் விலையுயர்ந்த ரத்தின கற்கள் இருப்பது கங்கா பிரசாத்துக்கு தெரியும். அவருக்கு எதிரில் இருந்த திரையில் கள்ளக்கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளின் புகைப்படங்கள் மாறி மாறி தெளிவடைந்து கொண்டிருந்தன. பிளாக் டைகர் குறித்த தகவல் மற்றும் உரிம அடையாளங்களை ஜெயில் அதிகாரிகளிடமிருந்து கைப்பற்றிய கங்கா பிரசாத் ஒவ்வொரு புகைப்படத்தையும் ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்த ஒரு புகைப்படம் தட்டுப்பட்டதும் கையை உயர்த்தி அப்படியே நிறுத்துமாறு கூறினார். திரையில் அந்த படம் மட்டும் அப்படியே அசைவற்று நின்றது. அது பிளாக் டைகரின் படம்தான். அந்த வலது கண்ணை போக்கஸ் செய்யுங்கள், கங்கா பிரசாத் உத்தரவிட்டார். அந்த கண் பகுதி மட்டும் தொடர்ந்து பெரிதாகிக் கொண்டே வந்தது. கடைசியில் அந்த கண் திரை முழுவதிலும் பரவி நின்றது. அப்படியானால் இது ஒன்றுதான் அவனுடைய சிறப்பு அடையாளம், கங்கா பிரசாத் கூறினார். அவருக்கு பின்னால் ப்ரொஜெக்டரை இயக்கிய நபரை தவிர மேலும் 4 பேர் இருந்தனர். அது கபர் சிங்கின் கூட்டம். கபர் சிங், நம்ம ஆட்கள் இப்போது ஹோட்டல் ப்ளூ பார்க்கை அடைந்திருப்பார்கள் இல்லையா, கங்கா பிரசாத் கேட்டார். வெறும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஆட்கள் அங்கு போயிருக்கிறார்கள். சந்தேகத்துக்கு உரிய நபர் ஒருவர் அங்கு தங்கியிருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். அதனால் எதையும் உறுதியாக சொல்வதற்கில்லை, கபர் சிங் பதிலளித்தார். அந்த இடத்தின் இப்போதைய நிலைமையை தெரிந்து கொள்ள ஏதாவது வாய்ப்பிருக்கிறதா? முயற்சி செய்யலாம். இதுதான் போன் நம்பர், கபர் சிங் துண்டு காகிதத்தில் எழுதி கொடுத்தார். கங்கா பிரசாத் கார்ட்லெஸ் போனில் நம்பரை டயல் செய்தார். எதிர்முனையில் ரிசப்ஷனிஸ்ட் ஹலோ என்று தொடங்கி ஹோட்டல் பெயரை தெரிவித்தார். நீங்கள் குறிப்பிட்ட அடையாளம் உள்ளவர் போல்தான் ஒருவர் இருக்கிறார். அவருடன் ஒரு பெண்ணும் இருக்கிறார். வேறு ஏதாவது தகவல்கள்?
அவர் அறையில்தான் இருக்கிறார். வெளியே எங்கும் போனதாக தெரியவில்லை. முடிந்த அளவுக்கு வெளியே போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதற்குரிய பரிசு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி என்னால் முடியும்? உங்களால் அது முடியாவிட்டால் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சரியாக அந்த நேரம் டிடெக்டிவ் புஷ்பராஜ் ஹோட்டல் ப்ளூ பார்க்கை அடைந்திருந்தார். அவரை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் வியப்படைந்தான். 118 நம்பர் அறையில் வசிக்கும் ராபின்சன் இதோ எதிரில் நின்று கொண்டிருக்கிறாரே. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் வெளியே போனதை நான் கவனிக்கவில்லையோ? வரவேற்பாளர் புலம்பினான். என்னுடைய அரைச்சாவி தொலைந்து விட்டது. ராபின்சனின் வேடத்தில் வந்திருந்த புஷ்பராஜ் தனது பாக்கெட்டுகளில் தீவிரமாக தேடியவாறு கூறினார். நீங்கள் எப்போது அறையை விட்டு வெளியே போனீர்கள்? ரிசப்ஷனிஸ்ட் கேட்டான். நான் வெளியே போன போது நீங்கள் அரைமயக்க நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். புஷ்பராஜ் தயங்காமல் போய் சொன்னார். அவர் சொல்வது ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம் என்று அவன் நம்புவதாக தோன்றியது. ஒவ்வொரு அறைக்கும் 2 சாவிகள் மட்டும்தான். தயவு செய்து இதையும் தொலைத்து விடாதீர்கள். மேஜை டிராயரில் இருந்து ஒரு சில நிமிடங்களுக்குள் மாற்று சாவியை எடுத்து கொடுத்தான் அவன். புஷ்பராஜ் அந்த சாவியை அப்படியும் இப்படியுமாக திருப்பி பார்த்தார். அந்த வளையத்தில் பொறிக்கப்பட்டிருந்த ரூம் நம்பரை புஷ்பராஜ் கவனித்தார். அறை எண்ணை கண்டுபிடிப்பது அவரது நோக்கம் தெரிந்துவிட்டது. 118 லிப்டுக்கு முன்னால் வந்து நின்றார். சோம்பலுடன் அது அவரை மேற்புறம் கொண்டு வந்து சேர்த்தது. கண்ணில் இருந்து மறைவது வரை ரிசப்ஷனிஸ்ட் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். புஷ்பராஜ் 118 முன்னால் வந்து நின்றார். இருபுறமும் பார்த்தார். சாவித்வாரம் வழியாக உட்புறத்தை கவனித்தார். பிளாக் டைகர் பிரீஃப் கேஸுடன் வாசலை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் தாமதித்திருந்தால் கூட எல்லாம் வீணாகி இருக்கும். புஷ்பராஜ் எச்சரிக்கை அடைந்தார். கதவு உள்வாங்கி திறந்த அதே வினாடியில் புஷ்பராஜின் வலது கை மிகுந்த விசையுடன் ராபின்சன் டிசோசாவின் நெஞ்சில் பதிந்தது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் அவன் அறைக்குள் மட்டமல்லாக்க விழுந்தான். அந்த அதிர்ச்சியில் அவன் கையில் இருந்த பிரீஃப் கேஸும் தொலைவில் வழுக்கியபடி விரைந்து போய் சுவற்றில் மோதியது. ராபின்சன் சுதாரித்து எழுந்திருக்க முற்படுவதற்குள் ஆச்சரியம் அடைந்தான். தன்னை போலவே தோற்றமளிக்கும் ஒருவர் தனக்கு முன்னால் நிற்கிறார். ரோசியும் ஆச்சரியம் அடைந்தாள். இருவரில் யார் அசல், யார் போலி என்ற சந்தேகம் அவனுள் உயர்ந்தது. யார் நீ? ராபின்சன் அலறினான். உஷ், மெதுவாக மெதுவாக பேசினால் இருவருக்குமே நல்லது. புஷ்பராஜ் டிசோசாவின் கண்களை ஊன்றி பார்த்தபடி பேசினார். அவனும் அவரை அப்படியேதான் பார்த்தான். உண்மையை சொல், யார் நீ? இம்முறை அவன் குரல் தாழ்வாக ஒலித்தது. அதை நாம் இருவரும் சேர்ந்துதான் தீர்மானிக்க வேண்டும். வார்த்தைகள் முடிவதற்கு முன்பாக தரையில் நின்றிருந்த ராபின்சனின் நெஞ்சில் எம்பி குதித்து பாய்ந்த கால்கள் இரண்டும் விசையுடன் தாக்கின. அவன் கட்டிலில் மட்டமல்லாக சரிந்தான். இம்முறை அந்த தாக்குதலை எதிர்பார்த்தவன் போல் சட்டென்று துள்ளி எழுந்தான். இடது காலை தரையில் அழுத்தி நின்றான். டக் என்றொரு சத்தம் கேட்டது. சுமார் 2.5 அங்குல நீளமுள்ள ஸ்டீல் கத்தி ஒன்று ஷூவின் முனையில் துருத்தி கொண்டு நின்றது. புஷ்பராஜும் தாமதிக்காமல் தன் வலது காலை தரையில் அழுத்தினார். சுமார் 1.5 அடி நீளமுள்ள அதே போன்ற பளபளப்பான ஸ்டீல் கத்தி நீண்டு வந்தது. இப்போது என்ன செய்யலாம்? புஷ்பராஜ் கேட்டார். ராபின்சனின் முகத்தில் அதுவரை தென்பட்ட குரூர உணர்ச்சி சட்டென்று மாறியது. வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல என்ற எச்சரிக்கை உணர்வு அதில் தென்பட்டது. உடலால் எதிராளியை சமாளிப்பது சுலபமல்ல என்பது விளங்கியவுடன் கண் இமைப்பதற்குள் பேன் பாக்கெட்டில் இருந்து பிஸ்டலை உருவினான். அதைவிட விரைவாக செயல்பட்ட புஷ்பராஜின் வலது கால் அந்த கையை பலமாக தட்டியது. விசையுடன் மேற்புறம் உயர்ந்த பிஸ்டல் சுழலாமல் கிடந்த ஃபானின் இதழ்கள் ஒன்றில் போய் படுத்துக் கொண்டது. ராபின்சன் மீண்டும் தோல்வியடைந்தான். புஷ்பராஜின் ஷூவில் இருக்கும் கத்தி தன் உடலை கிழித்து விடுமோ என்று ராபின்சன் முதல் தடவையாக பயந்தான். எனவே கடைசி முயற்சியாக தன் கைக்கு கிடைத்த பிரீஃப் கேஸை புஷ்பராஜின் முகத்தை நோக்கி வீசினான். இம்முறை அவன் பயந்தது போல் புஷ்பராஜின் கத்தி முனை அவன் முழங்காலில் பதியவே செய்தது. அவன் ஓர் அலறலுடன் புரண்டான். மேற்கொண்டு அசைந்தால் கொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. எச்சரித்த புஷ்பராஜ் அவனை இழுத்துச் சென்று குளியல் அறைக்குள் தள்ளி கதவை சாத்தினார். உன் பெயர் என்ன? புஷ்பராஜ் மிரண்டு போய் நின்றிருந்த ரோசியிடம் கேட்டார். ரோசி, நடுக்கத்துடன் வந்தது அவள் குரல். நான் தான் உண்மையான பிளாக் டைகர். இனி நீ என்னுடன் இணைந்து பணியாற்றினால் போதும்.
அவள் அதை உண்மை என்று நம்பினாள் என்றே சொல்லலாம். நடந்ததை பார்த்தால் அது உண்மையாகவே இருக்க வேண்டும். முதலில் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும். கங்கா பிரசாத் என்கிற தாதா இங்கு வந்து சேர்ந்திருக்கிறான், அது உனக்கு தெரியுமா? புஷ்பராஜ் கேட்டார். கேள்விப்பட்டேன். எப்படி? நான் 7 வருடங்களாக இவர்களுடன் செயல்படுகிறேன். தகவல் தெரிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னை நீ எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் சிறையில் இருந்து தப்பித்து இங்கு வந்திருப்பதாக வக்கீல் ஜெயமாலினி எனக்கு தகவல் தெரிவித்தார். ஜெயமாலினியை உனக்கு எப்படி பழக்கம்? அது ஒரு நீண்ட கதை என்றவள் பாத்ரூம் பக்கம் பார்த்தாள். அப்போது கதவை யாரோ வலுவாக தட்டினர். 9. யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் புஷ்பராஜ் எச்சரிக்கையுடன் அறைக்கதவை திறந்தார். 6 அடி உயரத்துடன் ஆஜானு பாகுவான ஒருவர் அறைக்குள் நுழைந்தார். பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்த அவர் கருமையான போர்வையால் உடலின் மேற்புறத்தை போர்த்தியிருந்தார். தலையில் வீ தொப்பி இருந்தது. கைகள் 2 போர்வைக்குள் மறைந்திருந்தன. உன்னை தேடித்தான் வந்திருக்கிறேன். வந்தவரின் குரல் அவ்வளவு மென்மையானது என்று சொல்ல முடியாது. வந்திருப்பவர் தன்னை பிளாக் டைகர் என்று நினைக்கிறார் என்பது புஷ்பராஜுக்கு விளங்கியது. நினைவு மண்டலத்தில் ஒரு சில வினாடிகள் தேடிய போது வந்திருப்பது கங்கா பிரசாத் என்பது துல்லியமாக விளங்கியது. வீணாக எதிர்ப்பதால் எந்த விதமான பலனும் கிடையாது. என் கையில் மெஷின்கன் உள்ளது. கருணை இல்லாதவன் என்று எனக்கு ஒரு கெட்ட பெயரே உண்டு. மற்றவர்கள் கடைசியாக செய்வதை ஆரம்பத்திலேயே செய்வது என் வழக்கம். அந்த குரல் நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக பேசியது. சூழ்நிலை சரியில்லை. மோதலை தவிர்ப்பதே புத்திசாலித்தனம். சரி, உங்கள் விருப்பப்படியே. புஷ்பராஜ் வாசலை நோக்கி நடந்தார். கங்கா பிரசாத் அவரை பின்தொடர்ந்தார். அறைக்கு வெளியே வராந்தா சுவரில் சாய்ந்தபடி 12 உருவங்கள் நின்று கொண்டிருந்தன. புஷ்பராஜ் நடக்க நடக்க ஒவ்வொருவராக அவருடன் சேர்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் லிப்டை நெருங்கும் போது இருவர் மட்டுமே புஷ்பராஜுடன் மீதமாயினர். லிப்ட் கீழ் நோக்கி இறங்கும் போது புஷ்பராஜ் கேட்டார், நீங்கள் எல்லாம் யார்? இங்கு அதிகமாக பேச வேண்டாமே. ஒருவன் ரகசியமாக கிசுகிசுத்தான். அதன் பிறகு எவரும் எதுவும் பேசவில்லை. கீழ்த்தளத்தில் சுமார் 8 பேர் இயல்பாக நிற்பது போல் வளைத்திருந்தனர். ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறது. பிளாக் டைகர் என்ற பெயரில் இவர்களுடன் செல்வதும் நல்லதற்குத்தான். புஷ்பராஜ் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார். ஹோட்டலுக்கு முன்னால் வேன் ஒன்று தயாராக நின்றிருந்தது. அங்கும் 2 பேர் காவல் இருந்தனர். எல்லாம் திரைப்படத்தில் நடப்பது போல் திட்டமிட்ட கச்சிதமான ஏற்பாடுகள். புஷ்பராஜ் வேனை நெருங்கியதும் திறந்திருந்த கதவின் வழியாக ஏறி இருக்கை ஒன்றில் அமர்ந்தார். ஏற்கனவே அதற்குள் 4 இருந்தனர். அவருக்காகவே காத்திருந்தார் போல் வேன் நகரத் தொடங்கியது. அதன் கண்ணாடி கதவுகளை உட்புறம் கடினமான திரை மறைத்திருந்தது. வண்டி விரைகிறது என்பதை தவிர அவரால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. 30 நிமிடங்களுக்கு பிறகு வேன் நின்றது. யாரோ வெளியிலிருந்து வேன் கதவை திறந்தனர். வெளியே கூறிருட்டு. எதையும் நிதானிக்க முடியவில்லை. ஓர் அறைக்குள் நுழைந்த போதுதான் மின்சார விளக்கு வெளிச்சம் தென்பட்டது. அப்படி உட்கார். எக்ஸிக்யூட்டிவ் சேர் ஒன்று முன்னால் தென்பட்டது. புஷ்பராஜ் அதில் அமர்ந்தார். ஹோட்டல் அறையில் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ரோசி தவித்துக் கொண்டிருந்தாள். சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. குளியல் அறையில் கிடப்பவரை முதலில் விடுவிப்போம். அங்கிருந்து வெளியேறுவது பாதுகாப்பு அல்ல. அவள் கதவை திறந்தவுடன் ராபின்சன் கழுத்தை தடவிக்கொண்டே வெளியே வந்தான். எங்கே அவன்? பார்வையால் அறையை துழாவியபடி அவன் கேட்டான். எனக்கு எதுவும் விளங்கவில்லை. நீங்கள் யார் என்று முதலில் சொல்லுங்கள், அவள் கேட்டாள். என்ன உனக்கு திடீர் சந்தேகம்? நான் தான் ராபின்சன், பிளாக் டைகர். அவன் குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. இங்கு என்னவெல்லாமோ நடந்துவிட்டது. அவரை ஒருவர் வந்து அழைத்து போனார். வந்தவர்கள் போலீஸ்காரர்கள் என்றால் நான் தப்பித்து விட்டதாக அர்த்தம். வந்தவர்கள் போலீஸாக தெரியவில்லை. உங்களை போல் இருந்தவர் அவர்களுடன் எந்தவித மோதலும் இல்லாமல் கிளம்பி போனார்.
அப்படியானால் இதற்கு பின்னணியில் வேறு ஏதோ நோக்கங்கள் உள்ளன. நாம் முடிந்த வரையில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இங்கு நாம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்தானது. ராபின்சன் தாடையை வருடியபடி பேசினான். எங்கே போவது? போலீஸ் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதே. அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உடனே கிளம்பு. இதே வேடத்தில் நீங்கள் பயணம் செய்வது நல்லதல்ல, ரோசி எச்சரித்தாள். சரி, நீ முதலில் கீழே போய் டாக்ஸி ஒன்றை அமர்த்து. நான் பின்னாலேயே வருகிறேன். உங்களிடம் பணம் உள்ளதா? எல்லாவற்றையும் வந்தவர்கள் வாரிக்கொண்டு போய்விட்டார்களே. இருக்கிறது, நம் தேவைக்கும் அதிகமாக. அது என்னிடம் பத்திரமாக உள்ளது. நீ பயப்பட வேண்டாம். ரோசி கதவை திறந்து கொண்டு கீழ் நோக்கி விரைந்தாள். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்த ராபின்சன் பாத்ரூமை எட்டி பார்த்தான். அங்கு எந்த விதமான அசைவும் இல்லை. ரோசி திரும்பி வந்தாள். டாக்ஸி ரெடி. இருவரும் ரிசப்ஷனை அடைந்ததும் ராபின்சன் 2 500 ரூபாய் நோட்டுகளை ரிசப்ஷனிஸ்டிடம் கொடுத்துவிட்டு சாவியை எடுத்து போட்டான். டாக்ஸியில் அவர்கள் ஏறியதும் எங்கே சார் போக வேண்டும்? டிரைவர் கேட்டார். போய்கொண்டே இருங்கள், சொல்கிறேன். வண்டி மெயின் ரோட்டில் அவசரமில்லாமல் விரைந்தது. ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் போனதும் ராபின்சன் டிரைவரின் தோளை தொட்டான். அந்த 2 மாடி கட்டிடத்துக்கு முன்னால் நிறுத்துங்கள். கார் நின்றது. ரோசி அங்கிருந்த போர்டை வாசித்தாள். டாக்டர் சாராம்மா, MD. கார் நின்றதும் ராபின்சன் 100 ரூபாயை நீட்டினான். டிரைவர் 60 ரூபாயை திருப்பி தந்தார். வீட்டுக்கு வெளியே லைட் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. ராபின்சன் காலிங் பெல்லை அழுத்தினான். ஒரு சில வினாடிகளில் கதவு திறந்தது. நைட்டி அணிந்த 35 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் தூக்க கலக்கத்துடன் கேட்டாள், என்ன விஷயம்? உள்ளே போய் பேசலாமே, ராபின்சன் சொன்னான். ரோசியை ஒரு தடவை பார்த்த பிறகு அந்த பெண்மணி வழிவிட்டு ஒதுங்கி நின்றாள். இருவரும் வீட்டுக்குள் நுழைந்தனர். வரவேற்பு அறையின் வெளிச்சத்தில் சாராம்மா ஜேக்கப் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். உங்களுக்கு என்ன வேண்டும்? சாராம்மா கேட்டாள். நாங்கள் இங்கு தங்க வேண்டும். சோஃபாவில் அமர்ந்தபடி ராபின்சன் கூறினான். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. உங்கள் நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கவில்லை. நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். நீங்களாகவே வெளியேறினால் நல்லது. சாராம்மா டெலிபோனை நெருங்கினாள். டெலிபோனை தொடாமல் இருந்தால் நல்லது. என் பெயர் கிளெமெண்ட் ஜோசா. உங்கள் சகோதரர் ஜான் ஜேக்கப்பின் நண்பன். ராபின்சனின் வார்த்தைகளை கேட்டதும் சாராம்மா திடுக்கிட்டாள். கால்கள் தரையில் ஒட்டி வைத்தது போல் அசைவற்று நின்றுவிட்டன. சற்று நேரத்துக்கு பிறகே அவள் சுயநனவு பெற்றவள் போல் மற்றொரு சோஃபாவில் அமர்ந்தாள். போதை மருந்து கடத்தலில் புகழ் பெற்றவனான ஜான் ஜேக்கப் சாராம்மாவின் சகோதரன் என்பது வெளியுலகில் எவருக்கும் தெரியாது. வெளியுலகில் அவன் ஜாக்கல் என்று பெயர் பெற்றிருந்தான். ஒரு தடவை பம்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போகும் வழியில் தப்பித்தான். ராபின்சனின் கூட்டத்தார்தான் அவனை அப்போது காப்பாற்றியவர்கள். வெடிகுன்று ஒன்றை வெடிக்கச் செய்து போலீசின் கவனத்தை திசை திருப்பி கெட்டிக்காரத்தனமாக அவர்கள் அதை நிறைவேற்றினர். சாராம்மா ஆழ்ந்து மூச்சு விடுவது அந்த இரவின் அமைதியில் தெளிவாக கேட்டது. அவன் இப்போது எங்கிருக்கிறான்? சாராம்மா கேட்டாள். பம்பாயில்தான். தற்போது அவனை பற்றி அதிகமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை. மிச்சத்தை நாளை இரவில் பேசிக் கொள்ளலாம். பகல் நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்காதே. நாங்கள் இப்போது ஓய்வெடுக்க வேண்டும். பேசிய ராபின்சன் எழுந்தான். சாராம்மா அவர்களை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றாள். திருமணம் புரியாத சாராம்மா தனியாகத்தான் வசிக்கிறாள். வேலைக்காரி ஒருத்தி துணை. அவள் பெரும்பாலும் இரவை கழிப்பது அவளது வீட்டில்தான். அதனால் அன்று அவளும் இல்லை. இது பழக்கமாகிவிட்டதால் தனியாக வசிப்பது சாராம்மாவுக்கு புதிய விஷயம் இல்லை. மறுநாள் மருத்துவமனைக்கு சென்ற சாராம்மா மாலையில் சீக்கிரமாகவே வீடு திரும்பினாள். மொத்தத்தில் சாராம்மா நிம்மதி இழந்தவளைப் போல் தென்பட்டாள். கள்ளக்கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவன் தனது வீட்டில் வசிப்பது வெளியே தெரிந்தால் சமூகத்தில் தனது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசிக்க யோசிக்க அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதே சமயம் அவர்களை வெளியேற்றி அனுப்பவும் அவள் பயந்தாள் என்பதும் உண்மை. வேலைக்காரி வழக்கம் போல் கிளம்பிவிட்டாள். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு மேல் மாடிக்கு வந்த சாராம்மா கேட்டாள், மேற்கொண்டு என்ன செய்வதாக உங்கள் திட்டம்? தற்சமயம் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் நான். போலீஸ் வெளியே என்னை வேட்டையாடுகிறது. கொஞ்சம் அசந்தாலும் நான் உயிரிழக்க நேரும். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்ட ராபின்சன் கூறினான்.
என்னோட நிலையையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கு எனது தொழில் தொடர்பான டாக்டர்களும் மருந்து கம்பெனிக்காரர்களும் அடிக்கடி வருவார்கள். அவர்களிடம் நான் உங்களை என்னவென்று சொல்ல முடியும்? உங்கள் தூரத்து சொந்தக்காரர்கள் என்று சொல்லுங்கள். சாரா அம்மா யோசனையில் ஆழ்ந்தாள். தான் ஒரு சிக்கலில் அகப்பட்டிருக்கிறோம். ராபின்சனை பகைத்துக் கொள்வது பல்வேறு ஆபத்துகளை வரவழைக்கும். அனாவசியமாக சகோதரனின் பெயரும் வெளியே வரலாம். எனவே தற்சமயம் மௌனமாக இருப்பதுதான் நல்லது. சரி என்ற சாராம்மா எழுந்து கீழ்த்தளத்துக்கு போனாள். இங்கு தங்குவதுதான் உங்கள் திட்டமா? ரோசி அவனிடம் கேட்டாள். இல்லை, முதலில் என் வேடத்தில் வந்தவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவனை எங்கே கொண்டு போனார்கள்? இதையெல்லாம் நான் செய்யாவிட்டால் எனக்கு பதிலாக நான் என்று நம்பி பிடித்து கொண்டு போனவனால் நான் மேலும் மேலும் சிக்கலுக்குள் அமிழலாம். எனவே அவனையும் அவனை கடத்தி சென்றவர்களையும் உடனடியாக நான் கண்டுபிடித்தாக வேண்டும். ராபின்சன் எழுந்து ஜன்னல் வழியாக சாலையை வேடிக்கை பார்த்தான். ரோட்டில் வாகனங்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தன. தனக்கு பழக்கமான இடம் இந்த நகரின் ஒவ்வொரு மூலையும் முடுக்கும் அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் எங்கு கொண்டு போகப்பட்டிருக்கலாம்? ராபின்சன் யோசித்தான். டிடெக்டிவ் புஷ்பராஜ் கங்கா பிரசாத்துக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். மிஸ்டர் கிளமெண்ட் டிசோசா, இப்போதைய உங்களது அவதார பெயர் என்னவோ? கங்கா பிரசாத் கேட்டார். ராபின்சன். அதை தவிர நீங்களாக வேறு ஏதாவது பெயரை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயார், புஷ்பராஜ் கூறினார். ராபின்சனே நன்றாக இருக்கிறது. உங்களை நான் இங்கு கொண்டு வந்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகத்தான். அதன்படி நாம் இருவரும் முன்னோக்கி பயணம் செய்ய வேண்டியதுதான். என்ன சொல்கிறீர்கள்? கங்கா பிரசாத் கேட்டார். நான் எப்போதுமே தனியாக செயல்படுவதையே விரும்புபவன். இருக்கலாம், அதிலும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம். இனிமேல் நாம் இருவரும் இணைந்தே செயல்படுவோம். நாளைக்கு நாம் முக்கியமான ஒரு வேலையை செய்ய வேண்டியுள்ளது, அதற்கு தயாராக இருங்கள் என்று கங்கா பிரசாத் சுருட்டு ஒன்றை உதட்டில் பொருத்தி பற்ற வைத்தார். அத்தியாயம் 10. கங்கா பிரசாத்தின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் புஷ்பராஜ் அவர் முகத்தை பார்த்தார். இன்னும் 2 நாள் கழித்து, அதாவது வரும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் இந்த நகரின் மிக பெரிய கட்டிடத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போகிறோம். அந்த கட்டடம் எதுவென்று உங்களால் யூகிக்க முடியும்? சுடுட்டு சாம்பலை ஆஸ்ட்ரேயில் தட்டிய கங்கா பிரசாத் மேஜை மீதிருந்த காலிங் பெல்லை அழுத்தினார். அது வினோதமான சத்தம் எழுப்பியது. உடனேயே சுவரில் மாட்டப்பட்டிருந்த திரையில் படம் ஒன்று தெளிவடைய தொடங்கியது. அதில் கங்கா பிரசாத் குறிப்பிட்ட நகரின் மைய பகுதியில் உள்ள 5-மாடி கட்டிடம் தென்பட்டது. 2 வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் ஒன்று, தங்க நகை கடை ஒன்று ஆகியவை அந்த கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. அதோ தெரிவதுதான் கார்போர்ச், கங்கா பிரசாத் கையால் சுட்டிக்காட்டினார். அதற்குள் நின்று கொண்டிருக்கும் அதே நம்பர் கொண்ட ஒரு காரில் வெடிகுண்டை பொருத்தி காலை நேரத்திலேயே நாம் காரை அங்கு கொண்டு போய் நிறுத்திவிடுவோம், அவர் விவரித்தார். அப்படியானால் வழக்கமாக வரும் அந்த கார்? புஷ்பராஜ் கேட்டார். அந்த காரையும் அதில் பயணம் செய்யும் நகைக்கடை உரிமையாளரையும் நம் ஆட்கள் கடத்தி கொண்டு போயிருப்பார்கள். அது சாத்தியமா? அவர் காலையில் 9:30 மணிக்கு தனது வீட்டிலிருந்து புறப்படுவார். வழியில் நம் ஆட்கள் அதை சாத்தியமாக்குவார்கள். நாம் தயாராக வைத்துள்ள அதே நம்பர் கொண்ட காரில் அவரை போல் வேடமிட்ட நபர் ஒருவர் அப்போது அந்த கட்டிடத்தை அடைவார். காரை அங்கு நிறுத்திவிட்டு நம் ஆட்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள். அதன் பிறகு நமது திட்டம் எந்தவித தடையும் இன்றி சுலபமாக நிறைவேறும் என்ற கங்கா பிரசாத் அதன் பிறகு சுருட்டை ஆழ்ந்து உறிஞ்சினார். அவரது திட்டம் அபாரம்தான். புஷ்பராஜ் வியப்படைந்தார். நமது காரில் பயணம் செய்ய போகிறவர்? புஷ்பராஜ் கேட்டார். அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். நகைக்கடை அதிபராக அதில் பயணம் செய்ய போகிறவர் நீங்கள்தான். நானா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். புஷ்பராஜ் ஒப்புக்கொண்டார். அதில் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. காரை தொலைவில் இருந்து ரிமோட் மூலம் இயக்குவோம். புஷ்பராஜ் சந்தேகத்துடன் அவரை வெறித்து பார்த்தார். பயமே தேவையில்லை. நீங்கள் இருவரும் பாதுகாப்பான தொலைவை அடைந்த பிறகே ரிமோட் செயல்படும். ஒரு யோசனை. இதற்கு நீங்கள் வேறு யாரையாவது பயன்படுத்துவதுதானே நல்லது. வெறும் ஒரு டம்மியாக காரில் உட்கார்ந்திருக்க நான் விரும்பவில்லை. அதில் எனக்கு எந்த ஒரு த்ரில்லும் கிடையாதே என்ற புஷ்பராஜ் சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தார். இதில் த்ரில் இல்லை என்றா சொல்கிறீர்கள்?
யோசித்து பாருங்கள். நீங்கள் பயணம் செய்யும் காரில் 5 மாடி கட்டடம் ஒன்றை தூளாக்கும் சக்தியுள்ள வெடிமருந்து இருக்கிறது. தைரியம் இல்லாத ஒருவர் அதில் பயணம் செய்ய முடியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நகைக்கடைக்காரரை போல் ஒப்பனை செய்யவும் நீங்கள் தான் பொருத்தமானவர். உயரம், உடல்வாகு எல்லாம் கச்சிதம், கங்கா பிரசாத் விவரித்தார். அதை அப்போதைக்கு ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. எப்படி இருந்தாலும் அவர் தற்போது விவரித்தபடி எதுவும் நடக்கப் போவதில்லை. எப்படியும் உயிர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. கார் ஷெட்டில் நுழைந்ததும் ரிமோட் செயல்பட்டால் பிறகு தனது சாம்பல் தான் மிஞ்சும். அப்படியானால் நான் அதையொட்டி சில காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. நீங்கள் குறிப்பிடும் நேரத்தில் நான் சரியாக நகைக்கடை முதலாளியின் வீட்டுக்கு அருகில் வந்து விடுகிறேன். சரிதானே? புஷ்பராஜ் கேட்டார். வேடம் போட வேண்டுமே? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களை வெளியே அனுப்புவதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. போலீஸ் உங்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார்கள். உங்களை பின்தொடரும் அவர்கள் என்னை நெருங்கும் வாய்ப்பு உள்ளதே. உங்களை வெளியே அனுப்புவதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. போலீஸ் உங்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார்கள். உங்களை பின்தொடரும் அவர்கள் என்னை நெருங்கும் வாய்ப்புள்ளதே. உண்மைதான். நான் சுயமாக தொழில் புரிபவன். எனக்கு லாபம் இல்லாத வேலையில் நான் ஈடுபடுவதில்லை. இந்த குண்டுவெடிப்பில் யாருக்கு என்ன லாபம் இருக்கிறது? புஷ்பராஜ் கேட்டார். நல்ல கேள்வி. உங்களது வழக்கமான வேலை போன்றதுதான் இதுவும். நான் மட்டும் லாபம் இல்லாத வேலையில் ஈடுபடுவேனா என்ன? சில சமயம் அது கோடிகளை தாண்டவும் செய்யும். கங்கா பிரசாத் சுருட்டை ஆஸ்ட்ரேயில் போட்டு நசுக்கி அணைத்தபடி எழுந்தார். நான் உடனடியாக கிளம்புவதற்கு வேறொரு அவசியமும் இருக்கிறது. என்னுடன் வந்த பெண்ணை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது எனக்கு ஆபத்தாகிவிடும். புஷ்பராஜ் மற்றொரு உபாயத்தை பயன்படுத்தினார். கங்கா பிரசாத் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக சற்று நேரம் உலாவினார். புஷ்பராஜ் சொல்வதும் சரிதான். எனினும் தனது திட்டத்தை முழுவதாக வெளிப்படுத்திய பிறகு ராபின்சனை எப்படி வெளியே விடலாமா? நாம் பரஸ்பரம் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை கொள்வது நியாயமா? கங்கா பிரசாத் கேட்டார். தேவையில்லைதான். என்னை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. துரதிருஷ்டவசமாக அவள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவள் உங்களை பற்றி போலீஸில் சொல்லலாம். போலீஸ் உங்களையும் தேடிக் கொண்டிருப்பதை நான் தனியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா என்ன? இந்த உபாயம் பலித்தது. உண்மைதான். இருப்பினும் புஷ்பராஜை வெளியே விட அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். நீங்கள் அவளை தேடுவீர்கள். கண்டுபிடிக்க முடியாமலும் போகலாம். அதே சமயம் போலீஸ் உங்களை அடையாளம் தெரிந்து பின்தொடர்ந்தால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடாதா? கங்கா பிரசாத் கேட்டார். நானும் இதையெல்லாம் யோசிக்கவே செய்தேன். அதனால் அவளை தேடாமல் இருக்கவும் முடியாது. நான் எச்சரிக்கையானவன். எந்த வேலைக்கு நடுவிலும் என்னை தற்காத்துக் கொள்ளும் உள்ளுணர்வு ஒளிந்திருக்கும். அதனால் வேறு எதுவும் பாதிக்கக்கூடாது என்பதும் எனக்கு தெரியும். எனவே நான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை கச்சிதமாக முடிப்பேன். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நான் இருப்பேன். என்னை நம்பும் நீங்கள் என் வார்த்தையை நம்பாவிட்டால் எப்படி? சரி, உங்களது யோசனைக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் வேலையை முடித்துக்கொண்டு பார்க்குக்கு முன்னால் காரை ரிப்பேர் செய்யும் சாக்கில் காத்திருங்கள். சரியாக நள்ளிரவு 12:10 நான் பார்க்குக்கு வருவேன். எங்கிருந்தாவது கார் ஒன்றை அமர்த்தி கொள்வதோ நிறுத்திக் கொள்வதோ உங்கள் விருப்பம். ஆனால் அந்த காரை அங்கேயே விட்டுவிட வேண்டும். அப்படியே செய்கிறேன். புஷ்பராஜ் ஒப்புக்கொண்டார். மறு வினாடி அவர் கண்கள் இரண்டும் கட்டப்பட்டன. அவர் வெளியே அழைத்து வரப்பட்டார். நகரின் பரபரப்பு குறைந்த ஒரு பகுதியில் அவரை இறக்கிவிட்ட கார் சட்டென்று அவர் பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த இடம் எதுவென்று சட்டென்று அவருக்கு அடையாளம் தெரிந்தது. பக்கத்தில் தென்பட்ட பொது கழிப்பறைக்குள் நுழைந்தவர் தனது பிரீஃப் கேஸை திறந்தார். வேடம் மாறி வெளியே வந்தார். ஒருவேளை தன்னை கங்கா பிரசாத்தின் ஆட்கள் தொடர்ந்து வருவதாக இருந்தால் அவர்கள் ஏமாறட்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை. கங்கா பிரசாத்தின் கூடாரத்தில் புஷ்பராஜை இறக்கிவிட்டவர்களும் பின்தொடர்ந்தவர்களும் வந்து சேர்ந்தனர். ராபின்சன் எங்கு போனான் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? கங்கா பிரசாத் கேட்டார். காரில் இருந்து இறங்கிய மறு வினாடி அவர் எங்கே எப்படி மறைந்தார் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கார் ஓட்டி வந்தவர் கூறினார்.
கையாலாகாத நீங்கள் எந்த விதமான சமாதானமும் சொல்ல தேவையில்லை. அவனது பிடி என்னிடம் இருக்கிறது. நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன். அவன் என்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது. கங்கா பிரசாத்தின் முகம் இருளடைந்தது. அந்த கட்டடத்துடன் அவனும் சேர்ந்து அழிய போவது அவனுக்கு தெரியாது. அது மட்டுமின்றி அதை சிதைத்தது அவன்தான் என்றும் உலகம் புரிந்து கொள்ளும். கங்கா பிரசாத் சுருட்டு ஒன்றை எடுத்து பற்ற வைத்தார். போலீஸ் கிளப்பை அடைந்த புஷ்பராஜ் அங்கிருந்து தாமஸ் ஜேக்கபுக்கு போன் செய்தார். அவரும் உடனே வந்து சேர்ந்தார். நடந்ததை புஷ்பராஜ் விவரித்தார். அதே நேரம் கங்கா பிரசாத்தின் இருப்பிடத்தையும் கிளிமென்ட் டிசோசா எங்கே போனான் என்பதையும் அவரால் தெளிவாக கூற முடியவில்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஹோட்டலுக்கு போனது ஒரு நல்ல விஷயம்தான். இல்லாவிட்டால் அந்த கட்டடம் சிதிலமடைவது நமக்கு தெரியாமல் போயிருக்கும். சரி, மேற்கொண்டு இதில் நாம் என்ன செய்யலாம்? நான் நகைக்கடைக்காரராக வேடம் போட போகிறேன். எனவே அவன் என்னையும் சேர்த்தே தொலைத்து கட்டலாம். முதலில் அதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்க வேண்டும், புஷ்பராஜ் கூறினார். உண்மைதான், அதற்கு சரியான மாற்று வழி இல்லை என்றால் மொத்த திட்டமும் பாழாகிவிடும். அதே நேரம் அவன் தன் திட்டப்படி முன்னேறவும் செய்வான். தாமஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினார். எனவே தலையை பீத்து கொண்டு அது தொடர்பாக யோசித்தனர். காலை நேரம் 8 மணி. புஷ்பராஜ் போலீஸ் கிளப்பிலேயே நேரம் கடத்தினார். மறுநாள் அரங்கேறவிருக்கும் விபத்தை எப்படி தடுப்பது என்பது குறித்து புஷ்பராஜும் தாமஸ் ஜேக்கபும் யோசித்தனர். காலையில் நகைக்கடை அதிபராக வீட்டுக்கு அருகில் செல்ல வேண்டும். அதற்கு கங்கா பிரசாத்தின் காரை தான் பயன்படுத்த வேண்டும். அந்த காரின் கட்டுப்பாடு கங்கா பிரசாத்தின் ஆட்களிடம் இருக்கும். கங்கா பிரசாத் வஞ்சகன். அவன் சொன்னபடி நடந்து கொள்வான் என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை. பிளாக் டைகர் என்று நினைத்திருக்கும் தன்னை அத்துடன் தொலைத்து கட்டவும் அவன் ஒருவேளை திட்டமிட்டிருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. மாலை நேரம் ஆவதற்குள் நகைக்கடை முதலாளி தொடர்பான எல்லா தகவல்களும் புஷ்பராஜுக்கு கிடைத்தன. 12:10. துப்பறிவாளர் புஷ்பராஜ் கங்கா பிரசாத்தின் யோசனைப்படி பார்க்குக்கு முன்னால் கார் ரிப்பேர் செய்யும் பாவனையில் பேனட்டை உயர்த்தி வைத்து குனிந்து எதையோ கவனித்துக் கொண்டிருந்தார். 11. புஷ்பராஜ் அதிக நேரம் காத்திருக்க நேரவில்லை. விரைவிலேயே மோட்டார் பைக் ஒன்று அவருக்கு அருகே வந்து நின்றது. உங்கள் கார் ரிப்பேர் ஆகிவிட்டதா? ஆமாம். அப்படியானால் வாருங்கள். சரியான அந்த நேரம் கார் ஒன்று வந்து நின்றது. பின்புற கதவை யாரோ திறந்தனர். ஏறிக்கொள்ளுங்கள், பைக்காரர் விண்ணப்பித்தார். புஷ்பராஜ் ஏறிக்கொண்டார். கார் புறப்பட்டது. காரின் பின்புற இருக்கையில் ஏற்கனவே 2 பேர் அமர்ந்திருந்தனர். முன்புறம் அமர்ந்திருப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. முன்புறம் கனமான திரையால் மறைக்கப்பட்டிருந்தது. அரை மணி நேர பயணத்துக்கு பிறகு கார் நின்றது. புஷ்பராஜின் கண்களை கட்டியபடிதான் காரில் இருந்து அவரை இறக்கி அழைத்துச் சென்றனர். கட்டை அழுத்த போது கங்கா பிரசாத் எதிரில் நின்று கொண்டிருந்தார். இனி நீங்கள் ஓய்வெடுக்கலாம். நாளைக்கு நீங்கள் நகைக்கடை முதலாளியாக பயணப்பட வேண்டுமே. என் நம்பிக்கைக்கு உகந்தவர்தான் உங்கள் டிரைவர், கங்கா பிரசாத் கூறினார். புஷ்பராஜ் ஒரு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். காலையில் நடைபெறவிருப்பது குறித்து எந்தவிதமான சிந்தனையுமின்றி புஷ்பராஜ் சுகமாக தூங்கினார். அவரை தட்டி எழுப்பியவள் ஒரு பெண்மணி. அவளை அப்போதுதான் முதல் தடவையாக அவர் பார்த்தார். அழகி, வயது 20க்கு மேல் மதிப்பிட முடியாது. அவள் கொடுத்த காஃபியை பருகிவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு புஷ்பராஜ் பாத்ரூமை நோக்கி விரைந்தார். குளித்துவிட்டு வரும்போது காலை சிற்றுண்டி தயாராக இருந்தது. அதை பரிமாறியவளும் அவளேதான். உன் பெயர்? புஷ்பராஜ் கேட்டார். இங்கு என் பெயர் சாந்தினி. அவள் சிரித்தாள். அப்படியானால் நீயும் என்னை போல்தான் இல்லையா? புஷ்பராஜ் அவளை தலையிலிருந்து கால் வரை பார்த்தார். சிவந்த நிறம், மெலிந்த உடல், அழகி. ஏதோ ஒரு சோப்பு விளம்பரத்தில் அவளை பார்த்திருப்பதாக புஷ்பராஜுக்கு தோன்றியது. இங்கு எப்படி? புஷ்பராஜ் வார்த்தையை முடிக்கவில்லை. அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். நெருங்கி வந்தவள். வேலை கேட்டு வந்ததுதான். அவள் மென்மையான குரலில் பேசினாள். படித்திருக்கிறாயா? MSc கெமிஸ்ட்ரி. உன்னை பார்த்தால் அவ்வளவு படித்திருப்பதாக சொல்ல முடியவில்லை. அதை கேட்டதும் அவள் முகம் சிவந்தது. அப்படியும் இந்த வேலைதான் கிடைத்ததா? புஷ்பராஜ் கேட்டார். ஓரளவுக்கு நல்ல சம்பளம். வேலை என்னவென்று வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது. இதைவிட அதிக சம்பளம் கிடைத்தால்?
வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை. கிடைத்தால் இதுதான் உடை. அவள் மேஜை டிராயில் இருந்து பிரீஃப் கேஸ் ஒன்றை எடுத்தாள். புஷ்பராஜ் அதை திறந்து பார்த்தார். ஜிப்பா ஒன்று, சரிகை வைத்த எட்டு முழ வேட்டி, வாட்ச், மோதிரம் ஒன்று, சுமார் 5 பவுன் மதிப்புள்ள செயின் ஒன்று. புஷ்பராஜ் அவற்றை அணிந்து கொண்டு எதிரில் உள்ள நிலை கண்ணாடியில் பார்த்தார். தான் நகைக்கடக்காரனாகி விட்டோம், மீண்டும் சந்திப்போம், அவள் விடை பெற்றாள் பரபரப்புடன். சற்று நேரத்தில் இருவர் வந்தனர். அவர்கள் புஷ்பராஜின் கண்களை கட்டி அங்கிருந்து அழைத்து சென்றனர். ஒரு காரில் ஏற்றினர். சற்று தூரம் சென்றதும் கார் நின்றது. கட்டை அவிழ்த்து விடலாம் சார், முன்புறத்தில் இருந்து ஒரு குரல். கட்டை அவிழ்க்கப்பட்டது. நகரின் மேற்கு பகுதியில் இருக்கிறோம் என்பது புஷ்பராஜுக்கு விளங்கியது. புஷ்பராஜ் சுற்றும் முற்றும் பார்த்தார். டிரைவரை தவிர வேறு எவரும் அங்கு இல்லை. பின்புறம் அமர்ந்தவாறே புஷ்பராஜ் இடுப்பிலிருந்து உருவிய ரிவால்வரை டிரைவரின் கழுத்து பகுதியில் பதித்தார். சொன்னபடி நடக்காவிட்டால் துப்பாக்கிக்கு அறிவு கிடையாது, அது ஏடா குடமாக உன் நெற்றியை துளைத்து குண்டை துப்பும். கார் புஷ்பராஜின் கட்டுப்பாட்டில் வந்தது. 1:30. புஷ்பராஜ் காரில் பின்புற இருக்கையில் சாய்ந்து கிடந்தார். கார் நகைக்கடையின் போர்ச்சில் நுழைந்தது. இருவரும் காரில் இருந்து இறங்கினர். கடை திறக்காமல் அவர்கள் நேராக சாலைக்கு வந்தனர். அப்போது சொல்லி வைத்தது போல் அம்பாசிடர் கார் ஒன்று அவர்களுக்கு அருகே வந்து பிரேக்கிட்டது. இதில் ஏறலாமே, புஷ்பராஜ் டிரைவரிடம் கூறினார். இருவரும் ஏறினர். கார் முன்னோக்கி விரைந்தது. நகரப்பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் கிழக்கு தொலைவில் இருந்த ஆள் குடியிருப்பில்லாத ஓர் 2 மாடி கட்டடத்தின் முன்னால் போர்ச்சில் கார் நின்றது. நகைக்கடைக்கு முன்னால் நிகழ்ந்தது எவரும் திட்டமிடாத சம்பவம். கண்மூடி திறப்பதற்குள் அங்கு வந்த போலீஸ் ஜீப்பும் போலீஸ் வேனும் சட்டென்று நின்றன. போலீஸ் அதிகாரி ஒருவர் போர்ச்சில் இருந்த காரை ஸ்டார்ட் செய்தார். நகரின் பரபரப்பான வேளையில் எவரும் அதை கவனித்ததாக தெரியவில்லை. அன்று இரவு 10 மணிக்கு புஷ்பராஜும் தாமஸ் ஜேக்கபும் சந்தித்துக் கொண்டனர். புஷ்பராஜுடன் கங்கா பிரசாத்தின் டிரைவரும் இருந்தார். இவர்தான் டிரைவரா? தாமஸ் ஜேக்கப் கேட்டார். ஆமாம், பெயர் ரவீந்திரன். நானும் இவரும் ஒரு வழியாக உயிர் பிழைத்தோம், புஷ்பராஜ் கூறினார். ரவீந்திரன், உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா? தாமஸ் ஜேக்கப் கேட்டார். புரியவில்லை சார், அவர் விழித்தபடியே பதிலளித்தார். அப்படியானால் கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள் சார், நீங்கள் அவரிடம் வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகிறது? 4 நாட்கள் ஆகிறது. அவர்கள் யார் என்று தெரியுமா? அவ்வளவு சரியாக தெரியாது. அவர்களுக்காக எங்கெல்லாம் கார் ஓட்டினீர்கள்? நகரின் தென்புறம் உள்ள ஹோட்டல் வரை. அதன் பிறகு அவர்கள் என் கண்களை கட்டி பின்னால் உட்கார வைப்பார்கள். சம்பளம் 1 நாளைக்கு ₹500. 3 நாட்கள் அப்படி சம்பளம் வாங்கியிருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். 4வது நாளான இன்று நீங்கள் வெடித்து சிதறியிருப்பீர்கள். எனக்கு இப்போதும் விளங்கவில்லை சார், அவர் பயத்துடன் கேட்டார். நீங்கள் காலையில் ஓட்டி வந்த காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது. தொலைவில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு. சார், சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. பயப்படாதீர்கள், நீங்கள் போய் சேர்ந்தது பயங்கரமானவர்களிடம். உங்கள் இருவருடன் அந்த 5 மாடி கட்டிடத்தையும் சிதைப்பது அவர்களது நோக்கம். நடுவழியில் கார் மாறியது உங்கள் இருவரின் உயிரையும் காப்பாற்றுவதற்காகத்தான், தாமஸ் ஜேக்கப் கூறினார். நகைக்கடைக்காரரை கைது செய்த பிறகு அதே போன்றதொரு காரில் தான் புஷ்பராஜ் பயணம் செய்தார். பாதையில் கார் மாறிய தகவல் கங்கா பிரசாத்துக்கு தெரியாது. மாற்றப்பட்ட காரில் அவர்கள் மாற்றி அனுப்பப்பட்டனர். வெடிகுண்டு இல்லாத அந்த கார் தான் 5 மாடி கட்டிடத்துக்கு முன்னால் வந்து நின்றது. கங்கா பிரசாத்துக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காகவே அதுவும் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. அதற்குள் கங்கா பிரசாத் ஏற்பாடு செய்திருந்த காரில் இருந்த வெடிகுண்டை வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்க செய்தனர். புஷ்பராஜை மறுபடியும் கங்கா பிரசாத்திடம் அனுப்புவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடும் கூட. உண்மையான பிளாக் டைகர் டாக்டர் சாராம்மா ஜேக்கபின் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தான். ரோஷியும் அவனுடன் இருந்தாள். மருத்துவமனைக்கு சென்ற சாராம்மா ஒரு புது தகவலுடன் மாலை நேரத்தில் வந்து சேர்ந்தாள். பயங்கரவாதி ஒருத்தர் நகரத்துக்குள் வந்திருப்பதாக தகவல். ராபின்சன் கேட்பதற்காகவே அவள் கூறியது போல் இருந்தது. அது அவனுக்கும் விளங்கியது. என்ன தகவல்? அவன் கேட்டான். இன்று காலையில் நகரில் உள்ள 5 மாடி கட்டிடத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்க முயற்சி செய்தார்களாம். கடைசி நிமிடத்தில் போலீசாரின் கெட்டிக்காரத்தனத்தால் அது தவிர்க்கப்பட்டதாம். நிஜமாக எனக்கு எதுவும் விளங்கவில்லை. ராபின்சன் குழப்பத்துக்கு உள்ளானான்.
அப்படியானால் அது யாராக இருக்கும்? ஒருவேளை கங்கா பிரசாத்தின் ஆட்களா? தன்னை தாக்க வந்ததும் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்தான் என்று எனக்கு தெரியும், சொல்லிய சாராம்மா சோஃபாவில் அமர்ந்தாள். இல்லை, உங்கள் கருத்து தவறு. நான் எப்போதும் தனியாக செயல்படுபவன். நான் எவருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவன் அல்ல. நான் எப்படி அதை நம்புவது? நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக யாரையாவது அடையாளம் காட்டினாலோ தகவல் தெரிவித்தாலோ 500,000 ரூபாய் பரிசளிப்பதாக காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சாராம்மா ஜேக்கப் எட்டாக மடித்த மாலை பத்திரிகை ஒன்றை எடுத்து ராபின்சனிடம் கொடுத்தாள். அவன் அதை நிதானமாக வாசித்தான். அதில் அவனை பற்றி குறிப்பிடவில்லையாயினும் பயங்கரவாதிகளை குறித்து விவரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பல இடங்களில் வன்முறைக்காக ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அது குறிப்பிட்டது. சாராம்மா ஏகத்துக்கு திகைப்படைந்திருந்தாள். எந்த காரணத்தினாலாவது ராபின்சன் இங்கு கைது செய்யப்பட்டால் நிரபராதியான தானும் அவனுடன் வீணாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஊரார் மத்தியில் அனாவசியமாக ராஜ துரோகியாக பெயரெடுக்க வேண்டியிருக்கும். அதை நினைத்த போதே சாராம்மாவின் உடல் நடுங்கியது. அவளுக்கு வேறொரு பிரச்சனையும் அப்போது விஸ்வரூபம் எடுத்தது. சாராம்மாவின் மாமா திருவனந்தபுரத்தில் டிஎஸ்பியாக இருக்கிறார். இந்த பக்கம் வேலை இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார். பெரும்பாலும் மாதத்தில் ஒரு நாள் அப்படி வருவார். அவர் வந்துவிட்டால் அவரிடம் என்னவென்று சொல்வது? ஓர் ஆணும் பெண்ணும் தனது வீட்டில் வசிக்கிறார்கள். அதுவும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள். தனது விருப்பத்துக்கு மாறாக அவர்கள் தங்குகிறார்கள் என்று அவரிடம் சொல்ல முடியுமா? சொன்னால் நம்புவாரா? இதற்கு என்ன செய்யலாம்? நீண்ட நேர யோசனைக்கு பிறகு சாராம்மா ராபின்சனை நோக்கி திரும்பினாள். மிஸ்டர் அழைத்தாள். சொல்லுங்கள் டாக்டர் என்றவாறே சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தான் ராபின்சன். நீங்கள் வீட்டுக்குள் சிகரெட் புகைப்பது மற்றவர்களின் உடல் நலத்தையும் பாதிக்கும். அப்படியா? அது மட்டுமின்றி இந்த வீட்டில் சிகரெட் புகைப்பவர்கள் வேறு எவரும் இல்லை. அதற்கென்ன? என் மாமா கிரைம் பிரான்ச்சில் டிஎஸ்பியாக இருக்கிறார். அவர் அடிக்கடி இங்கு வருவதுண்டு. இருக்கட்டுமே, எதிர்பாராமல் அவர் இங்கு வந்தால் நான் ஒரு டாக்டர் என்று அறிமுகப்படுத்துங்கள். அவரை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை. ஒரே கேள்வியிலேயே அவர் உங்களை அடையாளம் தெரிந்து கொள்வார். அப்படி எதுவும் நடக்காது. ஒருவேளை அவர் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேற மாட்டார். சாராம்மா ஜேக்கப் அவன் கண்களை உற்று பார்த்தாள். அவன் எந்த விதமான தயக்கமும் இன்றி சிகரெட்டை ஆஷ்ரேக்குள் போட்டு நசுக்கினான். இப்படி ஒரு சூழ்நிலையில் என்னுடன் நீங்கள் வசிப்பது நல்லதல்ல என்ற சாராம்மா தொலைபேசியின் பக்கமாக பார்த்தாள். அப்போது தொலைபேசி அலறியது. சாராம்மா உட்கார்ந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முயன்றாள். அத்தியாயம் 12. சோஃபாவில் இருந்து பாய்ந்து வந்த ராபின்சன் ரிசீவரை எடுக்காமல் அதை அழுத்தி பிடித்தான். தொடர்ந்து அது மணியடித்துக் கொண்டே இருந்தது. பேசுவது யாராக இருந்தாலும் என்னை பற்றி எதுவும் பேசக்கூடாது. யார் வந்தாலும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அநேகமாக உங்கள் மாமாவாக இருக்கலாம். என்னை காப்பாற்றிக் கொள்ள என்னால் முடியும். இவ்வளவும் பேசிய பிறகு ரிசீவரை எடுத்து சாராம்மாவிடம் கொடுத்தான். ஆமாம், நான் தான். இப்போது எங்கிருக்கிறீர்கள்? கெஸ்ட் ஹவுஸிலா? உடனே வருகிறீர்களா என்றவாறே அவள் ராபின்சனை பார்த்தாள். வரட்டும் அவர் என்று ராபின்சன் சைகை காட்டினான். சரி, வாருங்கள். சாராம்மா ரிசீவரை வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பயப்படாதீர்கள், வேஷம் மாறுவது எனக்கு கை வந்த கலை, சமாளித்து விடுகிறேன். இருப்பினும் சாராம்மாவினால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மாமா சாதாரணமானவரல்ல. ஒரு குற்றவாளி போடும் எந்த வேடத்தையும் கண்டுபிடிக்க அவரால் முடியும். உயர்ந்தபட்சமாக 64 உருவ மாற்றங்களை அவர் நிதானிக்க முடியும். ஸ்காட்லாண்டில் சிறப்பு பயிற்சி பெற்றவர். அவரை ராபின்சனால் எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியும்? எனவே ராபின்சனை அவர் முதல் பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவார் என்று சாராம்மா திடமாக நம்பினாள். அப்படி எத்தனையோ சம்பவங்கள் நடந்துள்ளன. ஒருவேளை அவர் கண்டுபிடித்து விட்டால் தன்னை பற்றி என்ன நினைப்பார்? தன் மீது அனாவசியமான சந்தேகம் ஏற்படுமே. எனக்கு பயமாக இருக்கிறது. சாராம்மா படபடப்புடன் பேசினாள். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த கவலையை என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் சமாளித்துக் கொள்கிறேன்.
ராபின்சன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். பிறகு ஆஷ்ரேயில் இருந்த சிகரெட் துண்டுகள் மற்றும் சாம்பலை குப்பை கூடையில் கொட்டினான். பிரீஃப் கேஸ் ஒன்றை கையில் பிடித்தபடி சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ரோசியை அவனுக்கு அருகில் உட்கார வைத்துக் கொண்டான். கார் ஒன்று கேட்டை தாண்டி வரும் சத்தம் கேட்டது, நின்றது. அதிலிருந்து ஆஜானுபாகுவான மனிதர் ஒருவர் இறங்கி மிடுக்காக நடந்து வந்தார். காலிங் பெல்லை ஒரு தடவை அழுத்திவிட்டு கதவை திறந்து கொண்டு ஹாலுக்குள் வந்தார். எஸ்பி ஜோசப் மேத்யூவுக்கு 6 அடி 2 அங்குல உயரம், உயரத்துக்கு ஏற்ற சரியான உடல்வாகு, முன்னெற்றியில் வழுக்கை, உரமேறிய கை கால்கள், நீண்ட மூக்கு, கூர்மையான பார்வை, சதுர முகம். வரவேற்பு அறைக்குள் நுழைந்த ஜோசப் உடனே சுற்றுமுற்றும் பார்த்தார். சாராம்மா ஜேக்கப் எழுந்து நின்று கொண்டிருந்தாள். ரோசியும் உடனே சோஃபாவில் இருந்து எழுந்தாள். ஆனால் ராபின்சன் இறந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தான். இவர் என் அங்கிள், கிரைம் பிரான்ச் எஸ்பி ஜோசப் மேத்யூ. சாராம்மா அறிமுகப்படுத்தும் முறையில் ராபின்சனை பார்த்து கூறினாள். உடனே ராபின்சன் தனது இருக்கையில் இருந்து எழுந்து கை நீட்டினான். ஐ எம் டாக்டர் ராபின்சன் ஃப்ரம் மெட்ராஸ். எந்தவித தயக்கமும் இன்றி பேசினான். எஸ்பி ஜோசப் மேத்யூ அவனுடன் கை குலுக்கினார். இருவரும் அமர்ந்தனர். அங்கிள், சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? சாராம்மா அவரது கவனத்தை எப்படியாவது திருப்பி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதில் குறியாக இருந்தாள். முதலில் நான் குளிக்க வேண்டும், அங்கு வெந்நீர் கிடையாது. அவர் எழுந்து உட்புறம் சென்றார். சாராம்மா பெருமூச்சு விட்டாள். மிஸ்டர் ராபின்சன், நல்ல வேளையாக அவர் இன்னும் உங்களை அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் திரும்பி வருவதற்குள் கூட நீங்கள் தப்பித்துச் செல்ல வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் கிளம்பிவிட்டதாக நான் அவரிடம் சொல்லிக்கொள்கிறேன். திடுதிடுப்பென்று இந்த மாலை நேரத்தில் நான் எங்கே போவது? அது எனக்கு என்ன தெரியும்? உங்களது நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இல்லாவிட்டால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே மாட்டிக்கொள்வோம். சாராம்மா உட்புறத்தை பார்த்தபடி பேசினாள். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உடனே போய் அவருக்கு விருப்பமானதை சமைத்து போடுங்கள். ராபின்சன் எந்தவித பதற்றமும் இன்றி பேசினான். என்ன நடக்கப் போகிறது என்றே எனக்கு தெரியவில்லை என்ற சாராம்மா சமையற்கட்டை நோக்கி நடந்தாள். அப்போது போலீஸ் கிளப்பில் புஷ்பராஜை மீண்டும் எப்படி கங்கா பிரசாத்திடம் அனுப்பி வைப்பது என்பது தொடர்பான ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. உயரதிகாரிகள் ஒன்று கூடி விவாதித்தனர். நான் ஒன்று சொல்லலாமா? ஐஜி ஜமாலுதீன் பேச தொடங்கினார். புலனாய்வு துறையில் நெடுநாள் அனுபவம் வாய்ந்தவர் ஜமாலுதீன். 50 கடந்த அவர் மிகவும் புத்தி கூர்மையானவர். போலீஸ் வட்டாரத்தில் அவர் பலருக்கு வழிகாட்டி என்று கூட சொல்லலாம். எல்லாரும் அவர் முகத்தை ஊன்றி கவனித்தனர். கங்கா பிரசாத் சாமானியமானவன் அல்ல. புஷ்பராஜை அவன் இதுவரை பிளாக் டைகர் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறான். உண்மையான பிளாக் டைகர் எங்கோ தலைமறைவாகி இருக்கிறான். அவன் கங்கா பிரசாத்துடன் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்றவர் தனது பேச்சை நிறுத்திவிட்டு புஷ்பராஜை பார்த்தார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் புஷ்பராஜ் அவர் முகத்தையே பார்த்தார். எனவே நாம் எப்படியாவது பிளாக் டைகரை உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். அவன் இப்போது எந்த ஹோட்டலிலோ லாட்ஜிலோ இல்லை. என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் அவன் உறவினர்கள் யாராவது இந்த நகரத்தில் இருக்க வேண்டும். அத்துடன் மிக முக்கியமான விஷயம் ஒன்றை நான் இப்போது உங்களிடம் சொல்லப்போகிறேன் என்ற ஐஜி ஜமாலுதீன் தனது கோட் பாக்கெட்டிலிருந்து நீண்ட கவர் ஒன்றை வெளியே எடுத்தார். அதை பிரித்தார். இப்போதும் எல்லோரும் அவரையே பார்த்தனர். இதன் சுருக்கம் இதுதான் என்று கூறியவர் காகிதத்தை பழையபடி மடக்கிவிட்டு பேசத் தொடங்கினார். நாளை மறுநாள், அதாவது 12 தேதி வியாழக்கிழமை அன்று கனடாவிலிருந்து பிரபல விஞ்ஞானியான டாக்டர் டிக்சன் கொச்சிக்கு வருகிறார். மிகவும் தந்திரபூர்வமான போர்க்கருவி ஒன்றின் ரகசியம் அவரிடம் உள்ளது. விண்வெளியிலிருந்து கட்டுப்படுத்தி இயக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் ஆயுதொழிப்பு தொடர்பான சில தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே அவர் வருகிறார். அவரது பாதுகாப்பு முழுக்க நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் அவரை எவரும் கடத்தி செல்லாமல் நாம் கண்காணிக்க வேண்டும். அப்போது அந்த அறை அளவுக்கு மீறி அமைதியாக இருந்தது. பஞ்சு துண்டு ஒன்று தரையில் விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அமைதி அங்கு நிலவியது. மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன்.
தன் கையில் இருந்த சுருட்டுச் சாம்பலை ஆஷ்ரேயில் தட்டியவர் மேலும் தொடர்ந்தார். கங்கா பிரசாத் இந்த ஊருக்கு வந்திருப்பதன் நோக்கமே டாக்டர் டிக்சனை கடத்தி செல்வதுதான் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு உண்டு. அதிலிருந்து காவல்துறையின் கவனத்தை திசை திருப்பத்தான் அவர் வெடிகுண்டு வைத்து கட்டிடத்தை தகர்க்க முயன்றது. யாரும் எதுவும் பேசவில்லை. அது மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் போலீசின் மொத்த கவனமும் இந்த வழக்கின் பக்கம் திரும்பியிருக்கும். அதை பயன்படுத்தி கொச்சியில் அவர் டாக்டர் டிக்சனை கடத்த திட்டமிட்டிருக்கலாம். ஜமாலுதீன் ஒருவாறாக பேசி முடித்தார். அதற்கு நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி ஒவ்வொருவரின் முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது. துப்பறிவாளர் புஷ்பராஜை ஜமாலுதீன் மீண்டும் கவனித்தார். இந்த விஷயத்தில் தன்னால் என்ன செய்ய முடியும் என்று புஷ்பராஜ் யோசித்தார். கங்கா பிரசாத்தை நேருக்கு நேராக சமாளிப்பது அவ்வளவு சுலபமல்ல. அவர் இதற்காக என்ன திட்டம் வகுத்திருக்கிறார் என்பதை எவராலும் யூகிக்க முடியவில்லை. கங்கா பிரசாத் அந்த அளவுக்கு தந்திரசாலி. ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைப்பவர். ஏதோ ஒரு வெளிநாட்டின் பின்னணி சக்தி அவருக்கு இருக்கிறது என்பது நிச்சயம். டாக்டர் டிக்சனை கடத்தி கொண்டு வந்துவிட்டால் அவருக்கு உதவும் நாட்டில் வாழ்நாளின் மீதியை வெகு பத்திரமாக கழிக்கலாம். அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள எந்த ஒரு வழக்கையும் நேரிடாமல் சுலபமாக அவற்றிலிருந்து தப்பிக்கவும் செய்யலாம். இதெல்லாம் அவரது தீர்க்க தரிசனமான திட்டங்கள் என்பது ஓரளவு எல்லோருக்கும் விளங்கவே செய்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிளாக் டைகர் ஒருவேளை கங்கா பிரசாத்துடன் இணையாமல் தனியாகவும் செயல்படலாம். எனவே நாம் அந்த வகையிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், ஜமாலுதீன் கூறினார். அப்படியானால் நமது அடுத்த திட்டம் என்ன? புஷ்பராஜ் கேட்டார். நீங்கள் கங்கா பிரசாத்திடம் செல்ல வேண்டும். சில சமயம் அவர் அந்த வேலையை உங்களிடம் ஒப்படைக்கவும் செய்யலாம், இஸ்மாயில் கூறினார். அந்த சந்தர்ப்பத்தில் பிளாக் டைகர் ராபின்சனும் எஸ்பி ஜோசப் மேத்யூவும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். அத்தியாயம் 13. சாப்பிட்டவாறே எஸ்பி ஜோசப் மேத்யூ எதிரில் அமர்ந்திருக்கும் இளைஞனை ஊன்றி பார்த்தார். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்து மறந்துவிட்டதாக அவருக்கு தோன்றியது. எவ்வளவுதான் யோசித்து பார்த்தும் நினைவின் கிடங்கிலிருந்து அந்த ஞாபகம் மட்டும் மேலெழும்பி வரவில்லை. ஆனால் ஒன்றிரண்டு தடவை பிளாக் டைகர் கிளெமென்ட் டிசோசாவின் முகம் அவர் மூளைக்குள் எட்டி பார்க்கவும் தவறவில்லை. பிளாக் டைகரின் கண்ணுக்குள் ஒரு கரும்புள்ளி இருந்தது. அது இந்த இளைஞனிடம் தென்படவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் எதிரே இருக்கும் இளைஞனை எப்படி சந்தேகிக்க முடியும்? அவர் இருப்பது சகோதரி மகளின் வீட்டில் அல்லவா? இப்போது எங்கே பிராக்டிஸ் செய்கிறீர்கள்? எஸ்பி கேட்டார். 2 வருட காலம் இங்கேதான் இருந்தேன். தற்சமயம் கனடாவில் இருக்கிறேன். விடுமுறையை கழிக்க வந்திருக்கிறேன். இவள் என் மனைவி. எனக்கு மிகவும் தெரிந்த முகம் போல் இருக்கிறது உங்களுடையது, எஸ்பி கூறினார். அது யாருடைய முகம் என்று ராபின்சனும் கேட்கவில்லை, சாராமாவும் கேட்கவில்லை. ராபின்சனுக்கு அந்த உண்மை நன்றாகவே தெரியும். ஏதாவது வழக்கு தொடர்பாக வந்திருப்பீர்கள் இல்லையா சார்? ராபின்சன் அவரிடம் கேட்டான். ஆமாம், அதனால் நான் உடனடியாக கிளம்ப வேண்டும். இவ்வளவு தூரம் வந்துவிட்டதால் சாராவை பார்க்கலாமே என்றுதான் வந்தேன், சாராம்மாவை பார்த்தபடி ஜோசப் மேத்யூ கூறினார். அந்த வினாடியில் சாராம்மாவின் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. தனது திகைப்பை மறைக்க அவர் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. இதுவரை எந்த அசம்பாவிதமும் நிகழாததில் அவள் ஓரளவு ஆறுதல் அடையவும் செய்தாள். ஆனால் முழுமையான நிம்மதி ஏற்படவில்லை. ராபின்சனால் எவ்வளவு தொலைவுக்கு அவரை ஏமாற்ற முடியும் என்பது தெரியவில்லை. அதனால் எந்த வினாடியிலும் எதுவும் நடக்கலாம் என்ற ஓர் அமைதியின்மை அவளை தொற்றிக்கொண்டது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அங்கிள் நடிக்கிறாரா? அதற்கு வாய்ப்பு உண்டு. அவருடைய துறை அப்படிப்பட்டதாயிற்றே. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் தனியாக அவனுடன் மோத வேண்டாம் என்று அவர் தீர்மானித்திருக்கலாம். முன்னெச்சரிக்கைகள் செய்வதற்காக அவர் தற்காலிகம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அங்கிள் நடிக்கிறாரா? அதற்கும் வாய்ப்புண்டு. அவருடைய துறை அப்படிப்பட்டதாயிற்றே. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் தனியாக அவனுடன் மோத வேண்டாம் என்று அவர் தீர்மானித்திருக்கலாம். முன்னெச்சரிக்கைகள் செய்வதற்காக அவர் தற்காலிகமாக இங்கிருந்து கிளம்பலாம். விரைவிலேயே சற்றும் எதிர்பாராமல் திரும்பி வரவும் செய்யலாம்.
எனினும் சாராம்மாவால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியவில்லை. சாப்பாட்டை முடித்து கொண்டு எஸ்பி எழுந்தார். விரைவிலேயே அங்கிருந்து கிளம்பவும் செய்தார். வரட்டுமா, அநேகமாக நான் கொஞ்ச நாட்கள் இந்த பகுதியில் இருக்க வேண்டியிருக்கும், பார்க்கலாம், கிளம்பும் போது அவர் கூறியிருந்தார். ஜோசப் மாத்யூவின் கார் கேட்டை கடந்து வெளியேறிய பிறகுதான் சாராம்மா ஜேக்கப் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஒவ்வொரு வினாடியும் நான் பயத்துடன் போராடி கொண்டிருந்தேன், சாராம்மா கூறினாள். எனக்கும் அது தெரியும், பதறினால் காரியம் சிதறிவிடும் என்ற ராபின்சன் சாராம்மாவின் முகத்தை பார்த்தான். சாராம்மா அவன் கண்களை பார்த்தாள். அப்போது அந்த கண்ணில் கரும்புள்ளி தென்படவில்லை. அவள் வியப்படைந்தாள். கரும்புள்ளிதான் உங்களை குழப்பியிருக்கிறது இல்லையா, இப்போது பாருங்கள் என்ற ராபின்சன் தன் விரல்களை கண்மணிக்குள் கடத்தினான். கரும்புள்ளிதான் உங்களை குழம்பியிருக்கிறது இல்லையா, இப்போது பாருங்கள் என்ற ராபின்சன் தன் விரல்களை கண்மணிக்குள் கடத்தினான். வட்டமான சிறிய பிளாஸ்டிக் துண்டு ஒன்றை வெளியில் எடுத்தான். இதுதான் கரும்புள்ளியை மூடியது. இனிமேல் தேவைப்படும் போது வைத்துக் கொள்கிறேன். எப்போதும் இதை சுமந்து கொண்டிருக்க வேண்டியதில்லையே என்றவன் அதை பத்திரமாக ஒரு காகிதத்தில் பொதிந்து தனது பாக்கெட்டில் பத்திரப்படுத்தினான். எந்த ஒரு பரபரப்போ திகைப்போ இல்லாமல் அவன் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரியிடம் பேச நேர்ந்த போதும் அவனிடம் எந்த விதமான சஞ்சலமும் இருந்ததில்லை. உங்களால் எப்படி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடிகிறது, சாராம்மா வாய் திறந்து கேட்டே விட்டாள். நானும் உயிர் வாழ வேண்டுமே. சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தியவன் என்ன நினைத்தானோ அதை மறுபடியும் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். சரி, நான் சாதாரணமாக கேட்கிறேன், நீங்கள் எப்போது இங்கிருந்து கிளம்புவீர்கள், சாராம்மா கேட்டாள். அதை என்னால் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை. நாங்கள் இப்போது வெளியேறினால் எதிரிகளிடம் சிக்கிக்கொள்ள நேரிடும். முதல் எதிரி போலீஸ், இரண்டாவது நபர் என்னை போன்ற மற்றொருவன். அந்த எக்ஸ் யார் என்று இப்போதும் எனக்கு தெரியாது என்ற ராபின்சன் அறை ஒன்றுக்குள் நுழைந்தான். சாராம்மா அவன் போன திசையையே பார்த்து கொண்டு இருந்தாள். ரோசி எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். கங்கா பிரசாத் தனது ரகசிய இருப்பிடத்தில் உட்கார்ந்திருந்தார். நேரம் நள்ளிரவை தாண்டிவிட்டிருந்தது. அப்போது அவரை சந்திக்கும் வேண்டுகோளுடன் விண்ணப்பம் ஒன்று வந்தது. அவரின் நெருக்கமானவர்களில் ஒருவரான கபர் சிங் அனுப்பியிருந்த செய்தி அது. அனுமதி வழங்கியதும் தன்னுடன் மற்றொருவர் இருப்பதாகவும் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் என்றும் கபர் தெரிவித்தார். சந்தேகத்துக்கு உரிய நபர் அல்லவென்றால் இந்த ரகசிய இடத்தை தெரியப்படுத்தாமல் அழைத்து வருமாறு கங்கா பிரசாத் தெரிவித்தார். சரியாக 30 நிமிடங்களுக்கு பிறகு கபர் சிங் வெளிநாட்டுக்காரர் ஒருவருடன் அந்த அறைக்கு வந்து சேர்ந்தார். நடுவயதான அந்த மனிதன் ஒரு வெள்ளைக்காரனை போல் தோற்றமளித்தான். தனது நாட்டின் பெயரை சொல்லி அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். பெயர் ரிச்சர்ட் ஜான்சன், வயது 50. அவன் கையில் ஒரு சூட்கேஸ், பேண்ட் ஷர்ட் கோட் அணிந்திருந்தான். கண்ணில் கருப்பு கண்ணாடி. அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு நாற்காலி ஒன்றில் போய் அமர்ந்து கொண்டான். உங்களை சந்திப்பதற்காகத்தான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், வந்தவன் பேசத் தொடங்கினான். சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கங்கா பிரசாத் அவரை ஊன்றி கவனித்தபடி கேட்டார். எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்கிறேன். மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் சுற்றுலா பயணி என்ற விசாவில் இங்கு வந்திருக்கிறேன். எங்களது திட்டத்தை நிறைவேற்ற என்ன விலை தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்ல வருவது எனக்கு விளங்கவில்லை. கங்கா பிரசாத் சுடுட்டு ஒன்றை பற்ற வைத்தபடி சாய்வு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். விலை மதிக்க முடியாத மனிதர் ஒருவர் இன்னும் 2 நாட்களுக்குள் இங்கு வந்து சேருவார். உலகம் முழுக்க தெரிந்த பயங்கரமான இயக்கத்தின் தலைவர் அவர். இங்கு அவர் வருவது ஓர் அமைதி உடன்பாட்டுக்காக. அவர் பெயர் டாக்டர் டிக்சன். அவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. அவரை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்றவன் தனது சூட்கேஸை மேஜை மீது வைத்தான். இதற்குள் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சி இருக்கிறது. இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான்.
அவர் சூட்கேஸை திறந்து நோட்டுக்கற்றைகளை எடுத்து வெளியே வைத்தார். கங்கா பிரசாத் நோட்டுக்கற்றைகளை வெறித்து பார்த்தார். அப்படியானால் சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு அவர் வரவில்லை என்று கங்கா பிரசாத்துக்கு விளங்கியது. அது சட்டென்று செய்து தீர்க்கிற ஒரு செயலும் அல்ல. பேங்க் ஒன்றை கொள்ளையடிப்பதோ கூட்டமாக ஒரு சிலரை கொல்வதோ கங்கா பிரசாத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது அப்படிப்பட்ட ஒன்று அல்ல. ஒருவரை உயிருடன் பிடித்து ஒப்படைக்க வேண்டும். அதுவும் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல அவர். புகழ்பெற்ற ஒரு பயங்கர இயக்கத்தின் தலைவர். அவரை இழப்பது என்பது அவரை வரவேற்கும் நாட்டுக்கு அது ஒரு தீரா களங்கம். அதை போலவே அந்த விஞ்ஞானியின் ஆட்களுக்கு இந்த செயல் ஒரு பெருத்த இழப்பாக இருக்கும். எனவே இது அவ்வளவு சுலபத்தில் நிறைவேற்றக்கூடிய காரியம் அல்ல. மிகவும் எச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்தில் வெடிகுண்டு வைப்பதைப் போல் அல்லாமல் கவனமாக செயல்பட வேண்டும். கங்கா பிரசாத்தின் யோசனை ஜான்சனுக்கும் விளங்கியிருக்க வேண்டும். உங்களது யோசனை எனக்கு புரிகிறது. இங்கு நாங்கள் நினைத்தாலும் செய்ய முடியாத காரியம் இது. எனவே உங்களை அணுகியிருக்கும். எங்களில் எவராவது அவர் வசிக்கும் பகுதியில் நடமாடினால் சந்தேகத்துக்கு ஆளாகி கைது செய்யப்படுவோம். ஆனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் எதுவும் இல்லை. எனவேதான் உங்களிடம் உதவி கோருமாறு கேட்டு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், ஜான்சன் தெளிவுபடுத்தினான். புரிகிறது. எங்கள் கூட்டத்தில் அதற்கு பொருத்தமான ஒருவர் இருக்கிறார். ஆனால் தற்சமயம் அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை, கங்கா பிரசாத் கூறினார். நீங்கள் குறிப்பிடுவது பிளாக் டைகரையா? வந்தவன் கேட்டான். கங்கா பிரசாத் மலைத்து போனார். தன் மனதில் இருப்பது எப்படி இவனுக்கு தெரிந்தது? ஆள் மாறாட்டம் செய்வதில் உலக அளவில் கெட்டிக்காரன் என்று பெயரெடுத்தவன் பிளாக் டைகர். ஒரு வகையில் அதில் அவனை மிஞ்சக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் தற்சமயம் அவன் எங்கு இருக்கிறான்? அவனிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் தைரியமாக இருக்கலாம். கடந்த முறை என்னவோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. ரிமோட்டும் அந்த நேரம் செயல்படவில்லை. இல்லாவிட்டால் அந்த வெடிகுண்டு சம்பவத்திலும் நிச்சயமாக அவன் வெற்றி பெற்றிருப்பான். கங்கா பிரசாத்தின் ஆட்கள் வெடிகுண்டை இயக்கும் ரிமோட்டை செயல்படுத்தியும் அந்த கார் வெடிக்காததால் அவர் அந்த முடிவுக்குத்தான் வந்தார். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கண்டபடி திட்டு வாங்கினார். பிளாக் டைகர் சிறையில் இருந்து தப்பித்த தகவல் எனக்கும் தெரியும். அவர் இந்த ஊரில்தான் இருக்கிறார் என்பதும் தெரியும், ஜான்சன் கூறினான். அவர் என்னுடன் தான் இருக்கிறார். விரைவிலேயே என்னை தொடர்பு கொள்வார் என்று கருதுகிறேன், கங்கா பிரசாத் நம்பிக்கையுடன் பேசினார். அப்போது ராபின்சன் சாராமாவின் பங்களாவில் இருந்து வெளியேறினான். சாராமாவின் மாருதி கார் அவர்களை ஹோட்டல் வரை சுமந்து சென்றது. ராபின்சன் சீக்கிய வேடத்தில் இருந்தான். ரோசியும் பஞ்சாபி பெண்மணியாக வேடம் போட்டிருந்தாள். சரியான பஞ்சாப் தம்பதி. கார் ஹோட்டலின் போர்ஷில் நின்றது. தகவல்கள் பரிமாறப்பட்டன. பழைய அறையே மறுபடியும் கிடைத்தது. அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் சாராமா ஜேக்கப்புக்கு போன் செய்தான். கார் ஹோட்டல் வாசலிலேயே உள்ளதால் எடுத்து செல்லுமாறு தெரிவித்தான். அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள் போன் மணி அடித்தது. உடனே பார்க் பகுதிக்கு வர வேண்டும். விஷயம் மிக முக்கியம் என்பது தகவல். பெயர் சொல்லவில்லையானாலும் பேசியது கங்கா பிரசாத் என்பது ராபின்சனுக்கு விளங்கியது. எப்படியாவது கங்கா பிரசாத்திடம் செல்ல வேண்டும் என்று ராபின்சனும் அப்போது விரும்பினான். தன்னுடைய தலைமறைவு வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பான ஓரிடம் என்பதில் ராபின்சனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாராமா ஜேக்கப்பின் வீட்டில் தங்கியிருப்பது ஆபத்தான விஷயம் என்பது எஸ்பியை சந்தித்த பிறகு புரிந்தது. ரோசி, நாம் உடனே கிளம்ப வேண்டும். இங்கு அவரின் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. உடனே தகவல் போயிருக்கிறது. நாம் அங்கு செல்வதுதான் பாதுகாப்பு. உடனே கிளம்பு. நாம் வந்த கார் வாசலிலேயே நிற்கிறதே, ரோசி கேட்டாள். பரவாயில்லை, அதை பார்க் அருகே விட்டுவிட்டு தகவல் தெரிவிப்போம். அவர்கள் உடனே கிளம்பவும் செய்தனர். அந்த கார் பார்க்கை நெருங்கிய போது
சொல்லி வைத்தது போல் துல்லியமாக அம்பாசிடர் கார் ஒன்று அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றது. ராபின்சனும் ரோஷியும் அதில் ஏறிக்கொண்டனர். அத்தியாயம் 14. அப்போதும் போலீஸ் கிளப்பில் உயர் போலீஸ் அதிகாரிகள் விஞ்ஞானி டாக்டர் டிக்சனின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தீவிர விவாதம் நடத்தி கொண்டிருந்தனர். டிஐஜி இஸ்மாயிலின் யோசனைப்படி துப்பறிவாளர் புஷ்பராஜ் கங்கா பிரசாத்தின் டிரைவராக செல்லும் யோசனையை ஒப்புக்கொண்டார். ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது ஒரு கேள்விக்குறியாக நின்றது. அதற்கும் ஒரு மாற்று வழியை புஷ்பராஜே முன்வைத்தார். வெடிமருந்து கொண்ட அதே காருடன் பட்டணத்தில் உலாவ வேண்டும். அவரின் ஆட்கள் இந்த தகவலை கண்டிப்பாக அவருக்கு தெரிவிப்பார்கள். அதனால் நான் கங்கா பிரசாத்தை அடைவது சுலபமாகிவிடும். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். அன்று இரவே டிரைவரும் புஷ்பராஜும் காரில் கிளம்பினர். பார்க்கை நெருங்கிய போது மாருதி கார் ஒன்று பார்க் செய்யப்பட்டிருப்பதை புஷ்பராஜ் கவனித்தார். தனது காரில் இருந்து இறங்கிய புஷ்பராஜ் அந்த காரை ஒரு முறை வலம் வந்து ஊன்றி கவனித்தார். அருகில் எங்கும் எவரும் தென்படவில்லை. கதவை இழுத்து பார்த்தார். அந்த கார் பூட்டப்படவில்லை. உள்ளே நுழைந்தார். டேஷ்போர்டை திறந்து பார்த்தார். ஆர்சி புத்தகம் மற்றும் வண்டியின் நகல்கள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கவனித்தார். சாராமா ஜேக்கப்பின் வண்டி. மிஸ்டர் ரவி, நான் இந்த மாருதியில் ஏறி ஓட்டி வருகிறேன். நீங்கள் அம்பாசிடரை செலுத்தி வாருங்கள். நாம் உடனடியாக போலீஸ் கிளப்பை அடைய வேண்டும். நாம் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. உடனேயே இரண்டு கார்களும் அங்கிருந்து கிளம்பின. அங்கிருந்த அதிகாரிகள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்தனர். புஷ்பராஜ் தகவல் தெரிவித்தார். அப்படியா என்றவாறு எஸ்பி ஜோசப் மேத்யூ எழுந்தார். உடனே அவர் சாராம்மாவின் வீட்டுக்கு டயல் செய்தார். மறுபுறம் ரிசீவர் எடுத்த சத்தம் கேட்டது. நான் தான், ஜோசப் மேத்யூ பேசுகிறேன். பார்க்குக்கு அருகில் உன் கார் நின்று கொண்டிருக்கிறது. என்ன விஷயம்? சரி, நான் நேரில் வந்து கேட்டுக்கொள்கிறேன் என்ற எஸ்பி தொடர்பை துண்டித்தார். கார் சாராம்மாவினுடையதுதான். நான் நேரில் போனால்தான் தகவல் ஏதாவது தெரியும் என்று தோன்றுகிறது. ஜோசப் மேத்யூ உடனே அங்கிருந்து கிளம்பினார். கார் டிரைவ் செய்யும் போது அவரது யோசனை சாராம்மாவின் வீட்டில் பார்த்த இளைஞனின் முகம் ஏனோ அவருக்கு ஞாபகம் வந்தது. எனினும் அவர் அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. சாராம்மா வீட்டின் கேட் திறந்து கிடந்தது. ஒருவேளை காரை யாராவது கடத்தி கொண்டு போயிருக்கலாம் என்று அவர் நினைத்தார். கார் சத்தம் கேட்டதும் சாராம்மா ஜேக்கப் வாசர் கதவை திறந்தாள். ஜோசப் மேத்யூ வரவேற்பு அறையை நோட்டமிட்டவாறே சோஃபாவில் அமர்ந்தார். எனது கார் கிடைத்ததா? அவள் கேட்டாள். ஆமாம், என்ன நடந்தது சொல் பார்க்கலாம் அவர் கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, சாராம்மா பதிலளித்தாள். எஸ்பி ஜோசப் மேத்யூ சாராம்மாவின் கண்களை உற்று பார்த்தார். ஆனால் அவளிடம் எந்த ஒரு மாற்றமும் தென்படவில்லை. எஸ்பிக்கு அவள் மீது சந்தேகம் தோன்றியது. சரி, இங்கிருந்த பிளாக் டைகர் எங்கே? அவளை ஊன்றி பார்த்தபடி எஸ்பி கேட்டார். பிளாக் டைகரா? யாரது? எனக்கு எதுவும் புரியவில்லையே. சாராம்மா, நீ என்னை ஏமாற்ற பார்க்காதே. அப்போதே எனக்கு அவன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. கெட்டிக்கார குற்றவாளியானதால் நன்றாக நடித்தான். மேற்கொண்டு நேரம் கடத்தாமல் இப்போதாவது உண்மையை சொல். இல்லாவிட்டால் நீ அனாவசியமான வம்புகளில் மாட்டிக்கொள்வாய். அதை கேட்ட சாராம்மா திகைத்தாள். உண்மையை சொல்லாவிட்டால் அங்கிளே ஒருவேளை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடலாம், சாராம்மா நினைத்தாள். எனவே நடந்ததையெல்லாம் அப்படியே தெரிவித்தாள். ஜோசப் மேத்யூவினால் அதையெல்லாம் நம்ப முடியவில்லை. அகில உலக குற்றவாளி ஒருவன் தன் மருமகளின் வீட்டிலா இவ்வளவு நாளாக ஒளிந்திருந்தான்? அவன் இங்கு வர காரணம்? எஸ்பி கேட்டார். பம்பாயின் புகழ்பெற்ற அட்வொகேட் ஜெயமாலினி மூலமாக அவன் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஜெயமாலினி என் சிநேகிதி. சாராம்மா தன் சகோதரன் விஷயத்தை அவரிடம் முற்றிலுமாக மறைத்தாள். எப்படிப்பட்ட சம்பவங்கள்! எப்படியானாலும் நடந்தது நடந்தபடியே இருக்கட்டும். இதை வேறு எவரிடமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். பிளாக் டைகருக்கு இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
பொதுவாக உதவியவர்களை தொல்லைப்படுத்துவது அவன் இயல்பு அல்ல. சரி, நான் கிளம்புகிறேன். அவர் அங்கிருந்து கிளம்பினார். அவர் வண்டியை செலுத்தும் போது மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளானது தெரிந்தது. சற்று நேரத்துக்கு முன்னால் அவனை கையும் களவுமாக பிடித்திருந்தால் அவார்டு ஒன்றும் ப்ரமோஷன் ஒன்றும் நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் அது முடியவில்லை. காரை யாராவது திருடிக் கொண்டு போனார்களா என்ன? இஸ்மாயில் கேட்டார். ஆமாம், அப்படியானால் அது அவனாகத்தான் இருக்கும். அந்த இடத்தில் அவன் கங்கா பிரசாத்தின் ஆட்களுடன் சேர்ந்து விட்டான், புஷ்பராஜ் கூறினார். அப்படியானால் அவன் இவ்வளவு நாள் எங்கே தங்கியிருந்தான் என்பது மற்றொரு கேள்வி. என்ன காரணத்தினாலோ புஷ்பராஜ் உடனே மேத்யூவை பார்த்தார். எஸ்பி தனது நிலையை பத்திரப்படுத்த மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. புஷ்பராஜ் கெட்டிக்காரர் என்பது எஸ்பிக்கு தெரியும். அவர் சரியான கோணத்தில் காரண காரியங்களுடன் பலவற்றை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த கோணத்திலேயே அவருடைய யூகங்களும் இருக்கும். இது வழக்கம்தான். இந்த நிலைமையில் நாம் நமது திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. வேறு வழிகள் பற்றி யோசிக்க வேண்டும், இஸ்மாயில் கூறினார். நீங்கள் சொல்ல வருவது எனக்கு விளங்கவில்லை, மற்றொரு எஸ்பியான ராம்குமார் கேட்டார். கிளமெண்ட் டிசோசா இப்போது கங்கா பிரசாத்திடம் சேர்ந்து விட்டான் என்பது பொருள். அவனை அவர் சந்தேகப்படவும் வாய்ப்பில்லை. அவர்கள் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வடிவம் கொடுப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு சரியானதுதான். கங்கா பிரசாத் தனது ரகசியமான இருப்பிடத்தில் பிளாக் டைகருடன் பேசிக் கொண்டிருந்தார். இதுவரை நீங்கள் தங்கியிருந்தது டாக்டர் சாராமாவின் வீட்டில்தானா? கங்கா பிரசாத்தால் அந்த தகவலை நம்ப முடியவில்லை. ஆமாம், எனக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. அப்படியானால் இதற்கு முன்பு இங்கு வந்திருந்தது? நான் அல்ல, என்னை போன்ற மற்றொருவன். இது உண்மையா? நான் வேறென்ன சொல்ல, உங்களிடம் இதற்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை நீங்கள் நம்பாவிட்டால் நான் என் வழியை பார்த்து கொண்டு கிளம்புகிறேன். இப்போது என்னை தொலைத்து கட்ட நீங்கள் தந்திரமாக எதையாவது செய்தால் நாம் ஒட்டுமொத்தமாக இந்த இடத்திலேயே சாம்பலாகி விடுவோம். ஏன், எப்படி என்றெல்லாம் என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள். பிளாக் டைகர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தபடி லாவகமாக பேசினான். அதில் உண்மை இருக்கிறது என்று கங்கா பிரசாத்துக்கும் தோன்றியது. தேவையே இல்லை, நான் உங்களை நம்புகிறேன். நான் உங்களை இங்கு வரவழைத்தது இவரது வேண்டுகோளின்படிதான். இவர் மிஸ்டர் ரிச்சர்ட் ஜான்சன். கங்கா பிரசாத் அந்த வெள்ளைக்காரரை ராபின்சனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவன் சிரித்தவாறு கை நீட்டினான். என்ன விஷயம்? பிளாக் டைகர் கேட்டான். கங்கா பிரசாத் அவனுக்கு விளக்கினார். அதன் பிறகு ப்ரொஜெக்டரை இயக்குமாறு கூறினார். திரையில் பெரிய கட்டடம் ஒன்று தென்பட்டது. இதில்தான் டாக்டர் டிக்சன் தங்கப்போகிறார். அடுத்தது கங்கா பிரசாத் ஆபரேட்டரை பார்த்தார். கட்டிடத்தின் பிளான் திரையில் தெரிந்தது. அதற்குள் மொத்தம் 6 அறைகள். மையத்தில் உள்ள அறை அவரது படுக்கை அறை. மேற்கில் தெரிவது வரவேற்பறை. அதற்கு முன்புறம் இருப்பது பால்கனி. அந்த பால்கனி ஏரியை பார்த்தபடி இருக்கிறது. அந்த ஏரியில் பொதுமக்கள் நீச்சல் அடிக்கும் பகுதி பால்கனிக்கு எதிரில் உள்ளது. நீச்சலை இதுவரை எவரும் தடை செய்யவில்லை. ரகசியம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அதை ஒருவேளை அப்படியே விட்டிருக்கிறார்களோ என்னவோ, கங்கா பிரசாத் விவரித்தார். ராபின்சன் கங்கா பிரசாத்தின் முகத்தை பார்த்தான். இந்த நீச்சல் அடிக்கும் ஏரி பகுதி வழியை பயன்படுத்தி டாக்டர் டிக்சனை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கொண்டு வந்தால்? பிளாக் டைகர் ரிச்சர்ட் ஜான்சனை பார்த்தான். எங்களது நாட்டில் நீங்கள் விரும்புவது வரை பத்திரமாக தங்கியிருக்கலாம். வசதியான வீடு, மாதந்தோறும் உங்கள் செலவுக்கு பணம் வருவது போல் ஒரு பெரிய தொகை பேங்கில் போடப்படும். நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது? ராபின்சன் கேட்டான். எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம். நீங்கள் விரும்பினால் எங்கள் அரசாங்கத்தின் ஒற்றற்படையில் உங்களுக்கு ஒரு பதவியும் வழங்கப்படும். ராபின்சன் திருப்தியடைந்ததாக தோன்றியது. சாதாரணமாக இப்படிப்பட்ட சாகச செயல்களில் ஈடுபடுவது ராபின்சனுக்கு மிகவும் விருப்பமான விஷயம். சரி, இதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன்.
எனக்கு சிறந்த ஒரு கேமரா வேண்டும். நல்ல நீச்சலுடை, என்னிடம் தரும் பணம் மொத்தமும் 100 ரூபாய் நோட்டுகளாக இருக்க வேண்டும். 2 அல்லது 3 அழகான பெண்கள். தற்சமயம் இதெல்லாம் தான் எனது கோரிக்கைகள், ராபின்சன் கூறினான். உங்கள் பட்டியல்படி எல்லாமும் தரப்படும், கங்கா பிரசாத் கூறினார். விடியற் காலையில் ராபின்சன் கண் பிழித்தான். காலை சிற்றுண்டிக்கு பிறகு இளம்பெண் உறுத்தி அவனை கங்கா பிரசாத்திடம் அழைத்துச் சென்றாள். ராபின்சனின் தலைமுடியை மாற்றவும் முகத்தில் மாற்றங்களை செய்யவும் பியூட்டிஷியன் ஒருவர் வந்திருந்தார். அவள் மற்றொரு அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டாள். அடுத்த 1 மணி நேரத்துக்குள் ராபின்சன் ஒட்டு மொத்தமாக ஆளே மாறிப்போயிருந்தான். அவனை இப்போது ராபின்சன் என்று சொன்னால் எவரும் நம்ப மாட்டார்கள். இது ஒரு ஐடி கார்டு. மிகப்பெரிய கம்பெனி ஒன்றின் பிரதிநிதியாக வேலை செய்கிறீர்கள், அதற்காக விசிட்டிங் கார்டுகள் இதில் உள்ளன, கங்கா பிரசாத் கூறினார். ராபின்சன் அவற்றை பெற்றுக்கொண்டான். அன்று மாலை நேரத்தில் ராபின்சன் ஏரிக்கரையை அடைந்தான். அவனுடன் ரோஷியும் இருந்தாள். அத்தியாயம் 15. ஏரிக்கரையில் வந்து நின்ற ராபின்சன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஏரிக்கரையில் உயர்ந்து நிற்கும் பிரம்மாண்டமான பங்களாவின் முன்பாக ஏறத்தாழ சம தொலைவில் 4 செக்யூரிட்டிகள் காவல் இருந்தனர். அவர்கள் தங்களது ரைபிள்களை தரையில் ஊன்றி பொம்மைகள் போல் நின்று கொண்டிருந்தனர். கட்டிடத்துக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ராபின்சனை பொறுத்தவரை இதெல்லாம் புதிய அனுபவங்கள் அல்ல. இதைவிட கடுமையான பாதுகாப்புகள் போட்டிருந்த இடங்களிலெல்லாம் அவன் கெட்டிக்காரத்தனமாக செயல்பட்டிருக்கிறான். ஆனால் இங்கு செய்ய வேண்டியது பொருள் திருட்டு அல்ல, கொலையும் அல்ல. இங்கு கடத்த வேண்டியது மனிதனை. எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது. சூரியன் மேலை கடலில் இறங்கியதால் ஆகாயத்தில் குங்கும நிறம் பரவியது. தொலைவில் கடல் இரத்தம் கொதிப்பது போல் தெரிந்தது. அந்த நிறம் கட்டடத்துக்கு இருள் கலந்த சிவப்பை பூசியிருந்தது. காவல்காரர் ஒருவர் அவர்களை கவனித்தார். உடனே துப்பாக்கியை வலது கையால் உயர்த்தி பிடித்தவாறு அவர்களை நெருங்கினார். யார் நீங்கள்? காவல்காரர் கேட்டார். நாங்கள் எல்லாரையும் போலவே இங்கு வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள், ராபின்சன் இயல்பாக பேசினான். சட்டென்று மேற்கொண்டு என்ன கேட்பது என்று தெரியாமல் குழம்பியவரை போல் நின்றார் காவலாளி. நாங்கள் இங்கு நிற்கக்கூடாதா என்ன? ரோசி சிரித்தவாறே கேட்டாள். அப்படியெல்லாம் இல்லை, இந்த கட்டிடத்தின் அருகே வரக்கூடாது என்றவர் வந்தது போலவே திரும்பி சென்றார். நல்ல வேலை செய்தால், கேள்வி கேட்டவருக்கு அசடு வழிந்திருக்கும், ராபின்சன் சொன்னான். பிரச்சனை அதுவல்ல, அவர் திரும்பி போனது எதற்கு என்று எனக்கு தெரியும், ரோசி கூறினாள். அவர்களிடம் வந்த காவல்காரர் வலது புறம் இருந்த மற்றொரு காவல்காரரை நெருங்கினார். போலீஸ் கிளப் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. உயர் அதிகாரிகள் விஞ்ஞானியின் பாதுகாப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஐஜி இஸ்மாயில் புது தகவல் ஒன்றை குறிப்பிட்டார். இப்போது ஒரு புதிய செய்தி கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள் ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தனர். டாக்டர் டிக்சன் ஒரு பயங்கர இயக்கத்தின் தலைவரும் கூட. உலகின் பல பகுதிகளில் அவருக்கு ஆதரவாளர்களும் ரசிகர்களும் இருக்கிறார்கள். மிக பெரிய அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும் ஆயுதம் தொடர்பான ரகசியமும் அவரிடம் உள்ளது. எனவே அவரை பாதுகாப்பது தொடர்பான விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்களிடம் அவர் என்ன பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் எல்லோரும் அவரை கவனித்தனர். அவர் புஷ்பராஜை பார்த்தார். அந்த பங்களாவின் பாதுகாப்பு பொறுப்பை நான் புஷ்பராஜிடம் ஒப்படைக்கிறேன், அவர் கூறினார். சரி சார், புஷ்பராஜ் ஒப்புக்கொண்டார். மிஸ்டர் ஜோசப் மேத்யூ பங்களாவின் வெளிப்புற பாதுகாப்புக்கு பொறுப்பு ஏற்றுக் கொள்ள வேண்டும். அவரும் ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக எழுந்து நின்று போலீஸ் முறையில் சல்யூட் அடித்தார். மிஸ்டர் தாமஸ் ஜேக்கப் புஷ்பராஜ் ஓய்வெடுக்கும் வேளைகளில் அவருக்கு பதிலாக அவருக்கு உதவ வேண்டும். மேற்கொண்டு செலவிட அதிக நேரம் இல்லை. எல்லோரும் உடனேயே தங்கள் வேலையை தொடங்க வேண்டும்.
தொடர்ந்து அங்குள்ள ஒவ்வொருவரிடமும் உத்தரவுகளை பிறப்பித்தார். கூட்டம் முடிந்ததற்கு அடையாளமாக ஒவ்வொருவராக அங்கிருந்து வெளியேறினர். இரவு சாப்பாட்டிற்கு பிறகு புஷ்பராஜ் தனது இருப்பிடத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் ஏறி டிக்சன் வசிக்கும் பங்களாவுக்கு புறப்பட்டார். கேட்டின் முன்பாக பைக்கை நிறுத்தினார். செக்யூரிட்டி ஆபீசர் புஷ்பராஜை நெருங்கி வந்தார். அவர் ஒரு வட இந்தியர். அவர் புஷ்பராஜை வரவேற்று உட்புறம் அழைத்து சென்றார். பழைய கட்டிடம் ஆனதால் அதன் வராந்தா பகுதிகள் ஆங்காங்கே இருளடைந்திருந்தது. பல்புகளின் மேல் படிந்துள்ள ஒட்டடைகள் வெளிச்சத்தை வடிகட்டி அனுப்பி கொண்டிருந்தன. சுமார் 20 தப்படிகள் நடந்த பிறகு மேற்புறமாக செல்லும் படிக்கட்டு ஒன்று தென்பட்டது. இந்த வழியாக போகலாம் சார், உடன் வந்த அதிகாரி கூறினார். மரத்தாலான படிக்கட்டுகளை மிதித்துக் கொண்டு புஷ்பராஜ் மேற்புறத்தை அடைந்தார். அங்குள்ள வராந்தாவில் நடக்க தொடங்கினார். இந்த அறைதான் சார், உடன் வந்தவர் கூறினார். புஷ்பராஜ் அந்த கதவின் மேற்புறம் பொருத்தப்பட்டிருந்த காலிங் பெல்லை ஒரு தடவை அழுத்தினார். கதவு உட்புறமாக திறக்கப்பட்டது. உள்ளே வரலாம், திடகாத்திரசாலியான ஒரு மனிதன் ஆங்கிலத்தில் கூறினார். புஷ்பராஜ் அறைக்குள் நுழைந்தார். உட்காருங்கள், அங்கிருந்த மனிதர் நாற்காலி ஒன்றை சுட்டிக்காட்டினார். அமர்ந்தார். டிடெக்டிவ் புஷ்பராஜ் நீங்கள் தானே? அவர் கேட்டார். ஆமாம், தகவல் வந்தது. என் பெயர் அப்துல் கபூர். நான் மிஸ்டர் டிக்சனின் பிரைவேட் செக்ரட்டரி. அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். 6 அடி உயரம், அதற்கேற்ற வஞ்சகமற்ற உடல், பேண்ட் கோட் அணிந்திருந்தார். தாடியை ஓர் அங்குல நீளத்தில் ட்ரிம் செய்திருந்தார். கம்பளி துணியை வெட்டி ஓட்ட வைத்தது போல் தெரிந்தது. தீட்சண்யமான கண்கள், கருப்பு நிற புருவங்கள், நீண்டு வளைந்த மூக்கு, பருமனான உதடுகள். உங்களை பற்றி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். சிக்கலான நிறைய வழக்குகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்றும் கேள்விப்பட்டேன். கபூர் பேசினார். அவரவர் தொழிலை சரியாக செய்ய வேண்டும் என்பது என் கொள்கை. அப்படியானால் நான் என் கொள்கையை சரியாக கடைபிடிக்கிறேன் என்று பொருள். புஷ்பராஜ் சிரித்தபடி பேசினார். தொழில் என்றது சரிதான், ஆனால் நீங்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டியுள்ள தொழிலை செய்கிறீர்கள். அதுவும் அந்த சூழலை நீங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும். சுருட்டு ஒன்றை பற்ற வைத்த கபூர் கூறினார். இப்படி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்த பிறகு அப்படியெல்லாம் யோசிக்க முடிவதில்லை. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மிகவும் பொறுப்பு வாய்ந்த பணி. மன்னிக்கவும், நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? புஷ்பராஜ் கேட்டார். தாராளமாக கேளுங்கள். புஷ்பராஜ் அந்த அறையை பார்வையால் ஒரு முறை அலசினார். ஒரு இரும்பு அலமாரி, 2 நாற்காலிகள், அரைவட்ட வடிவமான டீப்பாய் ஒன்று, அதன் மீது மிக பெரிய குளோப் ஒன்று இடம்பெற்றிருந்தது. மிஸ்டர் டிக்சன் ஒரு பயங்கரவாத இயக்க தலைவர் என்று சொல்லப்படுகிறதே, அது உண்மைதானா? புஷ்பராஜ் கேட்டார். ஆமாம், கபூர் பதிலளித்தார். அப்படியானால் அவர் சொந்த நாட்டில் இருந்து வெளியேறியிருக்கிறாரா? நிச்சயமாக இல்லை, அமைதி உடன்பாட்டுக்காக வந்திருக்கிறார். ஆனால் அவரை பிடித்து செல்ல ஒரு சில நாட்டினர் முயற்சி செய்கின்றனர். அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து அவரை கடத்த விரும்புவார்கள். அப்படி ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் அது 2 நாட்டின் உறவுகளையும் பாதிக்கும். அது மட்டுமின்றி எல்லா நாடுகளிலும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கின்றனர். கபூர் பேசிவிட்டு சுருட்டை ஆழ்ந்து இழுத்து புகையை வெளியிட்டார். நிலைமை நான் எதிர்பார்த்ததை போலவே சிக்கலானதுதான், புஷ்பராஜ் நினைத்தார். அப்படியானால் தன்னுடைய பொறுப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எத்தனையோ நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களில் யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பது தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திட்டங்கள் இருக்கும். எனவே எந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் எப்போதும் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும். இது நல்லபடியாக முடிவது வரை நிறைய விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். புஷ்பராஜ் யோசனையில் ஆழ்ந்தார். அதனால்தான் ஐஜி இஸ்மாயில் தன்னிடம் இந்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார். தன்னை பற்றி அவரது கணிப்பு தவறவில்லை என்று அவருக்கு நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் முடிவது வரையில்
இதில் சம்பந்தப்பட்டுள்ள எவருமே நிம்மதியுடன் இருக்க முடியாது. யார் யாரிடமிருந்து எப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் கறக்க முயற்சி செய்வார்களோ கறப்பார்களோ யார் கண்டது? டாக்டர் டிக்சனை கடத்தி செல்ல திட்டமிட்டிருப்பவர்களில் கங்கா பிரசாத்தும் ஒருவர். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் கட்டளைப்படி நடக்க ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. அதுவும் பயங்கரமான கூட்டம். போதாக்குறைக்கு பிளாக் டைகரும் அவருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறான். எனவே மிகுந்த எச்சரிக்கை தேவை. மிஸ்டர் டிக்சனுக்கு உணவு பரிமாறுவது யார்? புஷ்பராஜ் கேட்டார். அவர் சகோதரியும் அவருடன் தான் இருக்கிறார். ஏன், அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? இல்லை, டிக்சனை போன்றவர்கள் திருமணம் செய்து கொள்வது ஆபத்தை அதிகமாக்கிவிடும். மனைவி மனைவியின் உறவினர் என்று பலவீனத்தின் அளவு அதிகமாகிவிடும். அது மட்டுமின்றி அவரால் நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. அவரை திருமணம் செய்யும் பெண்ணும் எந்த நேரமும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயத்துடன் வாழ நேரிடும். கபூர் விவரித்தார். நான் ஒரு முறை மிஸ்டர் டிக்சனை சந்திக்க முடியுமா? தாராளமாக, அதற்கென்ன, என்னுடன் வாருங்கள். கபூர் எழுந்தார். புஷ்பராஜ் அவரை பின்தொடர்ந்தார். அந்த அறையிலிருந்து வெளியேறிய அவர்கள் வராந்தாவில் சற்று தூரம் நடந்து வலது புறம் திரும்பி மற்றொரு வராந்தா வழியாக வந்து அறை ஒன்றின் வாசலுக்கு முன்னால் நின்றனர். கபூர் கதவை தட்டினார். அழைப்பு மணியை பயன்படுத்தவில்லை. 4 முறை தட்டினார். முதல் 2 முறை உடனுக்குடனும் மற்றொரு 2 முறை சற்று அதிக இடைவெளியுடனும் தட்டினார். அது ஒரு அடையாளம் என்று புஷ்பராஜுக்கு விளங்கியது. பெண்மணி ஒருவர் கதவை திறந்தார். 30 வயது மதிக்கலாம். நைட் கவுன் எனப்படும் இரவு உடை அணிந்திருந்தாள். புஷ்பராஜ் அறைக்குள் நுழைந்ததும் அப்துல் கபூர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அந்த பெண்மணி புஷ்பராஜிடம் உட்காருமாறு சைகை செய்த பிறகு தானும் சோஃபா ஒன்றில் அமர்ந்தாள். புஷ்பராஜுக்கு எதிரில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி தெளிவான ஆங்கிலத்தில் பேசினாள். மேடம், நீங்கள் அவர் சகோதரி என்று நினைக்கிறேன். உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? புஷ்பராஜ் மென்மையுடன் கேட்டார். பெயர் டயானா. கெமிஸ்ட்ரியில் டாக்டரேட் வாங்கி இருக்கிறேன். சன்னமான புன்னகையுடன் அவள் பேசினாள். அழகியாகவும் இருந்தாள். பளபளப்பான கண்கள், துடிப்பான கன்னங்கள். கழுத்தில் மிகவும் விலையுயர்ந்த வைர மாலை ஒன்று கிடந்தது. அதிகமான வெளிச்சம் இல்லாத அந்த அறையிலும் மாலையின் வைரங்கள் நட்சத்திரங்கள் போல் பளபளத்தன. மிஸ்டர் புஷ்பராஜ், உங்களுக்கு மிஸ்டர் மான்சை தெரியும் இல்லையா? அவள் கேட்டாள். தெரியும், நாங்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இணைந்து வேலை செய்திருக்கிறோம். நல்லது, நான் மகத்தான ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறேன். ஒரு பெரிய போரை கூட அதன் மூலம் சுலபமாக சமாளிக்கலாம். அதை பற்றி நாம் இன்னொரு தடவை பேசலாம். இருங்கள், நான் மிஸ்டர் டிக்சனை கூப்பிடுகிறேன். டயானா எழுந்தாள். 16 அதை கேட்ட டிடெக்டிவ் புஷ்பராஜ் வியப்படைந்தார். டயானா எவ்வளவு பெரிய விஷயத்தை போகிற போக்கில் மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். அந்த வியப்பை அவரால் அடக்க முடியவில்லை. புஷ்பராஜ் ஆவலுடன் டயானா சென்ற திசையையே கவனித்துக் கொண்டிருந்தார். அதோ டிக்சன், 6 அடி 3 அங்குல உயரம், மெலிந்த உருவம், ஓவர் கோட் தொப்பி, நீண்ட முகம், முனைவளைந்த மூக்கு, சன்னமான உதடுகள், ஒட்டிய கன்னக்கதுப்புகள், தீட்சண்யமான கண்கள், நீண்டு நிமிர்ந்து நிற்கும் மெலிந்த உடம்பு. ஹலோ மிஸ்டர் புஷ்பராஜ், டிக்சன் கை நீட்டினார். அவர் கைகளுக்கு அபாரமான வலு இருப்பது புஷ்பராஜுக்கு விளங்கியது. இருவரும் அமர்ந்தனர். அதன் பிறகு டயானா அங்கு வரவில்லை. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கும் மேலாக உங்கள் டிஐஜி மிஸ்டர் இஸ்மாயில் உங்களை பற்றி என்னிடம் நிறைய சொல்லியிருக்கிறார், மிஸ்டர் டிக்சன் கூறினார். உங்களை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள், புஷ்பராஜ் சிரித்தவாறே கூறினார். இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் அளவுக்கு மீறி புகழ் பெறாமல் இருப்பதே நல்லதென்று தோன்றுகிறது. அப்படி இருந்தால் இந்த மாதிரி சிக்கல்களை எல்லாம் தவிர்க்கலாம். டிக்சன் தனது பாக்கெட்டில் இருந்து மிகவும் உயர்தரமான சுருட்டு ஒன்றை வெளியில் எடுத்தார். அதன் மீதுள்ள பாலித்தீன் உறையை கவிழ்த்தார். அதை உதட்டில் பொருத்தி கொண்டு பற்ற வைத்தார். சுருட்டின் முனைப்பகுதி சிவந்து கனிந்தது. உங்களது கண்டுபிடிப்பும் இப்போதைய உங்கள் தலைமையும் எதிரெதிர் விஷயங்களாக எனக்கு தோன்றுகிறது.
கூறிய புஷ்பராஜ் தனது வழக்கமான சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டார். சரியான கேள்வி. ஒரு விஞ்ஞானியான நான் ஒருபோதும் அப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்க கூடாதுதான். ஆனால் நான் அப்படி செய்தது மற்றொரு மனிதனின் கீழ் பணிபுரிய முடியாததால் தான். ஒரு வகையில் அப்படி செயல்படத்தான் என்னால் முடிந்தது. என்ன செய்வது? அவர் கேட்டார். புஷ்பராஜ் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. உங்களுக்கு இப்போது இங்கு எல்லாவித வசதிகளும் இருக்கிறது இல்லையா? புஷ்பராஜ் விசாரித்தார். இந்த வசதிகளே எனக்கு தாராளம். அப்படியானால் நான் கிளம்பலாம் இல்லையா? புஷ்பராஜ் எழுந்தார். அவர் அந்த அறையிலிருந்து வெளியேறிய போது வாசலில் அப்துல் கபூர் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் கபூரின் அறைக்குள் வந்து அமர்ந்தனர். ஒரு விஷயம் எப்போதும் உங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். உங்கள் மதிப்புக்குரிய விஞ்ஞானியை கடத்தி கொண்டு செல்ல வெளியே பெரிய அளவில் முயற்சி நடக்கிறது. எனவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த வீட்டின் சுவர்களை கூட நீங்கள் நம்பக்கூடாது. புஷ்பராஜ் கபூரிடம் நினைவூட்டினார். இங்கு மட்டும் இல்ல மிஸ்டர் புஷ்பராஜ், போகிற இடத்தில் எல்லாம் இந்த பிரச்சனை உண்டு. இங்கு கங்கா பிரசாத் என்பவர் அதற்கு பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கிறார். பிளாக் டைகரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். கபூர் பேசினார். அப்படியானால் உங்களிடம் நான் அதிகமாக எதையும் சொல்ல வேண்டியதில்லை. சரி, நான் கிளம்புகிறேன். புஷ்பராஜ் விடை பெற்றார். அப்துல் கபூர் நிலைவாசல் கதவு வரை புஷ்பராஜுடன் வந்தார். அப்போதும் ராபின்சனும் ரோசியும் அந்த கட்டிடத்தின் மேற்கு புறமுள்ள ஏரிக்கரையிலேயே அமர்ந்திருந்தனர். காவல்காரர்கள் இருந்த இடத்தில் இருந்து அசைவதை ராபின்சன் கவனித்தான். அவர் எதையோ சொல்கிறார். ஒருவேளை நம் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குமோ? ரோசி கிசுகிசுத்த குரலில் ராபின்சனிடம் கேட்டாள். அதற்கு வாய்ப்பில்லை. என் மனதில் உள்ள சந்தேகம் என்னவென்றால், அவன் உன்னை பார்த்து மயங்கிவிட்டானோ என்பதுதான். ராபின்சன் அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக கூறினான். இருக்க முடியாது. அவர்கள் பல்வேறு பயிற்சிகளுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்டவர்கள். இருக்கட்டுமே, அவர்களின் இதயம் மட்டும் இரும்பால் வடிவமைக்கப்பட்டதா என்ன? உன்னை இப்படிப்பட்ட தோற்றத்தில் பார்த்ததால் அவர் மனம் இலகியிருக்கலாம். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நாம் நமது திட்டத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். டிக்சனை நாம் உயிருடன் பிடித்துவிட்டால் உனக்கு மட்டும் கிடைக்கப் போகும் தொகை எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். ராபின்சன் அவளுக்குள் உத்வேகம் ஊட்டினான். அந்த வார்த்தைகளே அவளை கனவில் மிதக்கவிட்டன. தனக்கு கிடைக்கவிருக்கும் ஊதியம் 100 லட்சம் ரூபாய். அவளது சூழ்நிலையில் அந்த தொகை அவளால் கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்று. அதன் பிறகு வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்களிலும் ஈடுபடாமல் சுகமாக ஒதுங்கி வாழலாம் அவள். ஏரியில் அலைகள் இருளை ஏற்றுக்கொண்டு பிரம்மாண்டமான சுறாமீன்களைப் போல் கரையில் வந்து மோதிக்கொண்டிருந்தன. அவை கொஞ்சம் கூட சலிப்பின்றி மறுபடி அதே விளையாட்டை தொடர்ந்து பங்களாவுக்கு சுற்றிலும் விளக்குகள் எரிய தொடங்கின. ஏரிக்கரையிலிருந்த விளக்குகளால் இருட்டை சுத்தமாக அகற்ற முடியவில்லை. அதனால் கருமை படிந்த நிழல்கள் ஆங்காங்கே இடைவெளிகளில் தென்பட்டன. அதோ அவர் இந்த பக்கமாக வருகிறார், ரோசி பரபரப்புடன் கூறினார். அந்த காவல்காரர் அவர்கள் நின்று கொண்டிருந்த பகுதிக்கு வந்தார். அவர் கையில் சக்தி வாய்ந்த குண்டுகளை உமிழும் AK-46 துப்பாக்கி இருந்தது. ராபின்சன் அதை கவனிக்க தவறவில்லை. ஒரு சிறு சந்தேகம் ஏற்பட்டால் போதும், அந்த காவல்காரரின் கை குதிரையை தூண்டிவிடும். அப்படி ஏதாவது நடந்தால் தானும் ரோசியும் 100 துண்டுகளாக சிதறிவிடும். என்ன, நீங்கள் இருவரும் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? வந்தவர் கேட்டார். ஓஹோ, நீங்களும் மலையாளிதானா? அப்படியானால் நல்லதாயிற்று. என் பெயர் ரவிமோகன். நான் ஒரு பத்திரிகை நிருபர். இவர் என் நண்பர். பெயர் லீனா. சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடிப்பவர். ராபின்சன் ரோசியை அவருக்கு அறிமுகப்படுத்தினான். சினிமா நடிகை என்றதும் காவல்காரர் முகம் மலர்ந்தார். அவர் ரோசியை தலையிலிருந்து பாதம் வரை பார்த்தார். போதாக்குறைக்கு அவளது நீச்சல் உடை அவரது கற்பனையை மேலும் அதிகமாக்கிவிட்டது. அவர் உணர்ச்சி வசப்பட்டார். ஓஹோ, சினிமா நடிகையா? அவர் மேலும் நெருங்கி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ராபின்சன் சட்டென்று நீருக்குள் டைவ் அடித்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளட்டும் என்பதுதான் ராபின்சனின் நோக்கம். அது நிறைவேறவும் செய்தது. லீனா, இதுவரை நீங்கள் எத்தனை படங்களில் நடித்திருக்கிறீர்கள்? அவர் கேட்டார். அதை கேட்டதும் அவள் மிகவும் கவர்ச்சியாக ஒரு முறை நெளிந்தாள். காவல்காரரை கவரும் விதத்தில் பார்வை ஒன்றை எரிந்தாள் ரோசி. மங்கலான வெளிச்சத்திலும் அவள் முகத்தை அவரால் நன்றாக காண முடிந்தது. 7 அல்லது 8 படங்கள்? அது எனக்கு புதிய துறை.
வாய்ப்புகள் நிறைய கிடைக்கின்றன. என்னுடன் இருக்கும் ரவி சாருக்கு சினிமாவில் நிறைய தொடர்புகள் உள்ளன. அதனால்தான் நான் அவருடன் சுற்றி கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் அவரும் அப்படியே நம்பிவிட்டார் என்றே தோன்றியது. நாம் அந்த பக்கமாக நின்று பேசுவோமே. காவல்காரர் அவரை அழைத்தார். ரோசி திரும்பி பார்த்தாள். அப்போது ராபின்சன் நீரின் மேற்பரப்பில் தலையை உயர்த்தி பார்த்தான். அவன் தலையாட்டி சைகை செய்தான். ரோசி அந்த காவல்காரருடன் நடக்கத் தொடங்கினாள். அவர்கள் சற்று தொலைவு நடந்து ஓரளவு இருளான பகுதியை நெருங்கினர். ரோசி அதற்குள் பேச்சை திட்டமிட்டே நிறுத்தி கொண்டாள். இந்த பகுதியை சுற்றி பார்க்க வந்திருக்கிறீர்களா இருவரும்? அவர் கேட்டார். அவர்கள் இருவரும் மூன்றாவது காவல்காரரை நெருங்கியிருந்தனர். இவர் ஒரு சினிமா நடிகை. முதல் காவல்காரர் புதியவருக்கு விளக்கினார். மூன்றாவது காவல்காரர் திரும்பி பார்த்தார். மற்ற இரண்டு காவல்காரர்களும் பங்களாவை ஒட்டி இரண்டு திசைகளில் நின்று கொண்டிருந்தனர். அந்த கட்டடம் வட்ட வடிவில் அமைந்திருந்ததால் மற்ற இருவராலும் இந்த மூவரையும் பார்க்க முடியவில்லை. ராபின்சன் தலையை மட்டும் நீரின் மேற்பரப்பில் வைத்தபடி அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நடுவில் உள்ள அந்த இரண்டு காவல்காரர்களுக்கும் பக்கவாட்டில் உள்ளவர்களுக்கும் நடுவே சுமார் 40 மீட்டர் தொலைவு இருக்கலாம். ராபின்சன் கண்களால் கணக்கிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பங்களாவுக்குள் நுழைவது என்று ராபின்சன் தீர்மானித்தான். அவன் நிதானமாக தலையை மட்டும் மேற்புறம் வைத்தபடி கரையை நோக்கி நீந்தினான். பங்களாவை ஒட்டியுள்ள ஏரிப்பகுதி மிகவும் ஆழமானது என்பது அங்கு நீரில் எந்த விதமான சலனமும் இல்லாததால் விளங்கியது. எனவே அதை நோக்கி நீந்தினான். அப்போது மேற்றிசையிலிருந்து அடிக்கும் ஊதல் காற்றிலிருந்து தப்பிப்பதற்காக அங்கு இருக்கும் காவல்காரர் தனது ஷர்ட்டின் காலரை உயர்த்தி விட்டார். பின்பு தனது பாக்கெட்டில் இருந்து சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தி நெருப்பு குச்சியை பற்ற வைத்தார். அப்போது ராபின்சன் அந்த காவல்காரரின் முகத்தை கவனித்தான். பருமனான ஆட்டுக்கடா மீசை வைத்த மனிதர் அவர். அவரின் உருண்டு திரண்ட கை கால்கள் அவனால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடிந்தது. காவலுக்கு போடப்பட்டிருப்பது சரியான பேர் வழியைத்தான். அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவனால் விரைவாக ஓட முடியாது. தண்ணீரில் தூக்கி போட்டால் விரைவாக நீந்தவும் முடியாது. பருமனான அந்த காவல்காரர் சிகரெட்டை ரசனையுடன் ஆழ்ந்து உறிஞ்சினார். இரண்டு இழுப்புக்கு பிறகு பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சப்பையான பாட்டில் ஒன்றை வெளியே எடுத்தார். அது அநேகமாக ரம்மாகத்தான் இருக்க வேண்டும். மூடியை முரட்டுத்தனமாக திறந்தவர் அப்படியே வாய்க்குள் கவிழ்த்தார். சோடாவோ தண்ணீரோ சேர்த்து சாப்பிடும் பழக்கம் அவருக்கு இல்லை என்று தோன்றியது. சற்று நேரத்துக்கு பிறகு விளக்கு வெளிச்சத்தில் பாட்டிலில் எவ்வளவு மீதி உள்ளது என்பது போல் தூக்கி பார்த்தார். அந்த வினாடியில்தான் ராபின்சன் பின்னால் இருந்து அவர் மீது பாய்ந்து அவர் கழுத்தை பிடித்தான். உண்மையிலேயே அப்போது ராபின்சனுக்கு ஒரு கருஞ்சிரத்தையின் வேகம் இருந்தது. ராபின்சனின் பிடி வினாடிக்கு வினாடி இறுகிக் கொண்டு வந்தது. எவ்வளவுதான் திமிரியும் முயன்றும் அந்த காவலாளியால் ராபின்சனிடமிருந்து விடுபட முடியவில்லை. அவர் கண்விழிகள் துருத்தி கொண்டு வந்தன. ஒரு சில நிமிடங்களுக்குள் அவர் துவண்டு விழுந்தார். அவரை கீழே விட்ட ராபின்சன் ஒரு வினாடி நேரம் ஏரி பக்கம் பார்த்தான். பின்னர் அது வேண்டாம் என்று நினைத்தவன் அந்த உடலை இழுத்து கொண்டு போய் மெதுவாக பங்களாவின் சுவர் பக்கமாக நகர்ந்து ஒரு தூணின் நிழல் மறைவில் போட்டான். ராபின்சன் சத்தம் எழுப்பாமல் பங்களாவின் மைய பகுதியை நெருங்கிய போது அங்கிருந்த காவல்காரர்கள் இருவரும் ரோசியுடன் சுவாரஸ்யமாக பேச்சில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் ராபின்சனை எதிர்பார்க்காததாலோ என்னவோ அவன் பக்கமாக திரும்பவே இல்லை. இந்த வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று தீர்மானித்த ராபின்சன் பங்களாவின் நிலைவாசலை அடைந்தான். முன்னும் பின்னும் பார்த்தவாறு மெதுவாக கதவை தள்ளினான். டக் என்ற சத்தத்துடன் அந்த கதவு உள்வாங்கி திறந்து கொண்டது. உட்புறம் பார்த்தான். ஒரே இருட்டாக இருந்தது. ராபின்சன் சற்றும் யோசிக்காமல் அந்த இருளுக்குள் இறங்கினான்.